ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. ஒரு நெருக்கமான உறவு கூட பேசுற ஒரு ஃபீல் இருக்குங்க. மயிலாடுதுறை சுத்தி சுத்தி மயிலாடுதுறையை சார்ந்தவங்களாவே நிறைய பேர் இருந்தீங்க, அது ரொம்ப சந்தோஷமா இருந்து. அதை தாண்டி வந்து ஒரு நெருங்கிய கம்யூனிட்டின்னு சொல்லலாம். ஆக்சுவலி என்னோட ஆர்ஜின் வந்து சோழிய வெள்ளாளருங்க. ஆக்சுவலி திருவாரூர்ல வந்து மைதீன் கோவிந்தராஜன்னா அந்த சோழிய வெள்ளாளர்ல தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க. ரியர் பை நம்ம ரெண்டு பேரும் குடுக்கல் வாங்கல் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் கண்டிப்பா இருக்கு. அவரோட தம்பி பையன் தாங்க நான். மைதீன் இப்ப ரீசெண்டா லாஸ்ட் இயர் இறந்து போனாங்க அவங்களோட பையன். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் சமூகத்து ரீதியா நான் இன்ட்ரோ கொடுத்துக்கணும்னா ஓரளவுக்கு உங்க சொந்தத்தோட சேர்ந்து வருவேன் நினைக்கிறேன் முதல் மேட்ரு. அடுத்து நான் வந்து இம்பாங்கிற அமைப்புல ரொம்ப ஆக்டிவா இருக்குங்க. யூத் விங்க்ல வந்து இம்பால வந்து ஒரு பெரிய பிசினஸ் பிளாட்ஃபார்ம் இருக்குங்க. ஆஃப் த லைன் என்கிட்ட அது தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயமா இதுல இருக்கிற பிசினஸ் பர்சன் வந்து நிறைய பேர் அந்த பிளாட்ஃபார்முக்கு வாங்க. ஒரு பெரிய சர்க்கிள் இருக்குது. சாரி நாங்க ஒரு 10-15 பேர் அதுல இருக்கோம் ஆல்ரெடி. சூப்பர். அப்போ அது சொல்லவே வேணாங்க, அதெல்லாம் அந்த அளவுக்கு அதுல உள்ளான எஃபெக்டிவ் இருக்கு. அப்ப நெருக்கமா உள்ள ஒரு நபருங்க. பேசிக்கா சொல்லணும்னா என்னோட பேர் ஏடிஎஸ் ராஜகோபாலனுங்க. ஏடிஎஸ்ங்கிறது எங்களோட ஃபாதரோட பிராண்டுங்க. ஏ தமிழ் செல்வன்றத ஷார்ட் ஃபார்ம் பண்ணி ஏடிஎஸ் அப்படின்றது தான் எங்க ஃபாதரோட நேம். அது அவர் வந்து டிவிஎஸ்ஸை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி வச்சாருங்க. அவர் ஸ்டார்டிங் வித் ஒரு 50,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்ல பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாரு. 1980 ஸ்டார்ட் பண்ணாரு. ஆல்மோஸ்ட் ஒரு 2000 வரைக்கும் அவங்களோட இண்டிவிஜுவல் டிசிஷன்ல இல்லை அவங்களோட இண்டிவிஜுவல் ப்ராசஸ்ல பிசினஸ் நடந்துட்டு இருந்ததுங்க. ஆஃப்டர் 2000 அப்புறம் நான் டேக் ஓவர் பண்ணேங்க. பேத்தியா என்னோட நிறுவனத்தோட அதாவது என்ன சொல்ல போடணும்னா நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிற நிறுவனத்தோட பேருன்னு சொல்லலாம். என்னோட நிறுவனம் சொல்றதோட என்னோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற நிறுவனம் அந்த மைண்ட் செட்ல தான் நான் பண்றேங்க. ஏன்னா அதை இப்பல இருந்தே தொடர்ந்தோம்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும்னு நினைக்கிறேங்க. ஏடிஎஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ன்ற ஒரு நிறுவனத்துல நான் ஒரு ஒர்க் பண்றேங்க, சிஇஓவா அப்படி எடுத்துக்கலாம் ரைட்டுங்களா. ரெண்டாவது இன்னொரு மைண்ட் செட் எனக்கு என்னன்னா அந்த எல்லுன்னு ஒன்னு போட்டுருங்க பாருங்க. 12 பிசினஸ் வெர்டிகல்ல நான் அப்படின்னு இருந்தாலும் என்னோட மனநிலையில நான் எடுத்துக்கிறது வந்து ஒரு எல் போடாதான் நான் என்ன கன்சிடர் பண்ணிக்கிறேங்க. நான் இருக்கக்கூடிய ஃபீல்டுன்றது பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜியில் வந்து நாங்கள் ஸ்ட்ராங்குங்க. ஆக்சுவலி பேசிக்காக ஃபாதரோட பேக்ரவுண்ட் வந்து ஒரு சைக்கிளில் சேல்ஸ்மேனாக போனார். அதுலேருந்து ஒரு ரீட்டைல் கடை வச்சு ஒரு இப்போ மயிலாடுதுறை லெவலில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். அவங்க வந்து ஓரளவுக்கு அந்த ஏடிஎஸ்ங்கிற ஃபேமிலியர் நேம் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் நான் பிசினஸ் பட் இப்போ பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கிறது வந்து ஒரு 12 பிசினஸ் வெர்டிகல் இருக்குங்க. எங்க ஃபேமிலி பாத்தீங்கன்னா 3 பிரதர்ஸுங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட். எனக்கு அடுத்தவர் வந்து டாக்டர் பிரபுன்னு சொல்லிட்டு டிஎம் நீரோ பண்ணியிருக்காருங்க. அவர் வந்து மயிலாடுதுறையில லோக்கல்லயே ப்ராக்டிஸ் பண்றாரு. இங்க உள்ள ஒரு 8 டிஸ்ட்ரிக்ட்ல நீரோவை கவர் பண்றாரு. பல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தும் ஃபாதரோட எண்ணம் வந்து நம்ம சம்பாதிச்ச மயிலாடுதுறைக்கு சொசைட்டிக்கு நீங்க ஏதாவது பண்ணணும், என் காலத்துக்கு அப்புறம் நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கிங்க அப்படின்ற காரணத்தினால மயிலாடுதுறையில அவர் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காருங்க. இன்னொரு பிரதர் வந்து சுதாகர்னு பேரு. அவர் வந்து எம்பிஏ எல்எல்பி முடிச்சிருக்காரு. நாங்க 3 பேரும் சேர்ந்துதான் இந்த பண்ணியுமே பாக்குறோம். என்னோட ஒரு இண்டிவிஜுவலோடது இல்ல, பிளஸ் எங்ககிட்ட ஒரு பெரிய டீம் இருக்குங்க. அடுத்து பாத்தீங்கன்னா சிஎன்எஃப் சூப்பர் டிஸ்ட்ரிபியூட்டர்னு இந்த இதை சார்ந்த நிறுவனங்க. டிஸ்ட்ரிபியூஷன்லயே பாத்தீங்கன்னா சிஎன்எஃப் சூப்பர் டிஸ்ட்ரிபியூட்டர்னு வேரியஸ் ரேஞ்சஸ் இருக்கு. அதுல சில பிராண்ட்ஸ் நிறைய பண்ணிட்டு இருக்கோங்க. பிளஸ் ஜுவல்லரி ஒன்னு பண்றோங்க. இது வந்து டாடா கோல்ட் பிளஸ் ஒரு பிராண்ட் நம்ம ஓன் ஜுவல்லரி பண்றோம். ஒரு 10 வருஷமா ஜுவல்லரியில ஒரு பண்ணிட்டு இருக்குங்க. அடுத்து ஸ்கூல் வந்து ஒரு ட்ரீம்டு ஸ்கூல், ஒரு சிபிஐசி வந்து நம்ம டவுனுக்கு ஒரு நல்லது பண்ணிட்டு இருக்கோம். எவரெஸ்ட் கேம்பிரிட்ஜ் ஸ்கூல்னு பேரு. இப்ப ரீசெண்டா வந்து டிஏவி சென்னையோட டைஅப் பண்ணிட்டு ஒரு பெரிய லெவல்ல பண்றோம். ஒரு 1000 நம்பர் ஸ்கூல்ஸ் இருக்குங்க. டிஃப்ரெண்டான கான்செப்ட்ல ஸ்கூல் நடத்திட்டு இருக்கோங்க. ஹார்ட்வேர் பிசினஸ் மேபி ஸ்டீல் சிமெண்ட் ஒரு ஹவுஸ் ஹோல்டுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு 60% ப்ராடக்டை வந்து நம்மளால என்டையர் தமிழ்நாடு சப்போர்ட் பண்ண முடியுங்க. மேபி ஆல்ரெடி நீங்க எல்லாருமே அந்த லிங்க்ல இருக்கலாம். வேற எதுவும் தேவைப்பட்டுச்சுனாலும் நம்ம சைட்ல இருந்து அதை ஹெல்ப் பண்ணி கொடுக்கலாங்க. ஆக்சுவல் யாரோ சொன்னாங்க நம்ம டீம்லயும் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பெனிஃபிட் ஃபண்ட்ஸ் ஒரு அந்த ஃபினான்சியல் டிரான்சாக்ஷன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் பெனிஃபிட் ஃபண்ட் நிறைய பண்ணிட்டு இருக்கோங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3-4 பெஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம். சொர்ணாம்பிகை பெனிஃபிட் ஃபண்ட் அப்படின்ற நேம்ல பண்ணுவோம். இன்னொன்று வந்து வே பிரிட்ஜ் சொல்லிட்டு அது ஒரு யூனிக் கான்செப்ட்ங்க. நானும் பேசும்போது சொல்றேன், ஏன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரூரல் ஏரியாஸ்ல இருக்கு. எடை மேடைன்னு சொல்லுவாங்க, அது ஒண்ணு நம்ம பண்றோம். ஃபார்மா பொறுத்த வரைக்கும் இந்த பிரதர் வந்து டாக்டருங்க. அவர் கிட்டத்தட்ட பயணிச்ச காலத்துல ஒரு 300 டாக்டர் பேட்ச்மெண்ட் அவங்க கிட்ட இருக்காங்க. ஏன்னா எம்பிபிஎஸ்ல படிச்சாங்க, எம்டில படிச்சாங்க, டிஎம்ல படிச்சாங்க, ஜூனியர் சீனியர் சேர்த்து ஒரு 500 டாக்டர்ஸ் இருக்காங்க. அந்த அவங்க டாக்டருக்கு வந்து டைரக்ட் அவங்க பேர்ல ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணி நம்ம வந்து மெடிசன் சப்ளை பண்றோம், ஜெனடிக் மெடிசன் சப்ளை பண்றோம். பிளஸ் அதே வந்து அதே மெடிசன்ஸ் அண்ட் எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. இதுதான் என்னோட பேசிக் பிசினஸ்ங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு 2 இயர்ஸ் பிஃபோர்ல 1 இயர் இல்லை பிஃபோர் கோவிட் இல்லை ஆஃப்டர் கோவிட் ஸ்டார்ட் பண்ணது வந்துங்க ஒரு யூனிஃபார்ம் கம்பெனியில் வந்து ஒரு இன்வெஸ்டாராக ஜாயின் பண்ணியிருக்கேன். பாம்பே பேஸ்டு கம்பெனி. அது பியூர்லி வந்து டெக்ஸ்டைல் கான்செப்ட். சென்னை பேஸ்டில் ஒரு யூனிட் இருக்கு.
இது வந்து பியூர்லி ஸ்கூல் சப்ளை பண்றதுக்காக கிரியேட் பண்ணுங்க. பட் ஃபார்ச்சுனேட் ஆர் அன்பார்ச்சுனேட் கோவிட்ன்றதுனால டோட்டலா அந்த ஸ்கூலோட கான்செப்ட் எதுவுமே இல்லை. என்னோட ஐடியாலஜி என்னன்னா ஒரு ஸ்கூல் இந்த ஒரு 10 வருஷம் நான் ஸ்கூல் ரன் பண்ணதுல நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணுங்க. அதை வந்து நம்ம என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணுமோ அது எல்லாத்தையும் ஒரு அகடமிக்க தவிர நான் அகடமிக்ல ஒரு ஸ்கூலுக்கு என்னென்ன சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு பிரசன்டேஷன் ரெடி பண்ணுங்க. ஈவன் உங்களுக்கே தெரியும் சென்னையில வந்து டிஏவி வந்து எவ்வளவு பெரிய ஒரு பிரஸ்டீஜியஸ் ஸ்கூலு. நான் கொடுத்த அந்த பிரசன்டேஷன்ல இம்ப்ரெஸ் ஆயிட்டு அவங்க என்னோட அசோசியேட்டாவே சேர்த்துக்கிட்டாங்க. மயிலாடுதுறையில என் ஸ்கூல்ல ஜாயின் பண்ணிக்கிற அளவுக்கு அவங்களும் நானும் இப்போ அசோசியேட் பண்ணிருக்கோம். தமிழ்நாட்டிலேயே ஃபர்ஸ்ட் சைன் பண்ணியிருக்கிற ஸ்கூல் நான் தான். சென்னையில என்ன குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் இருக்கோ அது மயிலாடுதுறையில கொடுக்கணும் அப்படின்ற கொள்கையில தான் அந்த பிராண்டை சைன் பண்ணியிருக்காங்க. பட் அது அப்கமிங் பிஸ்னஸா இருக்கு. பட் இப்போதைக்கு நிறைய எக்ஸ்போர்ட்ஸ் கனெக்ட் பண்ணிட்டு அங்க உள்ள கஸ்டம்ஸ் இல்ல வந்து அந்த மாதிரி கவர்மெண்ட்டுக்கு உண்டான யூனிஃபார்ம் சப்ளைஸுக்கு கொஞ்சம் மெனக்கெட்டு இருக்கோங்க. நெக்ஸ்ட் யூனிக்கா ஒரு கான்செப்ட் வந்து இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ இருக்கு இல்லைங்க, அந்த மாதிரி வந்து ஒரு டெலிவரி ஆப் பண்ணியிருக்கோங்க. நம்ம மயிலாடுதுறை டவுன்ல மேபி விசாரிச்சிங்கன்னா தெரியும், ஸ்டோர் டு டோர் அப்படின்னு ஒரு ஆப் லான்ச் பண்ணி வித்தின் August 15th லான்ச் பண்ணுங்க. போன கோவிட் முடிஞ்சு லான்ச் பண்ண August 15th ஆல்மோஸ்ட் இந்த மீன்வைல் ஒரு ஆல்மோஸ்ட் 6 to 8 months வந்து ஒரு 10,000 ஆக்டிவ் கஸ்டமர் இருக்காங்க. மயிலாடுதுறையில டைரக்டா ஒரு 10,000 கஸ்டமர் இருக்காங்க. ஒரு நாளைக்கு வந்து ஒரு 250 வீட்டுக்கு வந்து நம்ம டெலிவரி கொடுத்துட்டு இருக்கோம். இதுதான் என்னோட பிசினஸ் ப்ரொஃபைல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதாங்க. இந்த ஒரு சிங்கிள் ஸ்லைட்ல சொல்லிடலாங்க. பேசிக்காக சொல்லணும்னா நான் வந்து ஒரு ஸ்கூல் ட்ராப் அவுட்டுங்க. ஒரு 16 இயர்ஸ்லேயே வந்து நமக்கு வந்து படிப்பு அந்த அளவுக்கு பிடிக்கல, ரைட், அதுலேருந்து ஃபிட் பண்ணிட்டேன். 16 வயசுல நான் என்னோட பிஸ்னஸ் வந்தேன். பட் ஆஃப்டர் தட் அதோட நீடு தெரிஞ்சு நான் வந்து டிகிரி வரைக்கும் பண்ணேன், பிகாம் கம்ப்ளீட் பண்ணுங்க. 2000ல நான் பிஸ்னஸ் வரும்போது எங்களோட பிஸ்னஸ் சைஸ் வந்து 25 லட்சம் ரூபாய் மந்த்லி டேர்ன் ஓவருங்க, 1 லட்சம் ரூபாய் ரெவன்யூ மாடலுங்க. இதுதான் நாங்கள் வந்து பிஸ்னஸ்ல ஸ்டார்ட் பண்ணும் போது எனக்காக கொடுக்கப்பட்ட ஒரு வெர்டிகலாக நான் ஸ்டார்ட் பண்ணுங்க. என்னோட ட்ரீம் ஃபர்ஸ்ட் என்னவா இருந்தது அப்படின்னு கேட்டால், ஒரு 25,000 ரூபாய் எடுத்து ரப்பர் போட்டு ஒரு பையில வச்சிடணும், இது நான் பண்ணிட்டேன்னா நான் வாழ்க்கையில சாதிச்சிட்டேன் அப்படிங்கிற எண்ணத்தோட தான் நான் பிசினஸ்க்குள்ள வந்தேங்க, ரைட்டுங்களா. ஒரு 10 இயர்ஸ் வந்து டிராவல் பண்ணங்க. எனக்கு 2008 மேரேஜ் ஆச்சு. ஒரு அழகான ஒய்ஃப், 2 குழந்தைங்க இருக்காங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்காங்க. பொண்ணு வந்து 8th படிக்கிறாங்க, பையன் வந்து 4th படிக்கிறாங்க. அவங்க வந்து இப்போ ரீசெண்டாக என்ன ஃபாதரிங்களா வந்து கொஞ்சம் மெடிக்கல் எமர்ஜென்சி இருக்கிறதுனால சென்னை பேஸ்டில் அவங்க இருக்காங்க. என்னோட மயிலாடுதுறையில்தான் ஃபேமிலி இருந்தாங்க. பட் இப்போ இப்போ ரீசெண்டாக வந்து நான் முகப்பேரில் வந்து இருக்கேங்க, ஒரு தனி அப்பார்ட்மெண்ட்டில், ஜெயின் சுந்தர் பேன் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கேன். சென்னையிலையும் ஒரு 2-3 ப்ராஜெக்ட்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஃபேமிலி அங்கே இருக்கிறதுனால அவங்கள கேர் பண்ண வேண்டியிருக்கு, வேற யாருமே அவங்களுக்கு கிடையாது. அதனால ஒய்ஃப் வந்து அவங்களை கேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 2008 வரைக்கும் ஒரு வெறுமையா போச்சுங்க. ஏதோ ஒரு பிசினஸ் பண்றோம், சம்பாதிக்கிறோம், ஏதோ ஒரு ப்ராசஸ் பண்றோம், அப்பா ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்க நாங்களும் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு நிலையில போச்சுங்க. நான் கேரியர் ஸ்டார்ட் பண்ணது வந்து ஏதோ டைரக்டா கொண்டு வந்து என் கையில பிசினஸ் கொடுக்கலங்க. ஃபாதர் எனக்கு கொடுத்தது வந்து முதல்ல எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை வந்து டீ வாங்கிட்டு வருது. என்னோட ஆஃபீஸுக்கு வரக்கூடிய கெஸ்ட்டுக்கு வந்து ஒரு டீ வாங்கிட்டு வந்து கொடுத்து அவங்கள வந்து எவ்வளோ ஹாப்பியஸ்டாக நீ வச்சுக்கணும் அப்படிங்கிறதுலேருந்து கற்றுக் கொடுத்து, ஒரு சைக்கிளில் போய் சேல்ஸ் எப்படி பார்க்கறது, கலெக்ஷன் எப்படி பண்ணுறது, அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களாக எனக்கு வந்து கற்றுக் கொடுத்தாங்க. ஒரு அந்த நிலையில் ஒரு 2008 வரைக்கும் ட்ராவல் பண்ணிட்டு நம்ம திரும்பி பார்க்க வரும்போது ரொம்ப வெறுமையாக இருந்ததுங்க. ஏதோ ஒரு சின்ன பிஸ்னஸில் காலையில் எழுந்திரிக்கிறோம், நைட்டு வரைக்கும் போயிட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இதே மாதிரி ஃபோரம்ல நிறைய பேரை மீட் பண்ணக்கூடிய அரிய வாய்ப்புகள் கிடைச்சிதுங்க. என்னோட மென்டர் வந்து பவர் சோப்போட ஓனருங்க, இஸ் எ தனபால்னு சொல்லிட்டு என்னோட க்ளோஸ் மென்டருங்க. அவர் தான் எனக்கு லைஃப்ல வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு ஸ்பார்க்கை கிரியேட் பண்ணது. இஸ் அவர் வந்து ஆக்சுவலி ஒரு ஃப்ளைட் வச்சிருக்காருங்க, அதோட ஸ்பார்க் தான் எனக்கு வந்து நான் ஒரு ஃப்ளைட் வாங்கணும் அப்படின்ற லெவலுக்கான ஒரு ட்ரீம் வந்து ஆக்சுவலி. அவர் வந்து ஒரு பேசிக் லெவல்ல திண்டுக்கல் கொடரோட்ல இருந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் பவர் சோப்புங்கிற பிராண்ட் உங்களுக்கு தெரியாத அளவுக்கு இருக்காது. பட் அந்த லெவலுக்கு நம்மளும் இன்ஸ்பயர் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டை எடுத்து நிறைய இந்த மாதிரியான நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து எனக்கு கிடைச்சிதுங்க நிறைய. அப்போ அந்த மாதிரி கிடைக்க வரும்போது ஏதோ ஒரு தருணத்துல எனக்கு ஒரு ஸ்பார்க் கிரியேட் ஆகி ஃபர்ஸ்ட் வந்து என்ன செய்ய போறோம், அதாவது டெய்லி காலைல எழுந்திரிக்கிறோம், அதாவது எப்படின்னா காலைல கிளம்பிட்டு நம்ம திருச்சி போறோமா மதுரை போறோமா கோயம்புத்தூர் போறோமா தெரியாம டெய்லி ஒரு வேலையை பார்த்துட்டு திருப்பி வந்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் ட்ராவல் பண்ணேன். பட் அப்பதான் எனக்கு வந்து விஷன், மிஷன், கோல் செட்டிங், பர்பஸ் ஆஃப் த லைஃப் இந்த மாதிரியான ஒரு 5 ஐடியாலஜியை வந்து பல கண்ட்ரியில உள்ள எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டு வந்த ஒரு ஹை எண்ட் பிசினஸ் பீப்புளோட பழகும் போது எனக்கு கிடைச்சதுங்க. அப்போ வந்து என்னோட ட்ரீம் என்னவா இருந்ததுன்னா ஒரு 100 கோடி டர்ன் ஓவர் பண்ணணும். ஏன்னா நான் அன்னைக்கு அந்த சூழ்நிலையில நான் பண்ணிக்கிட்டு இருந்தது வந்து ஒரு 15 கோடி பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஆவரேஜ் ஒரு இயர் டர்ன் ஓவர் வந்து ஒரு 15 கோடி டர்ன் ஓவர் இருந்திருக்கும் 2008 ஒரே ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் லைன்ல, இல்ல அதை சார்ந்த லைன்ல மட்டும் இருந்தாங்க. அப்போ வந்து ஒரு விஷன் ஃபிக்ஸ் பண்ணுங்க. 2015 வந்து எனக்கு சொல்லி கொடுத்தவர் வந்து என்ன சொன்னாருன்னா, என்னோட மென்டர் வந்து ஒரு செக்கை எடு, அந்த செக்கை கிழிச்சிட்டு என்ன உன்னோட டெஸ்டினி டேட் இருக்கோ அந்த டேட்டை போட்டு அதுல வந்து உன்னோட ட்ரீம்டு டர்ன் ஓவர் இல்ல ட்ரீம்டு ப்ராஃபிட் என்னவோ அதை செய்யுங்கன்னு சொன்னாருங்க.
31/3/2015 அப்படின்றத 2008 வருஷத்துல எழுதுனங்க 100 கோடி அப்படின்றத எழுதி செல்ஃப் அப்படின்ற மாதிரி ஒரு செக் எழுதி என் பையில வச்சேங்க. ஆக்சுவலி என்ன சொல்லணும்னா நான் 16 வயசுலயே பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டேங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நான் பேஷனேட்டான பர்சன் தான் பாத்துங்க. 16 வயசுல பண்ணிட்டு எங்க அப்பாட்ட திட்டு வாங்கினேன். ஓகே அது அடுத்த கதை. பட் இருந்தாலும் அந்த 16 வயசுல ஓபன் பண்ண கையெழுத்தே போட தெரியாத கையெழுத்து தான் இன்னைக்கும் நான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா அன்னைக்கு அந்த கிரியேட் பண்ண நிலை வந்து இன்னைக்கு வரைக்கும் நான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். அப்போ அந்த அந்த இடத்துல என்ன ஆச்சுன்னா ஒரு 100 கோடி அப்படின்னு எழுதி பையில வச்சேங்க. அந்த 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 ஒரு மூமெண்ட் தான் எங்களோட லைஃபை எங்களோட கம்பெனியை வந்து வேற ஒரு லெவலுக்கு எடுத்துட்டு போன ஒரு நிலையா நான் நினைக்கிறேங்க. ஆஃப்டர் தட் 2015ல பல நிறைய ஃபீல்டுக்கு போனோம். நிறைய இப்ப நான் நீங்க பாக்குறதோ இல்ல நான் பேசுறதோ வந்து என்னோட சக்சஸ் மட்டும் இருக்கலாங்க, இதுக்கு பின்னாடி ஒரு 1000 தோல்விகள் இருக்குங்க. ரைட், நிறைய அட்டம் பண்ணிருப்போம். ரிலையன்ஸ்ல 501 ரூபாய்க்கு நான் செல் வித்திருக்கேன். மைக்ரோமேக்ஸ்ல ஹையஸ்ட் மொபைல் சேல் பண்ணிருக்கேன். அந்த மாதிரி ஏகப்பட்ட பிசினஸ் வெர்டிகல்ஸ் எல்லாமே பண்ணிருக்கிறோங்க. அது எல்லாத்துலயுமே கிடைச்சது நான் லேர்னிங்கா மட்டும் தான் நினைக்கிறேன். நிறைய ஏர்ன் பண்ணதை விட லேர்ன் பண்ணது வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். என்னோட அந்த ஒரு சின்ன மைண்ட் செட் சேஞ்ச் வந்து எங்க லைஃப்ல வந்து எங்களோட ஃபேமிலி லைஃப்ல வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்துச்சு அப்படின்னு நான் நம்புறேன். ஆக அந்த 100 கோடின்னு என்னைக்கு எடுத்து பையில வச்சனோ அதுக்கப்புறம் என்னோட எண்ணங்கள் திங்கிங், நான் சேரக்கூடிய ஆட்கள், நான் பார்க்கக்கூடிய ஆட்கள் எல்லாருமே மாறிக்கிட்டே இருந்தாங்கங்க. அந்த சொசைட்டில இருந்து அடுத்தடுத்த சொசைட்டிக்கு மூவ் ஆகக்கூடிய ஒரு காலகட்டம் வந்து எனக்கு அதுவா அமைஞ்சதுங்க. அது கடவுள் அருளா இருக்கலாம், இல்லை எங்க அப்பா அம்மா பண்ண பிளஸ்ஸிங்கா இருக்கலாம். பட் எண்ட் ஆஃப் த டே 2015 வச்ச டார்கெட்டை 2014ல கம்ப்ளீட் பண்ணிட்டேங்க. 100 கோடி என்னோட இலக்கை வந்து டேர்ன் ஓவரா பண்ணேன். பட் அன்னைக்கு இருந்த புரிதல் என்னன்னா டேர்ன் ஓவர் பண்ணணும்னு இருந்துச்சு தவிர ப்ராஃபிட் பண்ணணும்னு தோணலைங்க. ரைட்டா, ஏன்னா நம்ம சில்வர் ஸ்பூன்லயே வந்துட்டோம், அதனால எங்களுக்கு வந்து பெருசா ஒரு பிரச்சனை இல்லைங்க. இன்னொரு இந்த இடத்துல நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேங்க. எல்லாருமே நினைப்பாங்க என்னன்னா இது வந்து ஒரு 2nd ஜென்ரேஷன் பண்றாரு, அதனால ஈஸியா இந்த பிசினஸ் வந்து ஒரு லெவல்ல பண்ணிட முடியும், இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் எனக்கு கிடைக்கல, எனக்கு கிடைச்சிருந்ததுன்னா நான் வந்து இந்த பிளாட்ஃபார்மை வந்து இன்னும் பெருசா பண்ணிருக்கலாம் அப்படின்னு பல பேரோட நினைப்புகள் இருக்குங்க. அந்த இடத்துல நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கணும், நிறைய பேர் நான் மீட் பண்றதுனால சொல்றேங்க. அதாவது ஒரு 1st ஜென்ரேஷன் ஆண்டர்பிரினருக்கும் 2nd ஜென்ரேஷன் ஆண்டர்பிரினர்ல என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு அடையாளம் வந்து ஈஸியா கிடைச்சிருங்க. எங்க அப்பாவோட இனிஷியல் இருக்கிறதுனால நான் எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் என்னோட அடையாளம் கிடைச்சிரும். ஆனா எங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ரைட், அப்போ அதுக்கு சின்ன உதாரணம் சொல்லணும்னா என்னதான் ஒரு பெரிய ஆளுமையா இருந்தாலும் ஸ்டாலின் வந்து இவ்வளவு நாள் அந்த அங்கீகாரத்துக்கு தான் அவர் ஏங்கினாருங்க. ஓகே, அடையாளம்ன்றது எப்பயோ எங்கேயோ கிடைக்கப்பட்டுச்சு அவருக்கு. பட் அந்த அங்கீகாரம்ங்கிறது இன்னைக்கு அவருக்கான பொசிஷன் கிடைக்கிறதுக்கு சில சிரமங்கள் இருக்கும். அதே மாதிரி ஒரு பிசினஸ்லயும் மற்றதுலயுமே எல்லாத்தையும் அந்த அங்கீகாரத்துக்கு சிரமப்பட்டு தான் வந்தேங்க. பட் திரும்பி பார்க்கும்போது என்ன இருந்ததுன்னா என்னதான் நம்ம பிசினஸ் பண்றோம், டெய்லி காலில் அதே மாதிரி 100 கோடி டேர்ன் ஓவர் பண்றோம், பேங்க்ல 1000 கோடி கடன் இருக்கு, நெட் பேலன்ஸ் ஷீட் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லைங்க. ஆர்ஓஏன்னா என்னன்னு தெரியல. இவ்வளவு பெரிய விஷயங்கள் காலையில எந்திரிச்சு எல்லா விஷயங்களும் பண்ணி, பட் திரும்பி நீ ஹாப்பியா இருக்கியா அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன சொல்ல போனா இதுல ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஃபேமிலில இருந்து நோட்டீஸ் வர லெவலுக்கு ஆயிடுச்சுங்க. இதுக்கப்புறமும் நீ இதுல இதே பிசினஸ்ல இருந்தேன்னா உனக்கு வந்து டைவர்ஸ் நோட்டீஸ் தான் வரும் அப்படிங்கிற லெவலுக்கான ஒரு அக்ரெசிவ் வந்து ஒரு பிசினஸ்ல வந்துருச்சுங்க. அப்போ வந்து ஒரு நின்று ஒரு புல் ஸ்டாப் வச்சு, சார் லைஃப் வந்து வெறும் இந்த பிசினஸ்ங்கிறதோ இல்ல இந்த பார்வையோ இல்ல, நம்மளோட சின்ன ஒரு விஷயத்த சேஞ்ச் பண்ணா என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அதுக்கான நிறைய ட்ரைனிங்ஸும் அதுக்கான லேர்னிங் ப்ராசஸும் பண்ணுங்க. 2014 அப்புறம் ஸ்டில் டேட் வரைக்கும் எங்களோட ஃபோக்கஸ் வந்து டேர்ன் ஓவரை பிட் பண்ணிட்டோங்க. இஸ் நாட் நீ வந்து டேர்ன் ஓவர் பேசிஸ்ல எந்த ஒரு பிசினஸையும் பார்க்காம மார்ஜின் ஓரியன்ட். நீங்க நான் அதுக்கப்புறம் எக்ஸ்பேண்ட் பண்ண பிசினஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா மினிமம் 20-30% மார்ஜின் இருக்கக்கூடிய பிசினஸ் தான் நான் டைவர்ட் பண்ணுங்க. ஏற்கனவே இருந்த பிசினஸ்ல ஏதாவது அந்த 1%, 2% மார்ஜின்ல இருந்தோமோ அதுல இருந்து மாறி அடுத்த வெர்ஷன் மாற வரும்போது ஒரு பெரிய மாற்றத்தை என்னால கொடுக்க முடிஞ்சது. இப்போதைக்கு எங்களை பொறுத்த வரைக்கும் டேர்ன் ஓவர் எங்களுக்கு முக்கியம் இல்ல, போட்ட பணத்துக்கு என்ன ரிட்டர்ன் வருது. ஒரு அதாவது சிம்பிளா ஒரு கால்குலேஷன் சொல்லணும்னா 8 மணி நேரம் நம்ம ஒரு சாதாரணமா ஒரு வேலை பார்க்கலாங்க. ஒரு 8 மணி நேரத்துல நம்ம வந்து ஒரு 10,000 ரூபாய் இங்க இருக்கக்கூடிய எல்லாரும் நீங்க சம்பாதிக்கிறீங்க. உதாரணத்துக்கு சொல்றேன், இந்த 8 மணி நேரத்தை வந்து 4 மணி நேரத்துல அந்த 10,000 ரூபாய் எப்படி சம்பாதிக்கிறதுன்னு பண்ணாதான் அதிபுத்திசாலித்தனங்க. நான் இந்த 8 மணி நேரத்தை இன்னொரு 18 மணி நேரம் நான் வேலை பார்க்க போறேன், அதுல நான் 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்க போறேன்னு சொன்னீங்கன்னா நீங்க ஒரு கரெக்டான பாதையில போலங்க. அப்போ நம்மளோட லெவலையும் ரிடியூஸ் பண்ணிக்கணும், ஒர்க் பர்டனையும் இல்ல சிஸ்டத்தையும் ரிடியூஸ் பண்ணிக்கணும், பட் ப்ராஃபிட் மோட்டிவையும் இன்க்ரீஸ் பண்ணணும் இப்படிங்கறதான் என்னோட தேரிங்க. பேசிக் இதை மாதிரி நான் நிறைய பேரை மீட் பண்ணும் போது ப்ராசஸ் பண்ணும் போது நான் சந்திச்சது என்னன்னா ஒரு சின்ன மைண்ட் செட்டை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணோம்னா இந்த சக்சஸை வந்து ஈஸியா கொண்டு போக முடியும் அப்படின்றது ஒரு நம்பகத்தன்மையானதுங்க. நான் வந்து 2 ஏரியால பயணிக்கிறேங்க. ஒன்னு வந்து எம்ப்ளாயை வந்து ஆண்டர்பிரினரா பண்ணணும், E2E அப்படின்ற ஒரு கான்செப்ட்ங்க. ஒரு பேசிக்கா எங்கேயாவது ஒரு எம்ப்ளாயா ஒரு 20 வருஷம் இருக்காங்களா அவங்களை கூட்டிட்டு வந்து ஒரு ஆண்டர்பிரினரா பண்றதுக்கான முயற்சிகளை என்ன பண்ணணும் அப்படின்றது ஒன்று பண்ணணும்.
அடுத்த லெவல் வந்து ஒரு ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு மைண்ட் செட்ல இருக்கிறவங்களை வந்து அடுத்த மைண்ட் செட்டுக்கு இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்கள வந்து இந்த சிஇஓ மைண்ட் செட், அதாவது ஒரு நிர்வாகத்தன்மைக்கான ஒரு மைண்ட் செட்டா கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்தை. நான் இதை பயணிச்சேங்க. மேபி இது வரைக்கும் நான் பேசுறது கனெக்ட் ஆகுதுங்களா, மேபி கிளாரிட்டியா பேசுறேனுங்களா, இல்ல வேற ஏதாவது இன்னும் கொஞ்சம் பெட்டர் பண்ணுங்களா, ஸ்பீடா போறனோ இல்ல வந்து புரியலனோ அந்த மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணீங்கன்னா நான் கேரி பண்ணுவேங்க. என்னோட வேலை அளவுக்கு ஒரு பர்ஃபெக்ஷன் வந்து இங்க மார்க்கெட்ல என்னால பண்ண முடியல. லைக் எல்லாத்துக்கும் வந்து நம்ம வந்து ஒரு காரணம் சொல்றது, எனக்கு மேன் பவர் சரியா கிடைக்கல, எனக்கு வந்து ஒரு ப்ராசஸ் பண்ணலன்னு நம்ம வந்து நமக்கான குறைகளை வேற ஒருத்தவங்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கோம். பட் அதை வந்து ஓனர்லேருந்து முதல்ல லீடராக நம்ம மாறணும். அதான் நான் என்னோட ஸ்டார்டிங்கில் சொல்லும் போது, நான் இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறன்ற ஒரு மனநிலையில் நான் வந்துட்டேன்னா நான் வந்து இன்னொரு நாலு பேருக்கு பதில் சொல்லணும், என்னோட இன்வெஸ்டர், என்னோட பிரதரோ இல்லை என்னோட ஃபாதரோ அவங்களுக்குலாம் நான் பதில் சொல்லணும் அப்படின்ற மனநிலைக்கு நான் மாறும் போது அந்த பிஸ்னஸில் ஒரு பெரிய சேஞ்சஸை நான் எதிர்பார்க்குறேங்க. ஓனர்லேருந்து லீடர் அப்படின்ற ஒரு வாக்கியத்துக்கு நீங்கள் மாறினீங்க அப்படின்னா எந்த ஒரு வேலையும் நீங்கள் செய்யக்கூடாது, வேலையை வாங்கணும். ரைட், ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், இன்னைக்கு என்னோட ஸ்டாஃப் ஒருத்தர் ஐடினு சொல்லிட்டு வேல்முருகன் நீங்க இருந்திருப்பாரு. ஏன்னா இந்த டெக்னிக்கலி எல்லாமே அவங்க சரி பண்ணி எனக்கான என்னோட பொசிஷன் வரைக்கும் பண்ணி கொடுக்குற அளவுக்கு நான் மேன் பவரை வந்து சிஸ்டம் பண்ணியிருக்கேங்க. இதை நான் பண்ணலாம், பட் இருந்தாலும் நான் வரதுக்கு முன்னாடி என்னோட கேமரா பொசிஷன், நான் உட்காரக்கூடிய இடம், இது எல்லாத்தையுமே சிஸ்டம் பண்ற அளவுக்கு எங்கிட்ட மேன் பவரை எஃபெக்டிவா யூஸ் பண்றாங்க. எல்லாரும் சொல்லலாம் இப்போ வந்து ஒரு ரெவன்யூ வர்றதுனால மேபி இன்னொரு நாலு ஆள் நீங்க வச்சுக்க முடியும் அப்படின்றது அது தப்பான கருத்து. நீங்க ஒரு ஆள் வேலைக்கு சேர்த்தீங்கனாலும் அந்த ஒரு ஆளோட 8 மணி நேரத்தை நம்ம எவ்வளவு ப்ரொடக்டிவா யூஸ் பண்றோமான்னு ஒரு க்வெஸ்சன் கேட்டு ஒரு பேப்பர்ல எழுதி பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்னு நினைக்கிறேங்க. இது வந்து ஆக்சுவலி ஓனர்ல இருந்து முதல்ல லீடர் அப்படின்ற ஒரு பொசிஷனுக்கு மாறினீங்க அப்படின்னா இதுல இருந்து ஒரு அடுத்த ஹைப்பை நீங்க கண்டுபிடிக்க முடியும்னு நான் நம்புறேங்க. அடுத்தது ஏர்ன் பண்ணணும், நமக்கு சொல்லி கொடுக்கறது என்ன, நீ போய் சம்பாரி, எவ்வளவு வருமானம் பண்ண, நீ வந்து சம்பாரிச்சியா இல்ல, என்ன நடந்துச்சு, ஃபேமிலி அதை நோக்கி தான் பயணிக்குது. அதுவும் நாங்க ஸ்கூல்லாம் இருக்கிறதுனால ஒரு மிஷின் மாதிரி மனிதர்களை வளர்க்குறாங்க. அதெல்லாம் பேசினா இன்னும் 4 நாளைக்கு நான் பேசுவேங்க. பட் அந்த அந்த ஏர்னிங் மைண்ட் செட்ல இருந்து லேர்னிங் மைண்ட் செட்டுக்கு டெவலப் ஆச்சுன்னா அந்த லேர்ன் பண்றது வந்து நமக்கு என்னைக்கு இருந்தாலும் பணம் கொடுக்குதுங்கிறத நான் நம்புற மாதிரியான உள்ளவங்க. அப்ப அந்த மைண்ட் செட் உங்களுக்கு வந்ததுனாலே அது நீங்க இன்னும் ப்ரொடக்டிவா போகும் அப்படின்னு நான் நம்புறேன். அடுத்து வந்து ப்ராஃபிட் அப்படிங்கறத விட்டுட்டு சேரிட்டி அப்படின்ற மனநிலைக்கு நம்ம எப்போ வரமோ ஆட்டோமேட்டிக்கா நம்ம பிரபஞ்சம் வந்து நம்மளை சுத்தி அதுக்கான பாசிட்டிவிட்டியான ஆட்களை வந்து சேர்க்குது அப்படின்னு நான் நம்புறேன். நம்ம வந்து இவ்வளோ இவ்வளோ ரூபா நம்ம வந்து சம்பாதிக்கணும்னு நினைக்கிறத விட 1,000,000 ரூபா நான் வந்து உங்கள் சொசைட்டிக்கு செலவு பண்ணணும், இல்லை என்னை சார்ந்தவங்களுக்கு செலவு பண்ணணும், இல்லை இந்த மாதிரியான ஒரு திங்கிங்கை கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு பாருங்க. அது அந்த ஒரு சின்ன சேஞ்சஸ் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க. அடுத்து மேனுவல்லேருந்து கம்ப்யூட்டரைஸ்டை வந்து மேக்ஸிமம் பண்ணணும்னு நினைக்கிறேங்க. ஏன்னா நிறைய பேர் இன்னைக்கு மேக்ஸிமம் எல்லாருமே டிஜிட்டலைஸ்டு மாறிட்டோம், இப்போ ஜூம் லெவலில் நம்ம கனெக்ட் ஆகிற அளவுக்கு இருக்குங்க. பட் ஆனால் நான் ஜூம் வந்து 2 இயர்ஸாக யூஸ் பண்ணுறேங்க. ஆக்சுவலி நம்ம வந்து இன்னைக்கு ஆக்சுவலி அதே மாதிரி என்னோட ஸ்கூலில் வந்து மார்ச் 24ஆம் தேதி என்னோட ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, வி ஆர் ஆல்ரெடி ப்ரிப்பேர்டு இன் அந்த ஆன்லைன் டிஜிட்டலுக்கு வந்து எக்யூப் ஆகிட்டோம். ரைட், அந்த ஒரு 6 மாதம் வெறுமையாக இருந்துச்சு, என்ன பண்ணலாம்னு யோசித்தேன், அதுக்கு தான் டெலிவரி ஆப் லான்ச் பண்ணுங்க. அப்போ அந்த கம்ப்யூட்டரைஸ்டு சிஸ்டத்தை வந்து நம்ம எல்லாரும் கற்றுக்கணும். நம்ம எல்லாரும் சொல்றது என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு நிறைய ஏஜ்டு பர்சன் இங்கே இருக்கிறவங்களே சொல்லியிருந்திருப்பாங்க, என்னால் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ண தெரியாது, மேபி எனக்கு வந்து கீ ஃபோன் தான் யூஸ் பண்ணுவோம்னு சொன்னோம். பட் இன்றைக்கி வந்து நம்ம அடாப்ட் ஆகிட்டோம். இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு கீ ஃபோன்றதே ரொம்ப கம்மியாக இருக்குது, எல்லாருமே ஸ்மார்ட் ஃபோன் தான் வச்சுருப்பாங்க. அப்போ கம்ப்யூட்டரைஸ்டு வந்து எந்த அளவுக்கு 99.9% நீங்கள் இப்போ கூட நம்ம சொல்லுவாங்க, நான் வந்து வி ஆர் ஆல்ரெடி கம்ப்யூட்டரைஸ்டுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. என்கிட்ட ஒரு எக்ஸல் ஷீட் ஃபார்முலா இருக்குங்க, எடுத்து நீங்கள் அதுக்கு உண்டான உட்காந்து போட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நீங்க 60% கம்ப்யூட்டரைஸ்டு பண்ணியிருந்தீங்கனாலே நீங்க ஒரு டாப் மோஸ்ட் நிறுவனம்னு நான் நினைக்கிறேன். நம்ம என்ன கம்ப்யூட்டரைஸ்டுங்கிற பேர்ல எல்லாத்தையும் மேனுவலைஸ்டா வச்சிருக்கோங்க, அதை வந்து குடுமான வரைக்கும் கம்ப்யூட்டரைஸ்டா மாத்தணும். நான் சொன்னபடி டேர்ன் ஓவர்ல இருந்து நெட் ப்ராஃபிட் கான்செப்டுக்கு வரணும். பேலன்ஸ் ஷீட்ல கடைசியா உங்களுக்கு என்ன இருக்கு, இப்போ ஏதோ ஒரு காம்படிஷன்ல நம்ம வந்து ஒரு பிசினஸுக்கு வந்து ஒரு ப்ராசஸ் கொண்டு போறதுக்கும் அதுல இருந்து அவுட்கம் எடுத்துட்டு வர்றது நெட் ரெவன்யூ என்ன, அந்த ரெவன்யூல இருந்து நம்ம என்ன ப்ராசஸ் பண்ணோம் அப்படின்றத ஒன்று கொண்டு போனோம்னா அந்த மைண்ட் செட் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை உங்க நிறுவனத்துல வளர்க்கும்னு நான் நம்புறேங்க. ப்ராப்ளத்தை என்ஜாய் பண்ணுங்க. நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறோம்னா ப்ராப்ளத்தை கண்டு ஓடணும். நமக்கு ஏன் இப்படி ஒரு பிரச்சனைனாலாம் 2014-12 யோசிச்சிருக்காங்க, எனக்கு மட்டும்தான் வாழ்க்கையில இவ்வளவு சோதனை வருது போல இருக்கு, என்னமோ நம்மளும் இப்ப இது நினைச்சிட்டு இருக்கோம் அப்படிலாம் நினைச்சது போக. பட் இப்ப எப்படி இருக்குன்னா, ஒரு நாளைக்கு எனக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஒரு வாரத்துக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் என்னோட நிறுவனத்துல வரலன்னா நான் ஏதோ சரியா ஃபோக்கஸ் பண்ணலங்கிற நிலைமைக்கு நான் அடிக்ட் ஆயிட்டேங்க.
அப்ப அந்த இடத்துல என்ன ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்றது, அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனை எப்படி கொடுக்கறது. நான் எங்க டீம்கிட்டையும் எங்க லீடர்கிட்ட எல்லார்ட்டையுமே நான் சொல்றது வந்து ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, புதுசு புதுசா ப்ராப்ளம் தப்பு வரலாம், புதுசு புதுசா ப்ராப்ளங்கள் வரலாம், ஆனா அது ரிப்பீட் ஆகாத அளவுக்கு நம்ம எப்படி சிஸ்டம் பண்றோம் அப்படின்றதுதான் என்னோட கருத்துங்க. அதே மாதிரி எந்த ஒரு நிறுவனத்திலையும் நம்ம இருக்கணும், நம்ம வந்து மானிட்டர் பண்ணணுங்க, கூட போய் உட்கார். நம்ம வந்து 9 மணிக்கு சீட்ல உட்கார்ந்தாதான் அவன் பயப்படுவானா, கண்டிப்பா நீங்க 9 மணிக்கு உட்காரணும், அதுல மாற்று கருத்துல. பட் அந்த 9 மணிக்கு உட்கார்ந்து நீங்க வேலை பார்க்க கூடாது, அந்த வேலை வாங்குறது எப்படி அப்படின்றத நினைக்கணும்ன்றது என்னோட ஐடியாலஜிங்க. அப்போ குளோன்ஸ் உங்களை மாதிரியான ஆட்களை வந்து நிறைய பேரை கிரியேட் பண்ணுவோம். நிறைய இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ என் கூட சேர்ந்து பயணிக்கிறவங்க எல்லாருமே சொன்னாங்க, ஓ ஸ்டாஃப்ட மட்டும் எப்படி இந்த ஒரு குவாலிட்டி இருக்கு, எங்களால இது மாதிரி ட்ரெயின் பண்ண முடியல அப்படின்னா, எதுவுமே இல்லைங்க. என்னோட முகத்துக்கு தகுந்தபடி ஈக்குவலன் டு நீங்க என்கிட்ட இருக்கிற ஸ்டாஃப் வந்து என்னோட ஃபேஸ் மாஸ்க் ஒன்று போட்டுட்டா, என்னோட வாய்ஸ் ரெகக்னேஷன் கொடுத்துட்டா, எந்த அளவுக்கு அந்த ரிசல்ட் இருக்குமோ அந்த அளவுக்கான டெடிக்கேஷன் வந்து செகண்ட் லெவல் ஆஃப் லீடரை நம்ம உருவாக்கும் போது அந்த சக்சஸை வந்து நம்மளால கொடுக்க முடியுங்க. அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங், எந்த ஒரு விஷயத்தையுமே வேற ஒரு சிந்தனையில, எனக்கு பாதி விஷயங்களுக்கான ஐடியா வந்து நம்பினா நம்புங்க என்னோட பாத்ரூம்ல தாங்க எனக்கு வந்திருக்கு. காலையில ரெஸ்ட் ரூம்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் வந்து எனக்கு எங்க கிடைச்சிருக்குன்னா, என்னோட பாத்ரூம்ல கிடைச்சிருக்குங்க. ஒரு பெரிய மிரர் வச்சிருக்கிறேன் நான் என்னோட பாத்ரூம்ல, லைக் அந்த இடத்துலதான் எனக்கான பல ஐடியாஸ் கிடைக்குது. ஏன்னா அங்கதான் நம்ம ஐடியலா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மேபி இப்ப எல்லாருமே போனையும் அங்க எடுத்துட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. பட் பேஸ்ட் ஆன் அந்த அந்த ஒரு 1 hour திங்கிங் வந்து ஒரு ஒரு அவுட் வேற எதையுமே இல்லை. நீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை, இல்லை எப்படி க்ரோத் பண்றது, இல்லை வேற யாரை புதுசா கனெக்ட் பண்றது, எப்படி எல்லாம் அடுத்த கட்டத்துக்கு போறது அப்படிங்கிற அந்த அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் ஒரு 1 hour அட்லீஸ்ட் வீக்லி இனிஷியல்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு 1 hour அந்த ஒரு ப்ராசஸ் பண்ணீங்கன்னா அடுத்தது கரெக்டா இருக்குங்க. கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்க சொல்லுங்க. எனக்கு வந்து என்னோட தியரி படி இந்த உலகத்துல வந்து ரைட் தப்புன்னு ஒண்ணு இல்லைங்க. ரைட் அது தப்பா இருக்கலாம் ரைட்டா இருக்கலாங்கிறதுல ரைட் தப்பு அப்படின்ற ஒரு தியரி இல்லை. அப்போ என்கிட்ட ஒரு ஸ்டாஃப் இன்னைக்கு வேலையை விட்டு போயிட்டாங்க, இல்ல என்னோட வெண்டர் ஒருத்தர் வந்து என்கிட்ட சப்ளைல ஒருத்தர் கோச்சிக்கிட்டாரு, இல்ல என்னோட பேமெண்ட் வரல அப்படின்னா, ஏன் அந்த நிலை நடந்துச்சு, நான் ஏன் அந்த நிலைக்கு தள்ளப்பட்டேன், அவரு பொசிஷன்ல நான் இல்ல, நான் ஏதோ ஒரு பார்வையில நான் ஏதோ ஒரு பிசினஸ்ல மிஸ்யூஸ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி மனநிலையில எடுப்பேங்க. அதெல்லாம் நீங்க இந்த எஸ் டை மேபி நீங்களாம் இம்பால இருக்கும் போது நிறைய பேர் எஸ் டை இந்த மாதிரியான அசோசியேஷன்ல இருப்பீங்க, நிறைய மென்ட்ரோட இருக்கும் போது ஐடியா கிடைக்கும். சிம்பிளா ஒரே ஒரு கான்செப்ட் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம வரக்கூடிய ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக் இல்ல நெகட்டிவ் ஃபீட்பேக், ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா 4 பேர் தான் எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க, மீதி 96 பேர் உங்ககிட்ட எக்ஸ்பிரஸே பண்ண மாட்டாங்கன்றாங்க. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நபரோட பேட் ஃபீட்பேக் வந்து அது ஸ்டாஃப்ட எடுத்துக்கங்க, கம்பெனில எடுத்துங்க, எங்க வேணாலும் எடுத்துங்க, நீங்க கொடுக்குற ஒரு நபரோட ஃபீட்பேக் வந்து 24 பேரோட ஃபீட்பேக்கா நீங்க கன்சிடர் பண்ணணும். ரைட், அப்போ எந்த ஒரு மிஸ்டேக் வந்ததுனாலும் அதுக்கான க்வெஸ்சன்ஸ் நீங்க கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு சக்சஸ் வரும் அப்படின்னு நான் நம்புறேங்க. அடுத்து நம்மளோட வீக்னஸ் ஏரியா எது அப்படின்றத முதல்ல நம்ம எல்லாரும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது என்னோட தாழ்மையான கருத்துங்க. எல்லாருக்கும் எல்லாமும் தெரிஞ்சிடாதுங்க. ரைட், நான் ஆக்சுவலி ரியலா சொல்லணும்னா 2006 இல்ல 2007ல நீங்க என்கிட்ட என்னோட பேர் கேட்டீங்கன்னா என்னால ஒழுங்கா எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாது. அன்னைய காலகட்டத்தில் மேபி மயிலாடுதுறையில நீங்க யார்கிட்ட வேணாலும் கேட்டீங்கனாலும் பிசினஸ் ரீதியில நான் டாப்பா இருந்தேன், பட் இப்படி ஒரு பிரசன்டேஷன் என்னால கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஏரியால நான் வீக்கா இருந்தேன். அந்த வீக் தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னோட பிசினஸை ப்ரெசென்ட் பண்றதுக்கு எனக்கு இது தேவைப்படுது. என்னோட கருத்தை நானே வச்சுக்கிட்டு இருந்து மயிலாடுதுறையில இப்படி ஒரு ரூம்லயோ இல்ல சென்னையில ஒரு ரூம்லயோ இருந்து எனக்கு பிரயோஜனம் இல்லை. நான் எவ்வளவு பேருக்கிட்ட இந்த கருத்தை பரிமாறணும் அப்பதான் அது வரும்ன்றத நான் நம்பினேங்க. அப்போ நம்மளோட வீக்னஸ் ஏரியா எதுன்றத ஐடென்டிஃபை பண்ணிட்டு அந்த வீக்னஸ் ஏரியாவை இம்ப்ரூவைஸ் பண்ணோம்னா பெட்டர் ஆப்ஷன் இருக்கும்னு நான் நம்புறேங்க. லாஸ்டுங்க, பட் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம வந்து ஒரு நாளைக்கு ஒர்க்கிங் அவர்ஸை கணக்கு பண்றது வந்து மேபி இங்க இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க, கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஏன்னா பல ஏஜ்டு பர்சன்ஸ் இருக்காங்க, அவங்களுக்குலாம் அந்த நேரத்தோட வலிமை வந்து கண்டிப்பா தெரியும். 24 மணி நேரம் தான் நமக்கு இருக்கிறதா நம்ம நினைச்சுக்கிறோங்க, பட் அது என்னோட தியரி படி நான் தப்புன்னு நான் நினைக்கிறேங்க. அதாவது ஆஸ் ஏ இண்டிவிஜுவல் பர்சனா நீங்க வந்து 24 மணி நேரம் இருக்கீங்களே தவிர, ஒரு எக்ஸாம்பிள் உங்ககிட்ட 10 ஸ்டாஃப் உங்ககிட்ட நீங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களோட 8 hours உங்ககிட்ட இருக்குங்க. அப்போ அந்த 10 ஸ்டாஃபோட 80 மணி நேரம் உங்களோட 24 மணி நேரம், 104 மணி நேரத்தோட ப்ரொடக்டிவிட்டி உங்க கையில இருக்கு. இந்த சிந்தனையில நம்ம டே டு டேல உள்ள ஒர்க்கை வந்து எக்ஸிக்யூட் பண்றதும், நீங்க 24 மணி நேரம் நீங்க சும்மாவே இருங்க, ஆனா அந்த 80 மணி நேரத்துக்கு என்ன வேலை பார்க்க வைக்கிறதுங்கிற ஸ்ட்ராட்டஜியை நீங்க நம்ம கிட்ட இருக்கா, நம்ம கிட்ட ஒர்க் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 90% இல்லைங்க. இது எல்லாமும் நானும் 100% செஞ்சிட்டேன்னு சொல்லலைங்க. ரைட், இதெல்லாம் நான் கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம்ங்க. இதுல வந்து நான் ஒரு 60 மார்க் 70 மார்க் 80 மார்க் அப்படின்ற அந்தந்த ஒரு காலகட்டத்தை நான் போயிட்டு இருக்கேன்னு நான் நம்புறேங்க. ஆக இது ஒரு 10 பாயிண்ட் வேல்யூவான பாயிண்ட், ஒரு சின்ன சின்ன விஷயங்களை இந்த பார்வையில நீங்க யோசிச்சீங்கன்னா அந்த ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு சேஞ்ச் வரும். அந்த சேஞ்ச் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும்.
அதை ரியலி நானே ஃபீல் பண்ணியிருக்கிறேங்க. இது போக நான் நிறைய பேருக்கு என்னை சார்ந்த சின்ன சின்ன நபர்களுக்கு வந்து நான் மென்டரிங் பண்ணும் போது அவங்க கிட்ட இந்த இதை வந்து நான் என்னால் எதிர்பார்க்க முடியுதுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாங்க, இன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் எல்லாரும் ஏஜ்டு பர்சன் இருக்காங்க. நீங்க இது மாதிரி பல ஃபோரம்ல பல ட்ரைனிங்ல எல்லா இடத்துலையும் பார்க்கக்கூடிய இது ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குங்க. ஆனா நம்ம எஜுகேஷன் சிஸ்டத்துல இப்படி ஒன்று சொல்லி கொடுக்கறதே இல்லைங்க. இந்த அஞ்சு விஷயம் மஸ்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க. பர்பஸ் ஆஃப் த லைஃப், நம்ம ஏன் முதல்ல வாழ்றோம் இப்படின்றதுக்கு வந்து யாருக்கிட்ட இந்த டிஃபைன் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சந்திக்கக்கூடிய நபர்கள்ல 15% நபர்கள்ட்ட கூட இந்த பர்பஸ் ஆஃப் த லைஃப் வந்து இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லைங்க. பர்பஸ் ஆஃப் த லைஃப், கோல் செட்டிங், விஷன் போர்ட், மிஷன் ஸ்டேட்மெண்ட், பக்கெட் லிஸ்ட், இந்த அஞ்சு விஷயங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு குடும்பமான வரைக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜியில கண்டிப்பா தெரிஞ்சிருக்குங்க. அப்படி இல்லைனாலும் இந்த அஞ்சு பாயிண்ட்டை தயவு செஞ்சு நோட் பண்ணுங்க. இதுக்கான நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் இருக்குங்க. டெய்லி ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா நிறைய அவுட்கம் கிடைக்கும். இல்லை லைக் ரீசெண்டாக வந்து ஒரு டிஜிட்டல்ல வந்து தரணின்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க வந்து டெய்லி காலையில 5 AM கிளப்னு ஒன்று வச்சுட்டு இந்த அஞ்சு ஏரியாவை 21 நாளைக்கு ஃபோக்கஸ் பண்ணி ஒருத்தவங்கள ஃபைன் டியூன் பண்ணுறாங்க. நம்ம எதுக்காக வாழ்றோம், என்ன மாதிரியான கோலை நோக்கி நம்ம பயணிக்கிறோம், மிஷன் என்ன, மிஷன் என்ன. ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம்னா, நம்ம எந்திரிச்சு காலையில கிளம்பி சென்னை போகிறோமா, மயிலாடுதுறையிலேருந்து மதுரை போகிறோமானே தெரியாமல் கிளம்பிட்டு அதை ட்ரெயினில் போகிறோமா காரில் போகிறோமா எத்தனை ஹவரில் போகிறோன்னே தெரியாமல் எங்கே போகிறோம்னு தெரியாமல் தான் பாதி பேர் வாழ்க்கையை இன்னைக்கு டேட்டில் ஓட்டிக்கிட்டு இருக்கோங்க. பட் அதுலேருந்து அந்த மாற்றங்களை கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இந்த அஞ்சு பாயிண்ட் வந்து தயவு செஞ்சு ஆல்ரெடி அது வந்து ஏஜ்டு பர்சனாக இருக்கலாம், மேபி உங்களுக்கு ஒரு புதுசான ஒரு ட்ரீமை கண்டுபிடிங்க, இன்னைக்கு பென்ஷன் லைஃப்பில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அடுத்த லெவல் என்ன பண்ண போகிறோம், இந்த மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் வந்ததுனாலே உங்கள் வாழ்க்கை ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வந்து ஒவ்வொரு மனிதர்களையும் நான் சந்திக்கும் போது அதில் வந்து கிடைக்கக்கூடிய வெற்றியிலேருந்து நான் சொல்கிறேங்க. சேரிட்டி அப்படின்றதுக்கு வந்து ஒரு டார்கெட்டும் ஒரு பர்சன்டேஜும் ஃபிக்ஸ் பண்ணுங்க. லைக் நம்மளோட கல்ச்சர் எப்படி நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு சாமி கிட்ட போய் வேண்டிக்க, எனக்கு இந்த வேலை நடந்துச்சுன்னா நான் மொட்டை அடிச்சுக்கிறேன், ரைட், எனக்கு இந்த வேலை நடந்துச்சுன்னா நான் 10 ரூபா பணம் போடுறேன் அப்படின்ற கல்ச்சர் தான் நமக்கு சொல்றாங்க. அப்ப கடவுளுக்கே நீங்க என்ன செய்யறீங்க, ஒரு நெகோஷியபிள் ஒன்று கொடுத்து நான் இதை போய் செய்யறேன்னு சொல்றேன், நீங்க செஞ்சுட்டு கேளுங்களேன் அவர் கொடுக்குறாளா இல்லையான்னு செக் பண்ணி பார்ப்போம், ரைட். அப்போ என்னோட கருத்தாக்கம் என்னன்னா, உங்களோட ப்ராஃபிட் மார்ஜின், நீங்க வெறும் 100 ரூபாய் சம்பாதிங்க இல்ல வந்து 100 கோடி ரூபாய் சம்பாதிங்க, ஸ்டார்ட் வித் 1% ஆஃப் உங்களோட ரெவன்யூ ஒரு சேரிட்டிக்கு செலவு பண்ணுங்க. லைக் ஆனந்த மாதிரி எவ்வளவோ எஃபெக்டிவான விஷயங்கள் இருக்குங்க. இல்லை உங்களுக்கே டைரக்டா இன்டைரக்டா உங்க ஸ்டாஃபுக்கு எவ்வளவோ பேருக்கு இருக்காங்க, நீங்க இதை ஒரு ஃபார்முலாவா போட்டுட்டு வாங்க, இந்த ஹேபிட்ஸ் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் 1%ல நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க, உங்களோட ரெவன்யூல 10% வரைக்கும் நீங்க கொண்டு போகணும் அப்படிங்கிற மனநிலையில போங்க. இன்னைக்கும் என்னால 10% செலவு பண்ண முடியலைங்க, மேபி மிடில் ரேஞ்சில் தான் நான் இருக்கேன். பட் என்னோட விஷன் வந்து என்னோட ரெவன்யூவில் 10% நான் ஸ்பெண்ட் பண்ணணும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சேரிட்டி அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ ரீசெண்டாக நான் பண்ணிட்டு இருக்க தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியுங்க. இப்போ வந்து நான் அந்த இது இருக்குல்ல லைக் ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட்டர் வந்து ஒரு 15 மிஷின் போட்டு மயிலாடுதுறையை சுற்றி, யார் நீங்களும் இப்பயும் நோட் பண்ணிக்கிங்க, யார் எங்கே எப்போ கேட்டாங்கனாலும் மயிலாடுதுறையில் ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட்டர் எங்ககிட்ட இருக்குங்க. எந்த விதமான காஸ்ட்டும் இல்லாமல் நம்ம அவங்களுக்கு சர்வீஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஒரே ஒரு விஷயம், 5 நாளைக்கு மட்டும் அதுக்குள்ளே அவங்க ரெடி பண்ணிக்கணும். அந்த ஏன்னா ஹாஸ்பிட்டல்லேருந்து யாராவது ஒருத்தவங்க பரிந்துரை பண்ணணும். அப்போது இந்த மாதிரி திங்க் ப்ராசஸ் நம்ம பண்ணுறோம், என்ன நம்ம சொசைட்டிக்கு பண்ணோம், நம்ம பேரை தாண்டின ஒரு திருப்தி என்ன இருக்குது அப்படின்னு அந்த 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 அட்டன் பண்ணுற ஃபோன் அட்டன் பண்ணக்கூடிய ஒரு பொண்ணை கூப்பிட்டேங்க. கூப்பிட்டு என்ன சொன்னா, அம்மா இது வந்து ஒரு வேலையாக நீ பார்க்குற அப்படின்னா இதை பார்க்காத, இதை ஒரு உணர்வாக நீ பார்க்குற அப்படின்னா பாரு, 24 மணி நேரம் டைம் எடுத்துக்க, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள்ட்டையும் போய் பேசு, உங்கள் ஹஸ்பண்ட்டை பேசு, உங்கள் மாமனார் மாமியார்ட்ட பேசு, இந்த ஃபோன் அடித்தா காலையில் 9 மணிலேருந்து நைட்டு 7:30 டைம் சொல்லியிருக்காங்க, 2வது ரிங்கில் நீ ஃபோன் எடுக்கணும், ஏன்னா இது உயிர் மேட்டர், ரைட் அப்படின்ற அந்த சிஸ்டம். ஏன்னா நான் பண்ணுறது சேவை, அந்த ஃபோன் அட்டன் பண்ணுறதுக்கு ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுதான் அந்த ப்ராசஸ், அந்த சிஸ்டம், அந்த மைண்ட் செட்டுன்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணு மனமோர்ந்து வந்து சொல்லிச்சு, எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம், சரின்னு ஒரு 10 நாள் அந்த பொண்ணு கண்டினியூவா அட்டன் பண்ணாங்க. இந்த இடத்துல அந்த பொண்ணு கோமதினு பேரு, ஆட்ஸ் ஆஃப், அவங்களுக்கு அவ்வளோ எடுத்து அந்த பீக்ல இருந்த பீரியட்ல சொல்றாங்க, எடுத்துட்டு சார் எனக்கு ஒரு நாள் இந்த போன்ல இருந்து ரிலீவ் வேணும் சார், டெய்லி காலையில 10 பேர் சாகர மாதிரியே எனக்கு வந்து ஃபீல் வருது அப்படின்னு சொன்னா, அந்த அளவுக்கு அவங்க அதுல ஒன்றிட்டாங்க, உணர்வு பூர்வமா இருந்தாங்க. அந்த மாதிரியான ஒரு ரெவன்யூ ஏதாவது சேரிட்டி பண்றோன்ற ப்ராசஸ் பண்ணுங்க. அடுத்தது நம்ம எல்லாருமே நினைக்கிறது வந்து ரெவன்யூ க்ரோத் அளவுக்கு நீங்க எத்தனை பேருக்கு வேலை கொடுக்குறீங்க. இன்னைக்கு வந்து நீங்க ஒருத்தவங்களை வச்சு வேலை வாங்குறீங்க அப்படின்னா 100 பேருக்கு நான் வேலை கொடுக்கணும், இல்ல 10 பேருக்கு வேலை கொடுக்கணும், இந்த வேலை கொடுக்கணும், நான் இன்னொருத்தவங்களுக்கு சேவை செய்யணும், இந்த மாதிரியான மனநிலையில நம்ம வரும்போது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்மளை தேடி வருது அப்படின்னு நான் நம்புறேங்க. இல்லை நான் சொல்லி கொடுத்த அத்தனை பேருக்கும் அந்த மாதிரியான நடக்குதுங்கிற நம்பிக்கையும் எனக்கு இருக்குங்க. அடுத்தது ROI, நான் சொன்னேங்க பல வருஷம் கழிச்சுதான் அந்த ROI என்னன்னே கண்டுபிடிச்சேங்க. நான் 1 லட்சம் ரூபாய் நம்ம ஒன்று பணம் போடுறோம் அப்படின்னா
ஒரு 30,000 ரூபாயாவது ஒரு வருஷத்துல பணம் கிடைக்குமாங்கிற மாதிரியான தொழில்களையோ இல்ல அதுக்கான விஷயங்களையோ உடனே நாளைக்கு கிடைச்சிடாதுங்க. நீங்க இன்னையில இருந்து தேட ஆரம்பிச்சீங்கன்னா அந்த 1 ரூபாய் நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 30 ரூபாய் வருஷத்துக்கு கிடைக்கணும். அந்த 30 ரூபாயில பேங்க் காஸ்ட், மேன் பவர் திருடிட்டு போறது, லைக் இப்ப வர வேண்டிய கடன் வராம போறது, இதெல்லாம் கழிச்சு பாத்தீங்கன்னா தாங்க உங்களுக்கு 18% கிடைக்கும். ரைட்டுங்களா? நம்ம எடுத்தோடனே கால்குலேட் பண்றது என்னன்னா 18% ரிட்டர்ன் வருதா, 24% ரிட்டர்ன் வருதா, ரைட்? என்ன இருந்தாலும் பேங்க்ல போடுறதோட எக்ஸ்ட்ரா பணம் கிடைக்குதுன்னா சத்தியமா அந்த தொழில பண்ணாதீங்க. ரைட்? 18% கம்மி இருக்கக்கூடிய ஒரு பிசினஸ் பண்றதுக்கு எஃப்டில போட்டு அழகா உட்காந்துருக்கலாம், இல்ல இது மாதிரி ஷேர் மார்க்கெட்டோ இல்ல கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டோ. இன்னைக்கு பல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்க, அதுல இன்னும் டாக்டிஸா இன்வெஸ்ட் பண்ணா வந்துடும். அது மாதிரி நான் நினைக்கிறேங்க. அடுத்தது வந்து நம்ம இப்ப நீங்க சொன்னீங்க, இப்ப சார் கூட ஆனந்த் சார் கூட நான் இன்னும் 2-3 பிசினஸ் வெர்டிகல் போறேன் அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் சொல்லும் போதுங்க, ரெண்டு தியரி சொல்றாங்க. ஒன்னு, நம்ம பண்ணக்கூடிய பிசினஸ்ல 80% நம்ம முதல்ல அச்சீவ் பண்ணிட்டோமா, 80% ஆகுது உங்களோட ஃபில்ஃபில்மெண்ட், உங்களோட இப்ப ஒரு ஃபேக்டரி கெப்பாசிட்டி இருக்குன்னா அது ஃபில் ஆயிருக்கணும், இல்ல வந்து ஒரு மேன் எனி சிஸ்டம் ஒரு 80%க்கு நீங்க வந்துட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் தான் அடுத்த ஒரு 5 ஆல்டரேஷன் போகணும். அந்த ஆல்ட்ரேஷன் போறது வந்து எப்படிப்பட்டதா இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து ஒரு 3 கேட்டகரியா பண்றேங்க. என்னோட ஒரு மென்டாரோட அட்வைஸ் இது, அடல்ட்ஸ், டீனேஜ், சில்ட்ரன் அப்படின்ற 3 கேட்டகரியில நம்மளோட பிசினஸ் வந்து செக்ரிகேட் பண்ணுங்க. இப்போ அடல்ட்ஸ் அப்படின்றது ஆல்ரெடி நல்லா பிசினஸ் வந்துகிட்டு இருக்கிறது, லைக் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு வருமானம் தரக்கூடிய பிசினஸ்ங்க. ரைட்? இதுல ஓரளவுக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாமே தவிர, பட் ரொம்பவும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா இது ஏஜ் ஆகும் போது உங்களுக்கு ரிட்டர்ன் வராது, ஏன்னா அது நலிவடைஞ்சிரும், அந்த பிசினஸ் வந்து வேற ஏதோ ஒரு நிலையை நோக்கி போயிட்டு இருக்கும். அப்ப அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும்னா, டீனேஜ்னு ஒரு பிசினஸ் ஐடென்டிஃபை பண்ணணும். அந்த டீனேஜ்ல வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்கும். ரைட்? அப்ப அந்த டீனேஜ் என்ன செய்யும்னா, இந்த அடல்ட்ஸ் வந்து ஏஜா போகும்போது, இந்த டீனேஜ் வந்து ஏஜா கன்வெர்ட் ஆகும் போது ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். மேபி நான் கனெக்ட் பண்ண முடியுதுன்னு நினைக்கிறேன், பட் பர்சனலா திங்க் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த டீனேஜ் நான் சொல்றது வந்து மிடில் இருக்கக்கூடிய, இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஐடில வந்து இருந்தோம்னா அது டீனேஜுங்க, இப்ப ஐடி வந்து அடல்ட்டுங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், அந்த மாதிரி இப்போ சில்ட்ரன் அப்படின்ற மாதிரியான சில பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும். இப்ப நான் ஸ்டோர் டு டோர்னு ஒண்ணு பண்ணிருக்கேன், அது என்னன்னா சில்ட்ரன், இப்பதான் ஆப் வந்திருக்கு, இப்பதான் ப்ராசஸ் பண்ணிருக்கு, அது வளரணும், அதுக்கு டெய்லி ஊட்டி விடணும், நீங்க நாளை காலையில ஸ்கூலுக்கு அனுப்பணும், எல்லாம் முடிச்சு அது வரும், அந்த வளர்ற நிலை வேற. பட் அதையும் நம்ம ட்ரை பண்ணணும். அப்போ உங்க பிசினஸ்ல இல்ல உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ல நீங்க வந்து அடல்ட், டீனேஜ், சில்ட்ரன் இப்படின்ற இந்த 3 கேட்டகரியில நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ஒரு பெரிய மாற்றத்தையும் ஒரு பெரிய முன்னேற்றத்தையும் கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புறேங்க. நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா டேர்ம் இன்சூரன்ஸ். மேபி நான் இப்போ ரீசெண்டா பயணிக்கும் போதுங்க, எங்க குடும்பத்துல ஆல்மோஸ்ட் ஒரு 6 இழப்புங்க இந்த கோவிட்ல, போன கோவிட்ல இருந்து இந்த கோவிடுக்குள்ளார நெருக்கமா எங்ககிட்ட இருக்கிற ஒரு 6 நபர்கள் வந்து நாங்க இழந்திருக்கிறோம். ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் தான். அன்னைக்கு வந்து ஜாக்மா சொல்லும் போது சாதாரணமா தெரிஞ்சதுங்க, நம்ம இந்த வருஷம் உயிரோட இருந்துட்டா பெரியாள் அப்படின்னு சொல்ல வரும் போது அதெல்லாம் நமக்கு என்ன, நம்ம தான் ரச சாதம் சாப்பிடுறோம், டெய்லி காலையில கசாயம் குடிக்கிறோம் அப்படின்ற மனநிலையில நம்ம வாழ்ந்தோம். எவ்வளோ செக்யூர்டா, எவ்வளோ ஹைஜீனா இருந்தவங்க எல்லாருமே அட்மிட் ஆகி அதுல இருந்து ரெக்கவரி ஆகி வராங்க. அப்போ அந்த இடத்துல நான் ஒவ்வொரு இடத்துலயுமே ஒரு பெரிய ஆளா இருக்கலாம் இல்ல சின்ன ஆளா இருக்கலாம், எல்லாருமே நம்ம இன்சூரன்ஸ்ன்ற ஒரு கான்செப்டை தப்பா புரிஞ்சிருக்கோம். நமக்கு இன்சூரன்ஸ்ங்கிறதுல இன்னும் நாலேஜ் இல்லைங்க. முதல்ல டேர்ம் இன்சூரன்ஸ் உங்களுக்கு, நீங்க பிசினஸ்ல இருக்கீங்க அப்படின்னா அடிப்படையில நீங்க ஐடி 5 லட்சம் ரூபாய் ஃபைல் பண்றீங்கன்னா உங்களுக்கு 1 கோடி எலிஜிபிலிட்டி இருக்கு. டேர்ம் இன்சூரன்ஸ் 5 லட்சம் ரூபாய் நீங்க கணக்கு காமிக்கிறது நம்ம கண்டிப்பா காமிச்சிருக்கணும். ஐடில இருக்கும் போது 5 லாக்ஸ்ங்கிறது வந்து 0 டாக்ஸ். ரைட்டுங்களா? ஒரு 1,000 ரூபாய் 2,000 ரூபாய் ஆடிட்டர் காசு கொடுத்து நம்ம போட்டிருப்போம். அப்ப 5 லட்சம் ரூபாய் நம்ம கிட்ட டேர்ம் இன்சூரன்ஸ் இருக்கு, ஒரு 30 வயசுல இருந்து 50 வயசுக்குள்ள நம்ம இருக்கோம் அப்படின்னா தயவு செஞ்சு அந்த டேர்ம் இன்சூரன்ஸ் 1 crore போடுங்க. பட் அது வந்து ரிட்டர்ன் பாலிசி இல்ல, இப்போ வந்து கட்டுற ப்ரீமியமே திரும்பி வர அளவுக்கு எல்லாம் இருக்கு. பட் அந்த டேர்ம் இன்சூரன்ஸ் ஒரு அட்வைசர்ட்ட, மேபி நம்ம டீம்ல கூட யாரோ ஒருத்தவங்க இப்ப இன்சூரன்ஸ் பத்தி, ஃபினான்ஸ் பத்தி பேசினாங்க, அவங்கள மாதிரி கன்சல்டன்ட்ல தேடுங்க, கண்டுபிடிங்க. ஐ எம் நாட் ஏ இன்சூரன்ஸ் ஏஜென்ட், எனக்கு இந்த இன்சூரன்ஸ் பிசினஸ் பண்ணுன்றது என்னோட பிசினஸ் இல்ல, பட் நிறைய இழப்புகளை சந்திச்சதுனால எனக்கு அந்த விஷயங்கள் வந்து தோணுதுங்க. தயவு செய்து இத என்னோட ஹம்பிள் ரெக்வஸ்டா எடுத்துங்க. ஒரு மேட்டர் ஆஃப் 25,000-30,000 ஒரு 2 வருஷம் கட்டுங்க, அதுக்கப்புறம் அதை கட்ட கூட வேணும். இந்த கோவிட்ல இருந்து, இந்த பேண்டமிக்ல இருந்து நம்ம வெளில வந்துட்டோம்னா 2 வருஷம் கழிச்சு நீங்க அந்த டேர்ம் இன்சூரன்ஸை கட்டவே வேணாம். ரைட்? நம்ம கிட்ட இருக்கிற கோல்டையோ இல்ல எதையோ ஒண்ணுத்தையாவது பண்ணி ஒரு 1 crore டேர்ம் இன்சூரன்ஸ் பண்ணுங்க. நேரிட்டு அந்த பாதிப்பை பாக்குறவங்க, நம்ம எல்லாம் வச்சிருக்கிற இன்சூரன்ஸோட ரிஸ்க் வேல்யூ பாத்தீங்கன்னா 5 லட்சம் 10 லட்சங்க. நீங்க போட்ட அன்னைக்கு பெருசா இருந்திருக்கு. ரைட்டா? இன்னைக்கு மெச்சூர் ஆகுற அன்னைக்கு அவங்களுக்கு இந்த இறுதி காரியத்துக்கு, இந்த ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணதுக்கே கட்டுப்படி ஆகலை. இதுதான் நிதர்சனமான உண்மைங்க. அதே மாதிரி நம்ம கிட்ட இருக்கிற ஸ்டாஃபுக்கு நம்மளால முடிஞ்சது ஒரு டேர்ம் இன்சூரன்ஸை போடுங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள், எங்ககிட்ட ஒரு டைரக்ட் இன்டைரக்ட் எல்லாம் சேர்த்து ஒரு 400 எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. இந்த 400 எம்ப்ளாயில ஆன் ரோல்ல இருக்கிற எவ்வளவு பேருக்கு என்னால என்ன செஞ்சு கொடுக்க முடியுமோ இந்த மாதிரி டேர்ம் இன்சூரன்ஸ் நம்ம பண்ணிருக்கோம்.
ஹெல்த் இன்சூரன்ஸ் நாங்க பண்ணல, ஏன்னா எங்க ஃபேமிலியிலே டாக்டர் இருக்கிறதுனால இமீடியட்டா அதை எங்களால கேர் பண்ணிக்க முடியுது, அதுல பெருசா எக்ஸ்பென்சஸ் இல்லாதனால ஹெல்த் இன்சூரன்ஸ் பண்ணல. பட் ஒரு நாலு பேர் கொண்ட ஃபேமிலி இன்னைக்கு இருக்காங்க அப்படின்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் ரொம்ப மஸ்ட்டுங்க. அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் நம்ம எப்படி வச்சிருக்கோம்னு கேட்டீங்கன்னா, அந்த ஃபர்ஸ்ட் யாரோ ஒருத்தவங்க வந்து உங்களை ப்ரெஷரைஸ் பண்ணி போட்டிருப்பாங்க, ஒரு 3 லட்சம் ரூபா இல்ல 2 லட்சம் ரூபா ஒரு 12,000 ரூபா ப்ரீமியம் இப்படின்னு ஒண்ணு நம்ம கட்டிருப்போம். பட் இன்னைக்கு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன், ஒரு ஃபேமிலியில நாலு பேர் நம்ம இருப்போம்னா 25 லட்சம் ரூபா கவர் அவசியம் தேவைங்க, ரைட்டுங்களா? அப்போ 25 லட்சம் ரூபாய்க்கு உண்டான ஹெல்த் இன்சூரன்ஸ், 1 கோடி ரூபாய்க்கு உண்டான டேர்ம் இன்சூரன்ஸ் இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேரும் தயவு செய்து இதை என்னோட ரெக்வஸ்டா எடுத்து பண்ணுங்க. அது கடன் வாங்கினாலும் பரவாயில்ல, கோல்ட பிளச் பண்ணாலும் பரவாயில்ல, அதை வந்து மஸ்ட் பண்ணி ஒரு இதுல யாரோ ஒருத்தவங்க செஞ்சாங்கன்னா கூட எனக்கு அது திருப்தி நினைக்கிறேங்க. மேபி என்னை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் 8740 நினைக்கிறேங்க, ஓரளவுக்கு கவர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். என்னால முடிஞ்சது ஏதோ ஒரு தருணத்துல நான் பேசணும்னு நினைச்சதை பேசியிருக்கிறேங்க. மேபி ஸ்டில் நான் ஒரு லேர்னர், ஏதாவது தப்பா இருந்தாலும் வருத்தப்படாதீங்க. இந்த எல் அப்படின்றதுக்கு என்னோட மீனிங்கா நான் எல்லா இடத்துலையும் ப்ரெசென்ட் பண்றதுங்க, லைஃப் லாங் லேர்னிங். இன்னைக்கு வந்து நான் உங்ககிட்ட இருந்து இப்ப நாளைக்கு இந்த Q&A செக்ஷன் இப்ப அடுத்ததுல வந்து நீங்க என்ன கொஸ்டின் கேக்குறீங்க அதுல இருந்து நான் என்ன லேர்ன் பண்ணிக்கலாம், சப்போஸ் இப்ப நீங்க கேட்கற கொஸ்டினுக்கு எனக்கான பதில் கிடைக்காம கூட இருக்கலாம், அதை நான் நோட் பண்ணிக்கிட்டு அடுத்த லெவல் ஆஃப் திங்கிங்ல நான் எப்படி பண்ண முடியும் அப்படின்றதுதான் என்னோட மெயின் கோலா வச்சிருக்கேங்க. நெவர் ஸ்டாப் லேர்னிங், எந்த சூழ்நிலையிலையும் கத்துக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம ஸ்டாப் பண்றது இல்லைங்கிற கல்ச்சரை மட்டும் நம்ம பெனட்ரேட் பண்ணிட்டோம்னா இன்றைய சூழ்நிலையில இந்த பிசினஸ்ல 100% சக்சஸ் பண்ண முடியும். இந்த மைண்ட் செட், இந்த பர்டிகுலர் 10 பாயிண்டும், இந்த 5 விஷயத்துல நீங்க வந்து ஸ்டெடி ஆயிட்டீங்க அப்படின்னாலே ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேங்க. நெக்ஸ்ட், என்னால சொசைட்டிக்கோ இல்ல இந்த பிசினஸ் கம்யூனிட்டிக்கோ என்ன செய்ய முடியும் அப்படின்னா, என்னோட விஷன் வந்து பர்பஸ் ஆஃப் த லைஃப் விஷன்ற மாதிரி நான் வந்து 1000 ஆண்டர்பிரனரை கிரியேட் பண்ணணும். பேசிக்கா அது வந்து எந்த லெவல்ல வேணாலும் இருக்கலாம், என்னோட லைஃப் டைம்ல வந்து 1000 ஆண்டர்பிரனரை கிரியேட் பண்ணணும், அவங்களுக்கு மென்டரிங் பண்ணணும் அப்படின்றத நோக்கி தான் நான் பேசிக்கா பயணிக்கிறேங்க. ஒரு சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் அதுக்கான நிறைய முன்னெடுப்பு என்னன்னா, சின்ன சின்ன பிசினஸை வந்து நிறைய கிரியேட் பண்ணி அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுக்கணும் அப்படின்றது தான். இந்த ஸ்டோர் டு டோர் டெலிவரி ஆப்ன்றது வந்து ரூரல் ஏரியாஸ்ல, அதாவது சி டவுன் பி டவுன், அதாவது ஸ்விக்கி ஜொமேட்டோ இல்லாத டவுன்ல யாருக்காவது வேணும்னா என்கிட்ட சொல்லுங்க. இது வந்து மேட்டர் ஆஃப் ஒன்றும் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் எனக்கு தேவையில்லைங்க. யாராவது நம்ம கம்யூனிட்டியில இல்ல நம்மள சார்ந்தவங்க யாராவது ஒரு சின்ன யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அங்க லோக்கல்ல இருக்காங்க, ஸ்ட்ராங்கா பண்ண முடியும், லைக் இப்போ வந்து சீர்காழி இல்ல அந்த சைடு எடுத்துக்கிட்டீங்கன்னா திண்டிவனம், சின்ன 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 ஊர்ல ஏதாவது பிசினஸ்க்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்ததுன்னா இந்த எனக்கு இந்த ஸ்டோர் டு டோருக்கான ரெஃபரன்ஸ் பண்ண சொல்லுங்க. பேசிக்கா 1 lakh rupees தான் இன்வெஸ்ட்மெண்ட் கேட்கறாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஆல் டுகெதர் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். இதுல இன்ட்ரெஸ்ட், இதை நான் நிறைய பிசினஸ் ப்ரமோட் பண்ற மாதிரி ஆயிடும், இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்கள ரெஃபர் பண்ணி விடுங்க. இதுக்கான தனி டீம் இருக்காங்க, அவங்க வந்து ஒரு கிளாஸ் மாதிரி ஒரு அது ஒரு 1 hour ப்ரோக்ராம் வச்சு இந்த ப்ராடக்டை பத்தின எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இது ஒரு பிசினஸ்ங்க. அடுத்து நான் சொன்னபடி நிறைய கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குங்க. ஆக்சுவலி இங்க எவ்வளவு பேருக்கு அது தெரியும்னு தெரியல, நாங்க எவ்வளவு பெரிய நிறுவனமா இருந்தாலும் பல இடத்துல கவர்மெண்டோட சப்சிடிஸ் நாங்க வாங்கி அந்த பிசினஸ்ல இருந்து ஏர்ன் பண்ணதுனாலதான் எங்களால இன்னைக்கு இந்த லெவல் ஆஃப் சர்வைவல் பண்ண முடியுதுங்க. அப்போ எங்களோட மேஜர் மோட்டோ ஒரு 25% வரைக்கும் நீடுன்ற ஒரு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் இருக்குங்க, அதுல வந்து இந்த வே பிரிட்ஜ்ன்றது கவர் ஆகும். இது வந்து இப்ப ரீசெண்டா நாங்க வந்து ஒரு 5 years பிஃபோர் பண்ணோங்க. 100 ton உள்ள எடை மேடை வந்து இது மேட்டர் ஆஃப் டோட்டலா எல்லாம் சேர்த்து உங்களுக்கு 20-25 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்கலாங்க. இதுக்கு வந்து பேங்க் லோன் கொடுக்குறாங்க, 25% வரைக்கும் சப்சிடி கொடுக்குறாங்க. இது எப்படின்னா நம்ம ஒரு பெட்ரோல் பங்க் மாதிரிங்க, இல்ல நம்மளோட ஒரு வக்கீல் இன்ஜினியர் மாதிரி, இது ஒன்ஸ் நீங்க போட்டுட்டீங்கன்னா உங்க அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு வரும். இது மாதிரி நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள ரூரல் ஏரியாஸ்ல பொட்டன்சியல் உள்ள ஏரியால வே பிரிட்ஜ் எதுவும் இல்லை அப்படின்னா அதுக்கான டோட்டல் ப்ராஜெக்ட் என்கிட்ட இருக்குங்க. எப்படி நீங்க மிஷின்ஸ் ரெஃபரன்ஸ், இது எப்படி லோன் போகணும், என்ன மாதிரி வரும் அப்படிங்கிற சப்சிடிஸ் எல்லாமே எங்ககிட்ட இருக்கு. பிளஸ் இந்த நீடு ப்ராஜெக்டோடது இதுதான் இல்லைங்க, அதாவது ஒரு ஊருக்கு இந்த ஒரு சேவை தேவைப்படுது அப்படின்னா நீங்க அதை நீடு ப்ராஜெக்ட்ங்கிறது மூலமா போலாம். அது ஹையஸ்ட் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 1 crore வரைக்கும் லோனு, 25% சப்சிடிங்க. நான் வந்து இந்த ப்ராஜெக்டுக்கு வந்து மத்த விஷயம் எல்லாமே சேர்த்து ஒரு 60 lakh rupees ப்ராஜெக்ட்ஸ் காமிச்சு 15 lakh rupees சப்சிடி எடுத்தேங்க. ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்பிரனருக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. என்னோட இன்னொரு பிரதர் நேம்ல போட்டு இதை நான் பண்ணியிருக்கேங்க. நெக்ஸ்ட் வந்து என்னோட ட்ரீம்டு ஸ்கூல் கேம்பிரிட்ஜ் ஸ்கூல்னு ஒன்று பண்றேங்க. ரெகுலரா உங்க ஸ்கூல்ஸோ இல்ல எஜுகேஷன்லயோ இல்ல ஒரு டவுட், ஒரு குழந்தை என்ன மாதிரி அடுத்த லெவலுக்கு போகணும் இல்ல என்ன மாதிரி, என்ன விட செல்வகுமார் அண்ணா வந்து அதுல எக்ஸ்பர்ட்ஸுங்க. பட் ஸ்கூல் லெவல்ல இருந்து காலேஜ் லெவல்ல இருந்து உங்களுக்கு ஏதாவது கேரியர் கைடன்ஸோ இல்ல வந்து ஒரு ரெஃபரன்ஸோ எது ஒண்ணு வேணும்னாலும் எங்ககிட்ட ரெஃபர் பண்ணுங்க, கண்டிப்பா என்னால முடிஞ்ச சப்போர்ட்டை பண்றேங்க. இது வந்து நான் 2010 ஸ்டார்ட் பண்ணேங்க. வித்தின் 10 இயர்ஸ்ல வந்து நாங்க சாதிச்ச அச்சீவ்மெண்டா நினைக்கிறது வந்துங்க, பிரசிடென்ட் கையால என்னோட ஸ்டூடெண்ட் வந்து அவார்டு வாங்கியிருக்காங்க, யங் சயின்டிஸ்ட் அவார்டுன்னு. பிளாஸ்டிக்கு வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணி அதுக்கான ப்ராடக்ட் பண்ணியிருக்காங்க. இனோவேட்டிவ் இன் எஜுகேஷன் அப்படிங்கிற பேர்ல துபாயில வந்து நான் போய் பர்சனலா அவார்டு வாங்கிட்டு வந்தேங்க.
இதுதான் என்னோட சாதனையா நினைக்கிறேங்க. எல்லாருமே தெரியும் ஒரு ஒரு பிரஸ்டீஜியஸ்ட் மூமெண்டா எதை நான் நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு வளர்ந்து வரக்கூடிய நிலைமையில அப்பா அம்மாவுக்கு வந்து ஒரு பணத்தையோ இல்ல ஒரு ஃபிளைட் டிக்கெட்டையோ நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அவங்களுக்கான சந்தோஷம் கிடைச்சிடும். பட் நான் எங்க அப்பாவை பெருமைப்படுத்தின கூடிய நாட்களா நான் நினைக்கிறது வந்து இந்த பிரசிடென்ட்டை மீட் பண்றதுக்கு, என் குழந்தைங்களோட போய் மீட் பண்ணதுக்கு நான் போகலைங்க. எங்க ஃபாதர் தான் நான் அனுப்பிச்சேன், அந்த பர்பஸா நான் பண்ணேன். ஏன்னா அவங்களுக்கான டெடிக்கேஷனா நான் அதை நினைச்சேன். ஒரு பிரசிடென்ட்டை போய் பார்த்து இப்படி ஒரு மீட்டிங் இன்னைக்கு வாங்கிட்டு வந்திருக்கிறது அப்படிங்கிறது அவர் என் மேல வச்சிருந்த நம்பிக்கைக்கு, நான் இந்த இந்த தொழில் மேல வச்சிருந்த இதுக்கான நிலையா நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு விஷயம் நீங்க முடிவு பண்ணும் போது இந்த மாதிரியான சாதனைகள்லாம் நீங்க கண்டிப்பா பண்ண முடியும் நான் நினைக்கிறேங்க. நெக்ஸ்ட் வந்து ஜுவல்லரி இருக்குங்க. உங்களுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல கோல்டு இன்வெஸ்ட் பண்ணணும், இல்ல கோல்டோட ரேட்டு தெரியணும், இல்ல வந்து இந்த டயத்துல இது பண்றது கரெக்டா தப்பா, இது நான் கோல்டு எங்கிட்ட வாங்கணும்ன்றதுக்காகவே இல்லைங்க. நீங்க தமிழ்நாட்டுல எங்க வேணாலும் வாங்குங்க. பட் அந்த ட்ரெண்டு எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணலாம், என்ன மாதிரியான கோல்டோட ப்ராசஸ் அப்படின்னு பண்ணுங்க. தயவு செய்து மத்ததுல இன்வெஸ்ட் பண்றத விட கோல்டுல இன்வெஸ்ட் பண்றது ஒரு நல்ல ரிட்டர்னுங்க. ஒரு மினிமம் அமௌண்ட் இந்த கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்றத இந்த தருணத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த யூத் பவர் அப்படின்றது ஒரு சோசியல் காசுக்காக நான் பண்ணிட்டு இருக்கேங்க. ஒரு 5 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 3 இயர்ஸ் ஆஃப்லைன்ல பண்ணேன், இப்போ வந்து ஆன்லைன்ல லாஸ்ட் இயர்ல இருந்து பண்ணிட்டு இருக்கோம். மேஜரா அதாவது E2E அப்படின்னு சொல்லிட்டு எம்ப்ளாயி டு ஆண்டர்பிரனர் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட்லயும், E2 அதாவது O2C அப்படின்னு ஓனர் டு CEO அப்படின்ற கான்செப்ட்லயும் பண்றேங்க. இதுல வந்து ஒரு 10 எக்ஸ்பர்ட்ஸை கூப்பிட்டு ஒரு பிசினஸுக்கான ஐடியாலஜி, உங்க பிசினஸ்லயே இல்லாத உங்க டீம்ல யாராவது சின்ன ஏஜ் பர்சன் இருக்காங்க, இல்ல ஒரு 10-15 வருஷமா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு வந்து அடுத்த லெவலுக்கு போகணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் டேட் வரும்போது சொல்றாங்க, மேபி ஜூலைல ஸ்டார்ட் பண்றோம்னு நினைக்கிறேன். அவங்கள என்ரோல் பண்ண சொல்லுங்க. ஒரு 5 டேஸுக்கு 2 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ண சொல்லுங்க. மேபி இது ஒரு 999 ரூபீஸ் சார்ஜ் பண்றோம், பிளஸ் அது வந்து அவங்களுக்கு வில்லிங் இல்லை, எனக்கு திருப்தி இல்லைன்னா அந்த பேமெண்ட்டையும் திருப்பி கொடுக்குறேன். பேமெண்ட் இருந்தாலும் ஒரு கமிட்மெண்ட் இருக்கும் அப்படின்றதுனால பண்றோம். பட் அந்த மென்டரிங் பண்ணும் போது நிறைய புது புது பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், புதுசான மார்க்கெட்ல வந்து இதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. என்னோட ட்ரீம்ல ஒரு 1000 ஆண்டர்பிரனர் கிரியேட் பண்ணுங்கிறதுக்கு ஸ்டாண்ட்பைல இதுல நிறைய பண்ணிட்டு இருக்கேங்க. இந்த பேனல்ல வந்து சண்முகம் சார் இருக்காங்க. லாஸ்ட் டைம் அவங்க சார் கூட உங்ககிட்ட ப்ரெசென்ட் பண்ணாங்கன்னு சொல்லியிருந்தாங்க நம்ம ஸ்ரீதர் சாரு. சண்முகம் சார் வந்து பிராண்டிங்ல அந்த FMCG ப்ராடக்டை பத்தி எடுக்கிறாரு, ஃபினான்சியல் எக்ஸ்போர்ட் எடுக்கிறாங்க, HR எடுக்கிறாங்க, இந்த மாதிரி பண்றோம். இதுல பெருமைக்குரிய விஷயம் வந்து இதயம் நலனை அண்ணாச்சி வந்து அவங்க கிட்ட இருக்கக்கூடிய முத்து அண்ணாச்சி வந்து ஒரு 50 ஸ்டாஃபை வந்து எங்களுக்கு டெடிகேட் பண்ணி அந்த ஸ்டாஃபை நீங்க தொழில் முனைவரா உருவாக்குங்க, அவங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை நாங்க கொடுக்குறோம்னு சொன்னோம். சக்சஸ்ஃபுல்லா அதுல ஃபுல்லா ட்ரெயின் பண்ணி அதுல இருந்து இன்னும் ஆட்களை வந்து வெளியில எடுத்துக்கிட்டு இருக்கோங்க. இதுதான் ஓவரால் என்னோட நான் சொசைட்டிக்கு கொடுக்கக்கூடிய கான்ட்ரிபியூஷனை நினைக்கிறேன். நிறைய பேருக்கு மென்டரிங் பண்ணிட்டு இருக்கோங்க. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 15-20 யங்ஸ்டர்ஸை வந்து கண்டினியூஸா நான் ஃபாலோ பண்ணி அவங்களுக்கான கைட் பண்ணிட்டு இருக்கேங்க. ஆல்மோஸ்ட் நான் இந்த பேசின இந்த ஒரு 50 நிமிஷத்துல நான் சொன்னது எல்லாமே என்னோட சக்சஸ்ங்க. இதுல நிறைய ஃபெயிலியர்ஸ் இருக்கு, இன்னைக்கும் வந்து நிறைய ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாருக்கும் 100,000 ப்ராப்ளம்னா 1,00,000 ப்ராப்ளம், அந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராப்ளமும் எங்களுக்கும் இருக்கு, அது பிரச்சனை இல்லை. பட் அதை எப்படி ஓவர் கம் பண்ணி வரோம், இந்த சக்சஸ் தாண்டி எங்கிட்ட இருக்கக்கூடிய அந்த 1000 ஃபெயிலியரை வந்து எங்களால முடிஞ்ச எல்லாருக்கும் இதை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலதான் நான் நிறைய பயணிச்சுக்கிட்டு இருக்கேங்க. ரொம்ப சந்தோஷங்க இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை கொடுத்த KBF அண்ட் ஸ்ரீதர் அண்ணா, ஆனந்தம் செல்வகுமார் அண்ணா, அந்த என்டையர் உங்க டீம், ரொம்ப ரொம்ப நான் சந்தோஷங்க எனக்கான இந்த வாய்ப்பை கொடுத்தீங்க. இந்த வாய்ப்பை விட உங்க கூட ஒரு பர்சனலா கனெக்ட் ஆகிறதுக்கு இன்னைக்கு வந்து எனக்கு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 40 புது ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 56 பேர் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 50-56 பேர் எனக்கு வந்து இன்னைக்கு இதன் மூலியமா கனெக்ட் ஆயிருக்காங்கன்னு நான் நம்புறேங்க. என்னால முடிஞ்ச உதவிகளை, இல்ல என்னால முடிஞ்ச சப்போர்ட்டை இந்த சொசைட்டிக்கும் நம்ம கம்யூனிட்டிக்கும் நம்மளை சார்ந்த மக்களுக்கும் செய்யணுங்கிறது என்னோட விருப்பமா இருக்குங்க. திரும்பியும் செல்வகுமார் அண்ணன் சொல்லணும்னா எப்படி சொல்லணும்னா, ஒரு வாத்தியார் வந்து சொல்லுவாங்கல்ல, தன் மாணவனை வந்து பிரசன்ட் பண்ண வச்சுட்டு அதுல என்ன பிரச்சனைலாம் இருக்கு அப்படின்றத வந்து பின்னாடி இருந்து பார்த்து அதை சரி பண்ணி விடுற மாதிரி தான் என்ன செல்வகுமார் அண்ணன் இங்க அமிச்சாங்கன்னு நினைக்கிறேன். நிச்சயமா இதுல இருந்து அண்ணன் இன்புட்ஸ் எடுத்து எது பிளஸ் மைனஸ்ன்னு என்ன சரி பண்ணிக்க சொன்னாங்கன்னா கண்டிப்பா சரி பண்ணிக்குவேன்னு நம்புறேங்க. இது என்னோட மெயில் ஐடி, போன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பருங்க. யூத் பவர்ன்ற ஒரு சேனல் ஒன்று ரன் பண்ணிட்டு இருக்கேங்க. மேபி அதுல இந்த நிறைய ஆண்டர்பிரனருக்கான டீடைல்ஸ் இருக்கு. உங்க சின்ன சின்ன யங்ஸ்டர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அதை போய் பார்க்க சொல்லுங்க. மேபி போன் வந்து உடனே எடுக்கலனாலும் ஜஸ்ட் எனக்கு வாட்ஸ்அப்ல பிங் பண்ணிருங்க. வித்தின் ஒரு 4-5 ஹவர்ஸ்ல நான் கண்டிப்பா ரிப்ளை பண்ணிடுறேங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க உங்களோட டயத்துக்கும். மேபி என்னை விட அதிகமான வயது உள்ளவர்கள், அதிகமான அனுபவம் உள்ளவர்கள் இங்க இருக்கீங்க. கண்டிப்பா அதை நீங்க இவ்வளவு நேரம் காது கொடுத்து கேட்டதே என்னோட பெரிய பாக்கியமா நினைக்கிறேங்க. கண்டிப்பா உங்க கூட சேர்ந்து நானும் பயணிக்கிறேன். உங்களோட பிசிக்கல் மீட்டிங் இருக்கும் போது என்னை இன்வைட் பண்ணுங்க, கண்டிப்பா நான் வந்து உங்க கூட சேர்ந்து பயணிக்கணும்னு விரும்புறேங்க. நன்றி, வணக்கம். வேற ஏதாவது க்வெஸ்சன்ஸ் டவுட்ஸ் இருந்ததுன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன்.
நன்றி கோபி. இதுல அந்த யங்ஸ்டர்ஸுக்கு எதனா ஏஜ் லிமிட் எதனா வச்சிருக்கீங்களா? நாங்களும் யங்ஸ்டர்ஸ் தான் ஃபீல் பண்றோம் எப்பயுமே. இல்ல சார், ஆக்சுவலி யங்ஸ்டர்ன்றது ஒண்ணுமே இல்ல சார், பட் சொல்றதை கேட்கறதுன்னு ஒரு சிஸ்டம் வேணும்ல சார். நான் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 30 நீங்க சொன்னபடி ஒரு பிலோ 40 அப்படின்னும் போது அந்த லேர்ன் ப்ராசஸ் வந்து எங்களுக்கு ஒரு உரிமை இருக்கும் தம்பி இதை பண்ணு அப்படின்னு சொல்றதுக்காக, வேற எதுவும் இல்ல. எது வேணாலும் கண்டிப்பா பண்ணுவோம். நீங்க உரிமையா எங்களுக்கும் சொல்லலாம், அதுக்கு ஓகே. ஒரு டவுட் வந்து நம்ம சாட் பாக்ஸ்ல கேட்டிருக்காங்க. நீங்க அந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைட் போட்டதுல வேல்யூ ஆஃப் டைம் 24+8 அப்படின்னு கொடுத்துருக்கீங்க, 10th பாயிண்ட். அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றாங்க திரும்ப. ஆக்சுவலி என்னோட ப்ராசஸ் என்னன்னா சார், நம்ம எல்லாருமே முதல்ல நம்ம டயத்தை மட்டும்தான் ஃப்ரேம் பண்றோம். டூடூ லிஸ்ட்ல இருந்து ரெகுலர் நம்மளோட டே டு டே ஆக்டிவிட்டீஸை வந்து நம்ம வந்து நம்மளோட 8 hours இல்ல 16 hours நீங்க எந்த ஒரு ட்ரைனிங் போனீங்கனாலும் இந்த ஒரு ப்ராசஸ் நமக்கு நடக்குங்க. பட் என்னோட கருத்தாக்கம் என்னன்னா, உங்ககிட்ட ஒரு 10 ஸ்டாஃப் ஒர்க் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அந்த 10 ஸ்டாஃபுக்கு 8 hours ஒரு ஸ்டாஃபோட அதிகபட்சம் நீங்க வேலை வாங்கக்கூடிய டைமா நான் கருதுறேங்க. அந்த 8 hours நான் காமிச்சிருக்கிறது 24+8 போட்டிருக்கிறது வந்து ஒரு ஸ்டாஃபு கிட்ட நீங்க அதிகபட்சமா வாங்கக்கூடிய அவர் வந்து 8 hours, ரைட்? அதுக்கு மேல பண்றது வந்து அது இதை பொறுத்து இருக்கு. அப்போ ஒரு 10 ஸ்டாஃப் நீங்க ஒரு நிறுவனத்துல வச்சு வேலை வாங்குறீங்க அப்படின்னா, அவங்களோட ஒரு 80 மணி நேரம், உங்களோட ஒரு 24 மணி நேரம், ஆக ஒரு 104 மணி நேரத்தோட ப்ரொடக்டிவை டிசைன் பண்ண வேண்டிய இடத்துல நீங்க இருக்கீங்க, ரைட்? உங்களோட ஒரு டயத்தை மட்டும் நீங்க பாக்காதீங்க. அவன் அந்த அந்த 8 மணி நேரத்துல அந்த மேன் பவரை வந்து எப்படி நீங்க டிசைன் பண்ண முடியும், அவங்க கிட்ட இருந்து என்ன மாதிரியான அந்த 8 மணி நேரத்துல அவங்க ஒரு 2 மணி நேரம் வந்து ஓபி அடிக்கதான் செய்வாங்க ஒரு மேன் பவர்னு சொல்லும் போது, இல்ல ஒரு 4 மணி நேரம் அவங்க வந்து வேற வேற விஷயங்கள். பட் ப்ரொடக்டிவா அந்த 4 மணி நேரத்தை நம்ம எப்படி வாங்க வைக்க முடியுங்கிற மாதிரியான ஒரு பிளான் ஒன் ஸ்கேல்ல நம்ம கிட்ட இருந்ததுன்னா, அது வந்து இன்னும் வேல்யூவாகவும் பெட்டராகவும் இருக்கும் அப்படிங்கறது அந்த இடத்துல மீன் பண்றேன் சார். அந்த 24+8 அப்படின்றது ஒரே ஒரு ஸ்டாஃப் உங்ககிட்ட இருக்காங்கன்னா உங்களோட நேரம் வந்து 32 மணி நேரம். இதை மாதிரி நீங்க போட்டுங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள், என்கிட்ட டைரக்டா இன்டைரக்டா ஒரு 400% ஒர்க் பண்றாங்கன்னா 4×8=32, அந்த 3200 மணி நேரத்துக்கு உண்டான சிஸ்டம் வந்து ஏன் ஒரு ஆளால பண்ண முடியாது? அப்ப நான் அடுத்தடுத்த லீடரை கிரியேட் பண்றேன், கிளவுனை கிரியேட் பண்றேன். நான் அடிக்கடி பெருமையா சொல்லுவேங்க, என்னோட மீட்டிங் எல்லாத்துலயுமே சொல்லுவேன், என்கிட்ட இருக்கிற ஸ்டாஃபை வந்து நான் தயார் பண்றது வந்து நான் சொல்றதை செய்யற மாதிரியான ஸ்டாஃபை நான் தயார் பண்ணவே இல்லை, நான் நினைக்கிறத செய்யற மாதிரியான ஸ்டாஃப்க்கு தயார் பண்றேன், ரைட்டுங்களா? அப்போ இந்த இடத்துல சார் வந்து இதை எதிர்பார்ப்பாரு. இன்னைக்கு இந்த இடத்துல இந்த லைட் லோவா இருப்பே, இன்னைக்கு ஏதோ ஒரு விஷயத்துல இந்த ஆக்சுவலி ஒரு 2 நாளைக்கு மட்டும் ஒரு செமினார் அட்டன் பண்ணுங்க, திடீர்னு பவர் கட் ஆயிடுச்சு. நம்ம இது வரைக்கும் பவர் கட்டை எதிரே பாக்கல, கரெக்ட்டுங்களா? திடீர்னு ஏட் பண்ண இப்ப இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா, வித்தின் ஒரு 1/2 hour முன்னாடியே ஜென்ரேட்டரை வந்து நீங்க ரெடி பண்ணி வச்சீங்க, கட் ஆச்சுன்னா எனக்கு அடுத்த 2 நிமிஷத்துல நீங்க ஜென்ரேட்டர் போனா, இதுதான் தவறுன்னு சொல்றேன் சார். ஒரு தடவை தவறு, இது நான் வந்து ஒரு பிரசன்ட் பண்ணலாம், இது இது வந்து மேட்டர் ஆஃப் எது வேணாலும் நினைக்கலாம். நம்ம ஒத்துக்கிட்ட விஷயத்த கரெக்டா செய்யணும்னா அப்ப அந்த சிஸ்டம் கிரியேட் பண்றோம்ல. இப்போ ஒரு ஜென்ரேட்டர் போடுறதுக்காக ஒரு பர்சன் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, ரைட்டுங்களா? இப்ப அடுத்த மேபி இப்ப முடிஞ்சிச்சு, ஒன்னும் இல்ல, இன்னைக்கு நீடட் இல்ல. இதனால இனி எப்பயுமே ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணும் போது ஜென்ரேட்டர் போடுறதுக்கு இங்க ஆள் இருப்பாங்க, ரைட்? இதுதான் அந்த அந்த சிஸ்டமாவும் அந்த ப்ராசஸாவும் அந்த அவர் கால்குலேஷனும் இந்த மைக்ரோ லெவல்ல நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா மேபி அது பெஸ்ட் அவுட் புட்டா இருக்கும் நான் நம்புறேன். மேபி அவங்க க்வெஸ்சனுக்கு ஓரளவுக்கு புரிய வச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். மேபி இன்னும் இல்லனால எனக்கு பிங் பண்ணுங்க, நான் இன்னும் அதை தெளிவா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். செல்வமுத்து அப்படின்றவங்க வந்து ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட் டெக்னிக் எதனா நீங்க ஃபாலோ பண்றீங்களான்னு கேட்டிருக்காங்க சார். ஃபைனான்சியல் பொறுத்த வரைக்கும் எப்படி பண்றோம்னா, முதல்ல நான் எனக்கு சம்பளம் போட்டு எடுத்துக்கிறேங்க, ரைட்டா? இது என் கம்பெனி, என் நிறுவனம், என்னோட பணம் அப்படின்றது ஒண்ணு கிடையாது எங்க நிறுவனத்துல. எனக்கும் ஒரு சேலரி இருக்கு. இங்க இருக்கிற எத்தனை பேர் சேலரி போட்டு எடுக்கிறீங்கன்னு முடிவு பண்ணுங்க, இல்லைனாலும் சேலரி போட்டு எடுங்க. கம்பெனி வேற, நம்மளோட பணம் வேற. இது ஒரு ஃபினான்சியல் டிசிப்ளினா நான் நினைக்கிறேங்க. நெக்ஸ்ட் பொறுத்த வரைக்கும் இனிஷியல் ஸ்டேஜ்ல தேர்ட் பார்ட்டி லோனு இந்த மாதிரியான ப்ராசஸ் எல்லாமே வந்து கரெக்டுங்க. பட் லாங் டேர்ம் ப்ராசஸ்ல பேங்க் லோன்ல வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்க. ஒரு எக்ஸாம்பிள் நான் லாஸ்டா பண்ண ஒரு செமினார்ல சொல்லியிருந்தேங்க, இன்னைக்கு டேட்ல என்னோட எஸ்பி அக்கௌண்ட்ல வந்து 8000 ரூபீஸ் பேலன்ஸ் இருக்குங்க, ரைட்டுங்களா? அந்த 8000 ரூபீஸும் ஏதாவது இந்த சேஃப் லாக்கரு ஏதாவது ஒன்று அவங்களாம் ஆட்டோ டெபிட் போட்டால் மைனஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறத தவிர, மீதி எல்லாமும் எவ்வளோ சேஃபாக ஒரு ஃபினான்ஷியல் ஹேண்டில் பண்ண. ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ எனக்கு வந்து ஸ்கூல் வந்து கலெக்ஷன் பீரியடுங்க ஆக்சுவலி, ரைட்டுங்களா? இப்போ என்னன்னா, 3 நாளைக்கு 1 ரூபி எனக்கு என்ன கலெக்ஷன் வருதோ அதை எஃப்டிக்கு கன்வெர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க எங்கள் டீம், ரைட்டுங்களா? வெறும் 4 நாளாக இருந்தது, ஏன்னா கரண்ட் அக்கௌண்ட்டில் பார்க் பண்ணி ப்ரோஜனம் இல்லை, ரைட்டுங்களா? அப்போ இப்போ வரக்கூடிய எனக்கு பணம் தேவை, எனக்கு 10ஆம் தேதி அன்னைக்கு தான் இஎம்ஐ இருக்குது அப்படின்னா, அந்த ஃபினான்ஷியல் டிசிப்ளின் இருக்கணும். எங்க ஃபாதருக்கு வந்து மதியானம், அதாவது பேங்க் லாஸ்ட் டைம் இருக்குல்ல சார், அதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் உள்ள பணத்தை நீ பேங்க்ல கட்டியிருக்கணும். அப்படி கட்டலன்னா அது வந்து ஒரு தேச துரோகமா எங்கள்கிட்ட சொல்லுவார்,
ரைட்டுங்களா? இப்போ ஒரு எக்ஸாம் நம்ம பாதி டைம் என்ன செய்வோம், பேங்க்கு அனுப்ப ஆள் இல்லம்போம், டிராவல், ஏன்னா எங்களுக்கு பிசிக்கல் கேஷ் நிறைய வரக்கூடிய நிறுவனங்கள். ஒரு எஃப்எம்சிஜி டிஸ்ட்ரிபியூஷன் வந்து டைரக்டா இன்டைரக்டா நம்ம ஒரு 1500 கடை சப்ளை பண்ணும்போது அந்த கடையில இருந்து பணமா தான் நமக்கு வரும். அப்போ அந்த ஃபார் எக்ஸாம்பிள் நாங்க வச்சிருக்கிற பேங்க் 4 மணினா 3:50 ஒரு தடவை போய் பணத்தை கட்டி அதை சரி பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஆக பேங்க்லயோ கையிலயோ பணத்தை ஃப்ரீயா உங்களுக்கு எமர்ஜென்சி கேஷ் இருக்கலாம். இப்போ ஒரு 1,00,000 ரூபா நம்ம வந்து ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சிக்குன்னு போட்டு வச்சு அதை உங்க பணமாவே ட்ரீட் பண்ணக்கூடாது, அது வேற. பட் ரெகுலர் பிசினஸ்ல உள்ளதை வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்றது என்னோட கருத்து. அதே மாதிரி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது பொறுத்த வரைக்கும் டோட்டல் 100 ரூபாய் உங்களுக்கு ஒரு வருமானம் வருது அப்படின்னா அது ஒரு 50 ரூபாய் வந்து உங்களோட ஃபியூச்சருக்காக, அதை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவோ இல்லை ப்ராசஸ்க்காகவோ சேலரி போட்டது போக சொல்றேன். சம்பளம்ன்றது உங்களோட அடிப்படை தேவையை ஃபில் பண்றது, அதை விட்டுருங்க. பட் கம்பெனிலேருந்து வரக்கூடிய விஷயத்த 50% வந்து வேற வேற விஷயங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டாக கொண்டு போங்க. 25% நான் சொன்னபடி ஹெல்த் இன்சூரன்ஸு, இந்த இன்சூரன்ஸ்லாம் நம்மளோட பர்சனல்லே கொண்டு போகக்கூடாதுங்க. இதெல்லாம் கம்பெனிலே கொண்டு போயிடணும். ஒரு நிறுவனமாக அதை நம்ம கன்சிடர் பண்ணி, ஏன்னா இன்னைக்கு வந்து உங்ககிட்ட இருக்கிற ஒரு ஆட்டோவுக்கு நீங்கள் இன்சூரன்ஸ் கட்ட ரெடியாக இருக்கீங்க, உங்ககிட்ட இருக்கிற ஒரு 2-வீலர் காருக்கு இன்சூரன்ஸ் கட்ட ரெடியாக இருக்கீங்க, ஆனால் இவ்வளோ விஷயங்கள் இருக்கக்கூடிய உங்களுக்கு வந்து நீங்கள் கட்டுறதுக்கு ரெடியாகவே இல்லை. அப்போ அந்த இடத்துல என்ன சொல்ல வரும்னு கேட்டீங்கன்னா, அந்த 25% வந்து இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்டு, இன்சூரன்ஸ் இந்த மாதிரி பண்ணுங்க. ஒரு 25% நான் இந்த இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்ததுனால சொல்றேங்க. 10 வருஷமா நான் வந்து, அதாவது ஃபர்ஸ்ட் நான் 2008 வந்து இந்த கோல்டு இண்டஸ்ட்ரீஸ்க்குள்ள போனாங்க. நான் போன அன்னைக்கு 1,070 ரூபாங்க, ரைட்டுங்களா? இன்னைக்கு வந்து மேபி 5,000+ வித்தின் மேட்டர் ஆஃப் 10 இயர்ஸ். உங்களுக்கு 10 இயர்ஸ்ல இந்த 5 மடங்கு உயர்வு வேற எங்கேயாவது இருக்கா எனக்கு சொல்லுங்க, ரைட்டுங்களா? நான் பண்ண அத்தனை தப்புகளையும் எனக்கு சப்போர்ட் பண்ணது இந்த கோல்டு தாங்க. அதாவது நான் ஏதோ ஒரு பிசினஸ்ல போய் ஒரு பணம் லாஸ் ஆயிருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருந்திருக்கலாம், இது எல்லாமும் எது எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுச்சுன்னா இந்த மாதிரி கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணதுதான் நமக்கு என்னைக்கு இருந்தாலும் ஒரு கை கொடுக்குது. அதனால பெஸ்ட் ஆப்ஷன், ஒரு 1 மில்லிகிராமாவது ஒரு மாசத்துக்கு ஒரு கோல்டு பர்ச்சேஸ் பண்ணுங்க. அது உங்க ஃபேமிலிக்கோ இல்ல உங்க குழந்தைங்களுக்கோ கொடுக்குற மாதிரியான ஒரு ஐடியாலஜில தயவு செஞ்சு பண்ணுங்க அப்படின்றதான் இந்த ஃபினான்சியல் டிசிப்ளின்ங்கிறங்க. தேர்ட் பார்ட்டி லோன் போகவே கூடாதுங்க. அடிக்கடி நிறைய ஃபினான்சியல் கம்பெனி இருக்கும், இந்த 10 மாசம் ஒரு எமர்ஜென்சிக்கு பணம் வாங்குவாங்க. நாங்கள் பார்த்த அத்தனை பேரும் இன்னைக்கும் எங்களுக்கு ஏகப்பட்ட, அதாவது பிசினஸ்ல இருக்கும் போது லயபிலிட்டின்றது இல்லாம இருக்காது. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு லோக்கல்ல ஒருத்தவங்களை ஒரு சாதாரண ஒரு பிச்சைக்காரனை பாக்குறதுக்கும் என்னையும் நான் கம்பேர் பண்ணீங்கன்னா என்னை விட அவன் பெட்டர்னு நான் நினைப்பேன். ஏன்னா நமக்கு லயபிலிட்டி இருக்கு, அவனுக்கு லயபிலிட்டியே கிடையாது, கரெக்டுங்களா? நம்ம லயபிலிட்டிலாம் சொத்தை விற்கணும், சொத்தை வித்து அதை அடைக்கணும், இதெல்லாம் நடந்துருங்கிறது வந்து ஏசியம், ரைட்? பட் எண்ட் ஆஃப் த டே இன்னைக்கு அவன்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு லயபிலிட்டி வந்து நம்மள்கிட்ட இருக்கானா இல்ல, நம்ம லயபிலிட்டில இருந்து எத்தனை பங்கு கூட இருக்கணும் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜிலாம் வேற. பட் எண்ட் ஆஃப் த டே லயபிலிட்டியை ரிடியூஸ் பண்ணுங்க, எந்த ஒரு ப்ராசஸும் பண்ணுங்க. இன்னொரு 2 தியரி நான் எங்க பேசும்போது சொல்லுவாங்க எல்லாருக்குமே, நீங்க அந்த சின்ன யங்ஸ்டர்ஸ் இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு சொல்லுங்க, எனக்கு பணம் இல்லை, எனக்கு வந்து இப்படி ஒரு வாய்ப்புகள் இல்லை, இந்த வாய்ப்பு கிடைச்சிருந்ததுன்னா நான் பெரிய ஆளாயிருப்பேன். இந்த ஸ்டக் வந்து எல்லாருக்குமே ஒரு சில இடத்துல வருங்க, வரதான் செய்யும், அதை நோக்கி பயணிக்கணும். பட் அந்த இனிஷியல் ஸ்டேஜில் ஸ்டக் ஆகக்கூடிய ஒரே ஒருத்தவங்களுக்கு நான் கொடுக்குற சேலஞ்ச் எப்பயுமே என்னன்னா, 5,00,000 ரூபா உங்களுக்கு பணம் எப்போ வேணாலும் என் டேபிளில் இருக்கு, ஒரு புதுசாக வரக்கூடிய ஆண்டர்பிரினருக்கு ரெடியாக இருக்கு, நீ வச்சுக்க. ஆனால் இந்த 5,00,000 ரூபாயை நீ எடுத்துட்டு போயிட்டு நாளைக்கு 5,01,000 ரூபாயை எனக்கு திருப்பி கொடுப்பேங்கிறதுக்கு ப்ரூஃப் ஆஃப் டீடைல் கொடு. ஒரு நாளில் இந்த 5,00,000 ரூபாயை 1,000 ரூபாய் நீ ரிட்டர்ன் பண்ணுவேங்கிறதுக்கான ப்ரூஃப் டீடைல் எனக்கு கொடு. அப்போ இந்த ப்ரெஷர் அதுக்கு எப்படி பண்ண முடியும், நீங்க வந்து பண்ண முடியாத சொல்றீங்க அப்படின்னா, ஒரு கோயம்பேடு மார்க்கெட்ல காலையில 5,000 ரூபாய்க்கு வட்டிக்கு வாங்கி அந்த பொருளை 6,500 ரூபாய்க்கு வித்து 500 ரூபாய் வட்டியை கொடுத்துட்டு அந்த 500 ரூபாய் எடுத்துட்டு போற அளவுக்கான ஒரு அம்மாவுக்கு இருக்கிற திறமை உனக்கு இல்ல. நீ என்கிட்ட என்ன சொல்ற, 2 கோடி எனக்கு ப்ராஜெக்ட் கொடு, நான் இன்னும் 36 மாசம் கழிச்சு உனக்கு வந்து ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட் பண்றேன். நான் ஏன்பா உன்ன தேர்ற 36 மாசம் கழிச்சு, நீ முதல்ல இதுக்கான ப்ராசஸ் எனக்கு கொடுத்தேன்னா அதுக்கான ஒரு கேமே நம்ம டிசைன் பண்ணியிருக்கேங்க. நான் அந்த இன்டர்னல் ப்ரோக்ராம் பண்ணும் போது என்ன பண்ணுவோம்னா, ஒரு பணத்தை வந்து அவங்கவுங்களுக்கும் பிசிக்கல் பணம், நான் இங்கே 12th படிக்கிறேன், என்கிட்ட ஆக்சுவலி 12th படிக்கிற அக்கௌண்டன்சி குரூப்பை வந்து நான் ரொம்ப க்ளோஸாக என் கூடயே பயணிக்கிறேங்க. அவங்க வந்து எப்படியாவது ஒரு பிஸ்னஸ்லையோ இல்லை ஏதாவது ஒன்று வரணும்னு சொல்லிட்டு அவங்க கூட நிறைய கேம் பிளான் பண்ணியிருக்கேன். நான் அவங்ககிட்ட என்ன பண்ணுவேன்னா, ஒரு 1,00,000 ரூபாய் பணத்தை வந்து 2,000 ரூபாய் ஆளுக்கு 10,000 ரூபாய் 10,000 ரூபாய் மாறி கொடுத்து ஒரு கேம் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுவோம், ரைட்டா? இதுல நீங்க இருக்கிறவங்கள்ட்ட வந்து ஏர்ன் பண்ணு அப்படின்னு சொன்னா அது ஒரு லாஜிக்கலாக போகுங்க. கடைசியாக எண்ட் ஆஃப் த டே என்னன்னா, அவங்களால அதை பண்ணவே முடியாது, அவனால பண்ணிருக்க முடியும், அதை சேல் பண்ற ப்ரமோட் பண்றதோ இல்ல அவங்க கிட்ட இருந்த ஒரு விஷயத்த சொல்றதோ. அதனால இதுதான் ஃபினான்சியல் டிசிப்ளினுங்க. பட் இது வந்து இது எல்லாமும் எல்லாருக்கும் செட் ஆயிடுமா அப்படின்றது இல்ல, உங்களோட பர்சனல் டிஸ்கஷன்ல நம்ம பேசும்போது இது ஒரு ஐடியா கிடைக்குங்க. நான் இந்த இடத்துல ஸ்டக் ஆயிருக்கேன், ஒரு 5-10 இயர்ஸ் முன்னாடி எனக்கு வந்து ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னா, நான் என்னோட மண்டார்ட்ட போய் உட்காந்து முதல்ல மறைக்காம சொல்லணுங்க.
கரெக்ட்டுங்களா? நம்ம நம்ம பிரச்சனையே என்னன்னா ஒரு பார்ட்ட நம்ம மறைச்சிருவோம், நமக்கு எது ப்ராப்ளம் வந்து இதுவோ அதை சொன்னீங்கன்னா அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பா கிடைக்காதுங்க சார். என்னோட விஷயம் இது, நான் ஒரு ஸ்டேஜ்ல எனக்கு வந்து ஓவர் ப்ரெஷர் ஒரு இஷ்யூல இருக்கும் போது எனக்கு ஒரு மென்டர் எனக்கு கொடுத்தாருங்க, தம்பி நாளை காலில் நீ போ, உனக்கு எந்த ஒரு ரிஸ்க் உனக்கு வந்ததுனாலும் 100,000 ரூபாய் இன்னைக்கு உனக்கு ஃபேமிலிக்கு கமிட்மெண்ட்டுக்கு தேவை, அந்த 100,000 ரூபாய் நான் தரேன், போய் உன் வேலையை பாரு. நீ இப்ப பயப்படுறது இந்த 100,000 ரூபாய் இல்லாம போயிடுச்சுன்னா என்னன்னு தானே நீ பயப்படுற, அது தூக்கி போட்டு 100,000 ரூபாய் உனக்கு இருக்குன்னு போய் பாருன்னு சொன்னாருங்க. அவர் கொடுக்க போறாரு கொடுக்கல, என் ஃபேமிலி வாங்குது, அதெல்லாம் அடுத்தது. பட் அந்த நம்பிக்கையும் அந்த தன்னம்பிக்கையும் தான் என்ன அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகும்போது இருக்குங்க. இன்னும் ரொம்ப மோசமா ரொம்ப பசங்க வெக்ஸாகி வர வரும்போது சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் நான் அடிக்கடி சொல்லுவேங்க, அது இந்த பிளாட்ஃபார்ம்ல ரொம்ப ஆக்வர்டா கூட இருக்கலாம். நம்ம சொல்லுவேன், தம்பி உங்ககிட்ட எது இருக்கோ இல்லையோ ஒரு கிட்னியை வித்தா 1 கோடி ரூபாய் இருக்கு, என்கிட்ட ஆள் இருக்கான், நீ கவலையே படாத, நீ இப்போ உன்னால முடிஞ்ச வரைக்கும் பாரு, எண்ட் ஆஃப் த டே உங்ககிட்ட ஒரு கிட்னி இருக்கு 1 கோடி ரூபாய் வித்துடலாம், நம்ம என்னைக்கோ போறோம், நம்ம எப்ப வேணாலும் போலாம், அந்த கான்பிடென்டோட நீ போ அப்படின்ற லெவலுக்கு அந்த ப்ராசஸ குடுக்க வரும்போது கிளியர் ஆயிடும். ஓரளவுக்கு கிளியர் அந்த ஃபைனான்ஸ் பார்ட் நினைக்கிறேங்க, வேற எதுவும் இருந்தா எனக்கு பர்சனலா திங்க் பண்ணுங்க. வணக்கம் வணக்கம் கோபிநா, வணக்கம் நான், நன்றி. நான் அதான் சொன்னேன், ஒரு குரு வந்து மேடை ஏத்திட்டு கீழே இருந்து என்ன கரெக்ட் பண்ற மாதிரி அண்ணன் என்ன அனுப்பிச்சு விட்டுருக்காரு அப்படின்னு தான் சொன்னேன்னா, நன்றிண்ணா இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு முதல்ல, தேங்க்ஸ். இது வந்து ரொம்ப தன்னடக்கத்தோட உச்சனா. என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், கேபி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க. ஒரு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் கோபிநா வந்து ஒரு பெரிய சாம்ராஜ்யமே நடத்துறாங்க. ஒரு 9 மாவட்டத்துல மயிலாடுதுறை மட்டும் இல்லைங்க, மயிலாடுதுறை சுத்தி இருக்கிற கிட்டத்தட்ட 9 மாவட்டங்கள்ல, இப்ப மயிலாடுதுறையும் சேர்த்தா கிட்டத்தட்ட 10 மாவட்டம் நினைக்கிறேன், 10 மாவட்டங்கள்ல FMCG ப்ராடக்ட்ல ஒரு பெரிய சாம்ராஜ்யமே நடத்துறாங்க. இவங்களை தெரியாதவங்களே இருக்க முடியாது. எல்லா ரீட்டைல் ஷாப்ல இருந்து டிஸ்ட்ரிபியூஷன்ல இருந்து என்டையர் நெட்ஒர்க்கும் 9 டிஸ்ட்ரிக்ட்ல தொடர்ச்சியா வந்து ஒரு பெரிய அளவுல ஒரு 100 கோடி ரூபாய் பிசினஸ் பண்ணக்கூடிய குடும்பத்தை சேர்ந்தவர், அந்த குடும்பத்தினுடைய தலைவரா இருக்கக்கூடியவர். சின்ன வயசு, ரொம்ப சின்ன வயசுல பெரிய அச்சீவ்மெண்ட்டுங்க. நான் கோபிநாட்ட வேந்து பார்க்கக்கூடிய விஷயங்கள் வந்து ரொம்ப சின்ன வயசுல பெரிய அச்சீவ்மெண்ட். ரெண்டாவது, ஒரு எப்போதுமே செகண்ட் ஜென்ரேஷன் பிசினஸ் எடுக்கும்போது இந்த டிஸ்ட்ரிபியூஷன் பிசினஸ் எல்லாம் அவங்க அப்பா பண்ணாங்க. இப்ப கோபிநா வந்து ஒரு சில பிசினஸ் எடுத்திருக்காங்க. செகண்ட் ஜென்ரேஷன் வரும்போது எப்போதுமே ஒரு சின்ன நம்ம ஒரு சவால்களை சந்திப்போம். ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் வேற மைண்ட் செட்ல இருப்பாங்க, செகண்ட் ஜென்ரேஷன் வேற மைண்ட் செட்ல இருப்பாங்க. அப்ப அதுக்கு சரியான உதாரணம் சொல்லணும்னா சரவணபவன், சரவணபவன் ஹோட்டல் வந்து அண்ணாச்சிட்டு இருக்கிற வரைக்கும் எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா போச்சு, எம்ப்ளாயிஸ் எப்படி ட்ரீட் பண்ணாங்க, எம்ப்ளாயிஸோட வேல்யூஸ் பெனிஃபிட், ஸ்டாஃப் வெல்ஃபேர்னாலே சரவணபவன் தான் எல்லா சார்ட்லயும் உதாரணம் சொல்லுவாங்க. ஆனா எப்ப வந்து ஒரு கார்பரேட் கல்ச்சர் அப்படின்னு ஒரு சடனா மொத்தமா ஒரு சேஞ்சஸ் எடுத்து ட்ரீட் பண்ண விதம் மாறுச்சோ, மொத்த சரவணபவன் சாம்ராஜ்யமும் இன்னைக்கு கண்ணுக்கு தெரியாத இடத்துக்கு போயிடுச்சு. அப்ப இது வந்து இதுமே நிறைய நிறுவனங்களை பாக்குறோம். ஆனா இதுல ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன்ல இருந்து செகண்ட் ஜென்ரேஷன் வந்து இப்ப ஏடிஎஸ் சாருக்கு 3 பசங்க, இல்ல கோபி சார் ஒண்ணுங்க, கோபி சாரோட ஒரு பிரதரும் பிசினஸ் பாக்குறாங்க ஸ்டீல் பிசினஸ், இன்னொரு பிரதர் டாக்டர் இருக்காங்க. இப்ப கோபி என்ன பிசினஸ் எடுத்ததுக்கு அப்புறம் எதன் அவர் பெரிய பிளஸ் பாயிண்டா பாக்குறேன்னாக்கா, கோபி அண்ணன் இருந்த மெச்சூரிட்டி தான் அவங்க அப்பாவை வந்து தன்னுடைய லைன் ஆஃப் திங்கிங்ல புதிய எண்ணங்களை உள்ளார புகுத்தும் போது, புது டெக்னாலஜி சொல்யூஷன், இப்ப வந்து லீடர்ஷிப்பை பத்தி அவங்க அப்பாவுக்கு நல்லா தெரியும். ஆனா கோபி அண்ணன் ஒரு இடத்துல படிச்சுட்டு வந்து ஒரு சில விஷயங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி இதெல்லாம் பண்ணலான்ற போது அவங்க அப்பா ஃப்ரீடம் கொடுத்தாங்கன்றது ஒரு பக்கம், ஆனா அவங்க அப்பா கூட கான்ஃபிளிக் கிரியேட் ஆகாத அளவுக்கு, அதாவது நம்மளுடைய சீனியர் கூட வீட்டுல இருக்கிறவங்க கூட ஏற்கனவே பல வருஷமா பிசினஸ் பாத்துட்டு இருக்காங்க ஒரு மைண்ட் செட்ல இருப்பாங்க, அவங்க கூட கான்ஃபிளிக் கிரியேட் ஆகக்கூடாதுன்னு அவங்க லைன்லயே போய் இந்த ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண வச்ச ஒரு பெரிய டாஸ்க வந்து கண்ணுக்கு தெரியாம கோபிநா பண்ணிருக்காங்க நான் பாக்குறேன் சமீபத்துல கிட்ட இருந்து பார்த்த வரைக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் செகண்ட் ஜென்ரேஷன் இடையில இருக்கக்கூடிய ஒரு கேப்ல நமக்கு இன்னைக்கு கிடைக்கக்கூடிய பாடம் நினைக்கிறேன். கண்டினியூஸ் லேர்னருங்க கோபிநா வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய டாப் பிசினஸ் போரம்ஸ், அல்லது டி எம்எம்ஏ இருக்கட்டும், எஸ்ஆர் இருக்கட்டும், பிஎன்ஏ இருக்கட்டும், வெவ்வேறு அமைப்புகள்ல போய் பேசுறாங்க. இங்க வந்து எஸ் டை மாதிரியான அமைப்புகள்ல தொடர்ச்சியா கத்துக்கக்கூடிய அமைப்புகள்ல இவ்வளவு வளர்ந்ததுக்கு அப்புறம், சில 100 கோடி ரூபாய் பிசினஸ் பண்ற கூடிய அளவுக்கு வளர்ந்ததுக்கு அப்புறமும் கூட, இவ்வளவு பெரிய நிறுவனத்துக்கு எம்டியா இருந்ததுக்கு அப்புறமும் கூட தினமும் கற்றல் அப்படிங்கிறது இருக்கு. கற்றல் இருக்கிறது மட்டும் இல்லைங்க, இன்னொரு விஷயம், தான் கத்துக்கிட்ட விஷயத்த திருப்பி சமூகத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னு எந்த போரம்க்கு பேச கூப்பிட்டாலும், அண்ணா ஸ்ரீதரனை வந்து ஒரு 4 நாள் முடி கேட்டாங்க, நான் வந்து ஒரு ஏடிஎஸ் கோபி என்ன நமக்கு சரியான சாய்ஸா இருக்கும், நம்ம ஜென்ரேஷன்ல எல்லாருக்கும் புரியுற மாதிரி ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சன் மனசுல இருந்து பேசுவாங்க, செயற்கையா இருக்காது, கரெக்டா இருக்கும். ஸ்ரீதரன் நீங்க நம்மளால நம்மளும் யோசிச்சுட்டு இருக்கேன், ட்ரை பண்ணுங்கனாங்க. இன்னைக்கு நம்ம அதை ஃபீல் பண்ணிருப்போம். அப்ப தான் கத்துக்கிட்ட விஷயத்த தான் தோத்து எந்திரிச்ச விஷயங்களை திருப்பி சமூகத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னு திருப்பி கொடுக்கணும்னு எல்லா போரம்லயும் போய் பேசக்கூடிய குணங்களா இருக்கட்டும். ஈவன் தொழிலாளிகளையும் முதலாளிக்கணும், எம்ப்ளாயி டு ஓனர் அப்படின்னு ஒரு கான்செப்ட் கிரியேட் பண்ணி அவங்க பண்ணிட்டு இருக்க விஷயமா இருக்கட்டும், அதெல்லாம் தாண்டி இந்த சமூக பொறுப்புணர்வோடு நிறைய சோசியல் ஆக்சிஜன் கான்சென்ட்ரேட்டர் சிம்பிளா சொல்லிட்டாங்க, அதை 15 மிஷின் அதோட நிறுத்திட முடியாதுங்க.
பல்வேறு தளங்கள்ல பல அமைப்புகள்ல நம்முடைய ஆனந்தம் ஃபவுண்டேஷனோடு சேர்ந்து இன்றைக்கு செயல்படுறாங்க. பல அமைப்புகள் கூட இணைந்து ஏதாவது இந்த சொசைட்டிக்கு திரும்ப செய்யணும்னு நினைக்கிறாங்க. இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமாங்க. ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியில இருக்கக்கூடிய ஃப்ரிக்ஷன் எல்லாருக்குமே தெரியும். ஆனா அது எங்கேயுமே ஃப்ரிக்ஷன் பெருசா ஆயிடாத அளவுக்கு அங்கங்க வந்து ஒரு அழகா ஒரு கட்டமைப்பை உருவாக்கி அந்த ஜாயிண்ட் ஃபேமிலியில ஏதாவது ஃப்ரிக்ஷன் வராம இருந்ததுன்னா அதை வராம தடுக்கிறதுக்கும் வந்ததுன்னா பெருசாகாம இருக்கிறதுக்கும் தன்னுடைய மெச்சூரிட்டியினால ஒரு மொத்த குடும்பத்தையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு சின்ன வயசுல ஒரு ஒரு சின்ன வயசுல இருக்கக்கூடிய ஒரு பெரிய லீடரா நான் கோபியன் நான் பாத்திருக்கேன். அது வார்த்தைக்காக கோபியன் இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக இங்க சொல்லுங்க. இதெல்லாம் நம்ம பாடமா பாக்குறேன். ஒரு 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 ஃபேமிலி பிசினஸ்ல இருக்கிறவங்களுக்கோ என்டர்பிரனருக்கோ இருக்கக்கூடிய படமா பாக்குறேன். தொடர்ச்சியான கற்றல் இன்னைக்கு வந்து கோபியன் என்ற நம்ம எடுத்துக்கொண்ட பெரிய பாடம் நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் இருந்தாலும் இன்னமும் வந்து தினமும் கத்துக்கிட்டே இருக்காங்க. நிறைய பிசினஸ் ஃபோரம்ல லேர்னிங் ஃபோரம்ல இருக்காங்க. இவ்வளவு தூரம் விஷயம் தெரிஞ்சும் பேசும் போதும் கோபியன் இந்த ஃபோரம்ல வந்து பேசினதை கேபிஎஃப் வந்து ரொம்ப பெருமையா நினைக்குது. நான் பல பல சமயத்துல பார்த்து வியக்கிற ஒரு ஒரு லீடர் கோபியன். தேங்க்யூ சோ மச் ஃபார் கமிங். தேங்க்யூ சோ மச். ஓவர் டு ஸ்ரீதர். Thank you, Mr. Gopi, Silva. So it's a wonderful session. So எல்லாமே எனர்ஜெட்டிக் ஆகிட்டு இருக்கு. இந்த டைம்ல ரொம்ப முக்கியமான நாங்கள் இந்த லாக்டவுன் பேண்டமிக் எல்லாமே ஒரு முறை ஆஃப் ஆயிருக்கும் எல்லாருமே. ஸோ ஃபுல் எனர்ஜி. ஐ திங்க் இந்த டைம் பத்தாது. கோபி வில் ட்ரை பிசிக்கல் மீட்டிங் வரும்போது வில் ட்ரை டு அரேஞ்ச் ஃபார் ஆஃப் டே செஷன். டெஃபினட்டா. தேங்க்யூ கோபி சில்வா. ஆனந்த் ஓகே, இன்னொரு சின்ன டவுட் மட்டும் கேட்டிருக்காங்க. நீங்க கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி சொல்லியிருந்தீங்க, அது என்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்டா இருக்கும்ன்ற மாதிரி அந்த கிளாரிட்டி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி என்னன்னா, வாட் டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இன் கோல்டு பிரிஃபர்ட் சின்ஸ் தேர் ஆர் மெனி ஹிடன் சார்ஜஸ் அப்படின்றது. ஆக்சுவலி பேசிக்கா என்னன்னா சார், ரெண்டு மூணு விஷயம் இருக்குங்க இதுல. ஒன்னு வந்து நம்ம ஃபியூச்சர் பிளான் வந்து என்ன, உங்ககிட்ட இருக்கிற பணம் என்ன, இது வந்து மேபி ஒரு சேவிங்ஸா இருக்கு, இப்போதைக்கு இமீடியட்டா ரீடென்ஷன் இல்ல அப்படின்னா அதை வந்து ஜுவல்லா வாங்கி அதை பீரோல இருக்கிறத விட நீங்க வந்து அதை உங்க ஒய்ஃபுக்கோ இல்லை உங்க குழந்தைங்களுக்கோ அதை வேர் பண்ண கொடுக்கறது தான் நல்ல விஷயம். ஏன்னா அதை அனுபவிக்காம சும்மா அதை வாங்கி வைக்கிறதுல வந்து பிரயோஜனம் இல்லை. அதுக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஆன் அண்ட் ஆவரேஜ் இன்னைக்கு வந்து மார்க்கெட் பொறுத்த வரைக்குங்க ரொம்ப ஸ்மார்ட்டா நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா 10% வாங்கிடலாம். ஒரு கோல்டை வந்து நீங்க ஒரு 10-12% வந்து ஒரு நல்ல டிசைனை நீங்க வாங்கிடலாம். இது வந்து ஒரு நம்மளால குழந்தைங்களுக்கோ மற்றவங்களுக்கோ கொடுக்கணும், அதை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு இது ஒரு ஆப்ஷன், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். இது வந்து லாங் டேர்ம் ரிட்டர்ன்ஸ், நீங்க இது இமீடியட்டா ரிட்டர்னுக்காக இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது பண்ண தேவையில்லை. அது அது அதுதான் பண்ணணும், அது இல்லை. அடுத்த லெவல் எப்படின்னு கேட்டீங்கன்னா பார் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க. அதாவது உங்ககிட்ட ஒயிட்ல இருந்தா ஒயிட்ல, இல்ல பிளாக்ல இருந்தா பிளாக்ல ரேட் கட் பண்ணிட்டு பிசிக்கல் மெட்டல் வாங்கிக்கலாங்க. அதுக்கு ஓப்பன் மார்க்கெட் இருக்குங்க. இப்போ கோல்டு இண்டஸ்ட்ரீஸ்ல நீங்க ஒரு ஜுவல்லரிக்கு போகாம இந்த மாதிரி க்ளோஸ்டு ஃபோரம்ல நம்ம சப்போர்ட் பண்ணாங்க. ஒரு ஜென்ரல் கஸ்டமரா ஒரு 8 கிராம் கொடுங்க அப்படின்னா அது கண்டிப்பா காயின் வேஸ்டேஜ் மேக்கிங் தான் போடுவாங்க. பட் ஒரு 100 கிராம் இன்வெஸ்ட் பண்றேன், ஒரு 150 கிராம் இன்வெஸ்ட் பண்றேன், ஒரு பேப்பரா இல்லாம அது வந்து கோல்டா கையில இருக்கிறது தான் எங்களை மாதிரியான ஆட்களுக்கு வந்து நல்லதா நாங்க நினைக்கிறோம். ரைட், அந்த மாதிரி நீங்க ஒன்னு வாங்கிட்டு அதுல வந்து காது வைக்கிறதுன்னு ஒரு ஃபார்மாலிட்டிஸ் இருக்குங்க. அந்த அந்த ஒரு 50 கிராம் பிஸ்கட் ஒன்னு வாங்கிட்டு நீங்க ஒரு 2 கிராம்ல ஒரு காது ஒன்னு வச்சிருந்தோம் அதுல கையோட வச்சிட்டீங்கன்னா இது வந்து ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் மாதிரி, அது வந்து ஒரு டாலரா ட்ரீட் பண்ணுவாங்க. நீங்க இந்த பாரை கொண்டு போய் பேங்க்ல வச்சீங்கன்னா உங்களுக்கு யூசேஜ் இல்லை, கொடுக்க மாட்டாங்க. பட் இதுல ஒரே ஒரு காது மட்டும் நீங்க வச்சிட்டீங்க, ஒரு பத்த வச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா இந்த காயின் எதுவும் டிஸ்டர்பே ஆகாதுங்க. நாளைக்கு நீங்க சேல் பண்ணும் போது இதை அப்படியே உடச்சி எடுத்துடலாம். இந்த காதை தனியாகவும் இந்த காயினை தனியாகவும் வச்சிடலாம். ஒரு எக்ஸாம்பிள், என்கிட்ட ஒரு 10 லட்சம் ரூபாய் இருக்கு நாளைக்கு அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா இன்னைக்கு டேட்ல 5000 ரூபாய் பிளஸ்ல இருக்குன்னு நினைக்கிறேங்க, பிளஸ் ஆர் மைனஸ். அப்போ ஒரு 200 கிராம்ல 50-50 கிராம்ல ஒரு $4 வாங்கி அந்த 4 காதை பத்த வச்சு நீங்க பண்ணிருங்க. எந்த இதுவும் இல்லை. மேட்டர் ஆஃப் இன்னைக்கு மார்க்கெட் ரேட்ல இருந்து ஒரு 3% டிஃபரன்ஸ் வரும், அவ்வளவுதான். நான் சொல்ற இந்த பிஸ்கட்டா நீங்க போகும்போது ஒரு 3%ங்க. இந்த 3% கன்ஃபார்மா உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைச்சிடும். இது ஒண்ணு. அடுத்தது வந்து இது வந்து ஒரு எமர்ஜென்சி லிக்விட் ஃபண்டுங்க. நீங்க எப்ப வேணாலும் கொண்டு போய் ஒரு பேங்க்ல வச்சுட்டு, இன்னைக்கு உங்களுக்கே தெரியும் இன்னைக்கு ஜுவல் லோன் பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் ஒரு 7-8% இன்னும் அக்ரிலலாம் நீங்க ரூரல் ஏரியாஸ்ல பண்ணீங்கன்னா நிறைய சப்சிடிஸ் இருக்கு. ஒரு கேஷ் ஃப்ளோவை இமீடியட்டா பண்ணிக்கிறதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குங்க. இது ஒண்ணு. அதே மாதிரி என்கேஷ் பண்றதும் வித்தின் ஒரு 3-4 டேஸ்ல நீங்க வந்து அது அக்கௌண்டா இருக்கலாம், அன் அக்கௌண்டா இருக்கலாம், கேஷ் பண்ணக்கூடிய ஒரே ஒரு பொருள் வந்து இந்த கோல்டுன்னு தான் நான் நம்புறேன். ரைட், அப்போ நீங்க எதுக்கு அந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்றீங்க, உங்களுக்கு எப்ப அது திரும்ப தேவைப்படும், அது என்ன அப்படிங்கறத பொறுத்துதான் நீங்க அந்த நகை வாங்கணும். ஒண்ணு. அதே மாதிரி கல் நகை அப்படின்றது வந்து ஆசையே படக்கூடாது. ஓகே, அது வந்து ஒரு ஜுவல்லரி இண்டஸ்ட்ரீஸ்ல அவங்களுக்கான ப்ராஃபிட் தானே தவிர கஸ்டமருக்கான ப்ராஃபிட் இல்லை. ஒரு நல்ல பிரைட்டா இருக்கக்கூடிய பிளைன் ஜுவல்லரி தான் நம்ம வாங்கணும். ஒண்ணு.
அதிகபட்சம் நீங்க வந்து என்னதான் ஒரு பெரிய நல்ல டிசைன் ஒரு பெரிய யூனிக் அப்படின்னு இருக்கு அப்படின்னு சொன்னாலும் 12%ன்றது இன்னைக்கு மார்க்கெட்ல ரீசனபிள் பிரைஸுங்க. நான் அந்த இண்டஸ்ட்ரீஸ்ல இருக்கிறதுனால சொல்றேன். பட் செயின் இந்த மாதிரி வெயிட் ரிலேட்டடா நீங்க போக வரும்போது 6-8%லயே உங்களால வாங்க முடியுங்க. இன்னைக்கு எல்லா இடத்துலயும் 916 ஆயிடுச்சு, கேடிஎம் சர்டிபிகேட் ஆயிடுச்சு. அதை பத்திலாம் இந்த பியூரிட்டியை பத்தி இந்த லோக்கல்ல உள்ள சேட்டு கடையில வாங்காம வேற எங்க வாங்கினாலும் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. அந்த மாதிரி ஒரு ஹை வேல்யூல இன்வெஸ்ட் பண்ண வரும்போது என்னோட கைடன்ஸ் சொல்லுங்க. நான் சென்னையில நான் இப்ப சொல்றேன், ரெஃபர் பண்றேன். ஜஸ்ட் அது ஆர்டிஜிஎஸ்னால நீங்க பண்ணிட்டு போய் வாங்கிக்கலாம், இல்ல பேமெண்ட்னாலும் பிசிக்கல் பேமெண்ட் கொடுத்துட்டு நீங்க அதை வாங்கிக்கலாங்க. பட் என்னோட சஜஷன் வந்து நீங்க எதுக்கு அதை யூஸ் பண்றீங்கிறத பொறுத்து இருக்கு. இப்போ சேர்க்கிறோங்கிற பேர்ல வெறும் கட்டி கட்டியா வாங்கி டிராவல போட்டு வச்சிருக்கிறது, அப்புறம் எதுக்குங்க ஒய்ஃப் குழந்தைங்க இருக்காங்க? இந்த 10% கணக்கு பார்க்காம அவங்க அதை வேர் பண்ணணும், அவங்க அதை என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறது தான். அது வந்து யூனிக்கா நீங்க டிசைன்ஸ் ப்ராசஸ் பண்ணணும்ன்றது என்னோட கருத்து. ஓகே, இப்போ இந்த பேண்டமிக் பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் அட்வைஸ் பண்றது முன்னாடி மாதிரி பிசினஸோட ஃபார்மேட் இல்ல, கம்ப்ளீட் சேஞ்ச் ஆஃப் பிசினஸ் ஃபார்மேட்ஸ் நிறைய ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்றது ஒரு சிம்பிளா சொல்லிடுறோம். இதை தவிர நிறைய மாற்றங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ இப்போ இந்த மாதிரி மாற்றங்கள் வரும்போது நாங்க அதனாலதான் புது பிசினஸை நோக்கி ஒரு ஐடியாவா நாங்க போறோம். இப்போ நான் சொல்லியிருந்ததும் வந்து பாத்தீங்கன்னா அதனாலதான் நாங்க அதையும் பிச் பண்ணி பார்க்கலான்ற மாதிரி போறோம். இந்த மாதிரி நாங்க வேற ஒரு பிசினஸ்க்கு போகும்போது ஒரு பிசினஸ் கோச்சோ இல்ல மத்தவங்களோட அட்வைசரோ எடுத்துட்டு போறது அப்படின்றது எந்த அளவுக்கு சாத்தியம், எந்த அளவுக்கு வந்து அவங்க பாசிட்டிவா பண்ணி தர முடியும், அவங்க எப்படி நம்ம வந்து கைப்பிடிச்சு கூட்டு போய் சக்சஸ் காட்ட மாட்டாங்க, ஆனா அதுக்கான வழிமுறைகளை சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதை முழுசா நம்பி இறங்கலாமா? எனக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு எஃப்எம்சிஜி பிசினஸ் நான் இப்ப என்டர் ஆக போறேன்னு வச்சுக்கேன். அதுக்கு சப்போஸ் நீங்க கைட் பண்றீங்க, ஆர் அதர் மென்டார் ஒருத்தங்க நான் மென்டாரா எடுத்துட்டு பண்ணலாமா, அந்த மாதிரி பண்றது சரியான வழிமுறையா? இல்ல சார், என்னதை பொறுத்த வரைக்கும் அந்த அந்த இண்டஸ்ட்ரீஸ்ல இருக்கிற டாப் மோஸ்ட் பர்சனை பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப ஒளிவு மறைவு இல்லாம சொல்லித்தராங்க சார். நான் இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் ஓகேங்களா, எல்லாரும் நம்ம வாய்ப்புறது என்னன்னா அவங்க சொல்லித்தர மாட்டாங்கன்னு தான் நமக்கு இப்ப நினைச்சுக்கிட்டு இருக்கோம். பட் இந்த சின்ன சின்ன லெவல்ல விட்டுருங்க, ஒரு ஹையஸ்ட் லெவல்ல இருக்கக்கூடிய யாரும் இப்ப நான் இப்ப ஜுவல்லரிய பத்தி இவ்வளவு ஃப்ராங்கா நான் எனக்கு வந்து நாளைக்கு உங்க ஊர்ல ஒரு ஜுவல்லரி ஆரம்பிக்கணும்னா சொல்லுங்க, வித்தின் 48 மணி நேரத்துல உங்களுக்கான ஃபார்முலா போட்டு எது நடக்கும் நடக்காது ஏன் பண்ணணும் பண்ண வேணாம்னு நான் கொடுத்தேன். நான் ரீசெண்டா பண்ணேன், நான் ஆல்ரெடி டாட்டால இருந்தேன், ரீசெண்டா தான் பண்ணேன். என்னோட ஃபெயிலியர் தெரியும், நான் எந்த இடத்துல இப்ப தப்பு பண்ணிருக்கேன் எல்லாமே எனக்கு தெரியும். அப்ப அந்த மெச்சூர் லெவல் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துடுற லெவல்ல உள்ளவங்க கிட்ட நீங்க போய் மென்டரிங் கேட்கும் போது பிரச்சனையே இல்லைங்க. நீங்க யாரை கேட்கறீங்கிறது தான் அந்த செலக்ஷன் மஸ்ட் ஃபர்ஸ்ட் மேட்ருங்க. அடுத்த மேட்ரு இந்த டைவர்கேஷன் அப்படின்றது வந்து இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்காக நீங்க முடிவே எடுக்காதீங்க, இது தப்பான முடிவுங்க. நீங்க ரெகுலர் டயத்துல தான் அந்த டிசிஷன் எடுக்கணுமே தவிர இன்னைக்கு வந்து நம்ம எடுக்கக்கூடிய இன்னைக்கு வந்து சிம்பிளா சொல்லணும் சார், 2 வருஷம் நம்ம அமைதியா இருக்கலாம் சார். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல சொன்னா அடுத்த 1 வருஷம் இந்த 3rd wave கம்ப்ளீட் ஆகி 31 மார்ச் வரைக்கும் நம்ம இருக்கிறத அமைதியா இருப்போம். எவ்வளவு இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்துட்டோம் ரைட்டா, காட் கிரேஸ் நம்மளோட ஜென்ரேஷன் வந்து ஏதோ ஒரு இடத்துல கோல்டு வச்சிருக்காங்க, ஏதோ ஒரு இடத்துல இடம் வச்சிருக்காங்க, எதையோ ஒரு விஷயத்துல நம்ம குழந்தைங்களை விட்டுட்டு போக மாட்டோங்கிறதுல நம்ம தெளிவா இருக்கோம். அதனால இன்னைக்கு எடுக்கிற முடிவு வந்து அந்த பணம் எந்த ஒரு எக்ஸ்பான்ஷன் போகும் போதுங்க, நாங்க பொதுவா டிசிஷன் எடுக்கிறது எப்படி எடுப்போம்னு கேட்டீங்கன்னா, அந்த பணம் வரலன்னா நம்மளோட கேஷ் ஃப்ளோ பாதிக்காம இருக்குமா ஃபர்ஸ்ட் மேட்டர். இந்த எக்ஸ்பென்ஷன்ல உள்ள பிரச்சனையே என்னன்னா 10 லட்ச ரூபா நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம்னு ப்ராஜெக்ட்ல போய் 15 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணி இந்த 5 லட்ச ரூபா ஒர்க் ஃப்ளோல பாதிச்சு திருப்பி நீங்க அதுல இருந்து எந்திரிச்சு வர்றதுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்கதான் செய்யுங்க. ஆனால் அந்த ஃபீல்டுல இருந்து நீங்க வெளியில வந்தா என்ன அமௌண்ட் ஜீரோ அப்படின்னு சொன்னாலும் நம்மளால தாங்கக்கூடிய லெவல்ல இருக்கா? இப்போ அந்த ஸ்டோர் டு டோர்னு ஒரு ஆப் பண்ணிருக்கேன் அப்படின்னா பியூர்லி நான் ட்ரஸ்ட் பண்றேன், எனக்கு அதுல இருந்து நாளை காலையில எனக்கு ரெவன்யூ வந்துடும், போன ஆகஸ்ட்ல போட்டேன்னா 1 வருஷத்துல இவ்வளவு ஆர்ஓஐ கணக்கு பேசுறேன்னா அந்த இடத்துல நான் பேசுறேன்னா நான் முட்டாள். அந்த இடத்துல நான் என்ன டெக்னாலஜிக்கலா ப்ரெசென்ட்ல இருக்கேன், இன்னைக்கு 10,000 வீட்டுக்கு நேரிட்டு நாளை காலையில என்ன சொல்ல முடியுமோ நான் சொல்றேன். நீங்க நம்ப அதாவது எவ்வளவு இனோவேட்டிவா அதுல பசங்க பண்ணிட்டு இருக்காங்கன்னா, நீங்க ஜிபே பண்ணீங்கன்னா வீட்டுல கொண்டு போய் காசு கொடுக்குறோம், ஏடிஎம்க்கு பதிலாக ஆல்ட்ரேஷன் பண்றோம், லாண்ட்ரி தேவைப்பட்டா அந்த லாண்ட்ரியை கொண்டு போய் உங்களுக்கு கொண்டு வந்து போட்டு தரோம். சென்னையில வந்து டன்சோன்னு ஒரு தனி ஆப் வச்சிருக்கிற ஒரு கான்செப்டை உங்களுக்கு எங்க இருந்து பிக்கப் பண்ணி எங்க கொடுக்கணுமோ அதை நாங்க இதுல பண்றோம் கரெக்டுங்களா? அப்போ உங்களுக்கு ஒரு எலக்ட்ரீஷியன் வேணுமா அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஆப் இருக்கு. அதே மாதிரி நான் இப்போ என்னோட லெவல்ல என் கான்செப்ட்ல நான் பண்றேங்க, ஆனா இதெல்லாம் நான் என்ஜாய் பண்ணி பண்றேன், நான் அதை ப்ராஃபிட்டுக்காக பண்ண, ஆனா இது என்னைக்கு இருந்தாலும் எனக்கு ஒரு ரெவன்யூ கொடுக்கும். ஃபர்ஸ்ட் 3 மாசம் நான் கையில இருந்து காசு போட்டேங்க, இந்த ஜனவரி மாசத்துல இருந்து இந்த செகண்ட் லாக்டவுன் வந்தது யாருக்கு இருக்கோ இல்லையோ, வேற ஒரு ஃபீல்ட்ல எனக்கு லாஸ் இன்னைக்கு வரைக்கும் ஜுவல்லரி திறக்க முடியல, அது ஆர்ஓஐ கூட ஒர்க் அவுட் ஆகாது அது வேற. பட் இந்த இடம் வந்து இன்னைக்கு அதுவா அது அந்த நிலையை வளர்ற மாதிரி வந்துருச்சு. அந்த இடம் தான் நம்ம போடுற பணம் வரலன்னாலும் நம்மளால தாங்க முடியுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணணும்.
இது அதாவது புது ஃபீல்டு போறது சொல்றேன். பட் இன்னைக்கு வந்து ஒரு புது ஃபீல்டு போறது வந்து கரெக்டா தப்பாங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் தப்புன்னு நான் நினைக்கிறேன். உங்ககிட்ட அடிஷனல் பணம் இருந்து ஒரு ஜாக்பாட், பொதுவா சொல்லுவாங்க அந்த ஏஞ்சல் இன்வெஸ்டர் சொல்லுவாங்களே, அஞ்சு ப்ராஜெக்ட் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் தான் சக்சஸ் கிடைக்கும், நாலு ப்ராஜெக்ட் ஃபெயிலியருங்கிறத மனசுல எடுத்துக்கிட்டு நம்ம பண்ணணும் அப்படின்றது தான் என்னோட அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்ல நான் எடுத்துக்கிறேன். இப்போதைக்கு அவசரப்பட வேணாம், நெக்ஸ்ட் ஒன் இயருக்கு அமைதியா இருந்துட்டு கொஞ்சம் கோ த்ரூ பண்ணிட்டு அடுத்தடுத்த லெவல் பண்ணலாம். அதே மாதிரி புது ஃபீல்டு போகும் போதுங்க நம்ம எல்லாருக்குமே ஒரே ஒரு ஐடியாலஜிங்க, நம்ம பாக்குற ஏற்கனவே இருக்கிற வேலை அழுத்து போயிடும், அந்த பிசினஸ் வந்து வேஸ்ட் அப்படிங்கிறது சைக்கலாஜிக்கலா உள்ளது. இப்ப நான் டிஸ்ட்ரிபியூஷன்ல தான் நான் வளர்ந்தேங்க. என்னத்தை ஆக்சுவலி டிஸ்ட்ரிபியூஷனை ஈஸியா சொல்லணும்னா ஒரு ஃபிளைட்ல போயிட்டு ஒரு 2 கோடி ரூபாய் பணத்தை எடுத்துட்டு அப்படியே விசிறி விட்டுட்டு ஒரு 20 பேரை போய் ஒரு பீஸ் கூட விடாம நீ பொறுக்கிட்டு வா அப்படின்னு சொன்னா என்னவோ இதான் எஃப்எம்சிஜியோட இண்டஸ்ட்ரீஸ், இது உண்மை. ஆனா அதுல எதெல்லாம் ஸ்மார்ட்டா வளரலாம், நான் எஃப்எம்சிஜில கிட்டத்தட்ட மந்த்லி வந்து 15 கோடி பண்ணனா இன்னைக்கு வெறும் 2-3 கோடி தாங்க பண்றேன். ஏன்னா அதோட பொட்டன்சியல் அவ்வளவுதான் இருக்கு. இந்த 2-3 கோடியும் எப்படி பண்றேன்னா, எங்கிட்ட லாயலா உள்ள ஒரு 15 வருஷத்து மேனேஜர் இருக்காங்க, எங்க அப்பா காலத்துல சேர்த்த லேபர் இருக்காங்க, அவங்கள வச்சுக்கிட்டு இன்னைக்கு அந்த ஃபீல்டை பண்ண முடியுது. இன்னைக்கு எஃப்எம்சிஜிங்கிறது பொறுத்த வரைக்கும் ஒரு 50-1 கோடி ரூபாய் நீங்க பண்ணலாம். அது நீங்களே சீட்ல உட்கார்ந்துருக்கணும், நீங்களே சேல்ஸ்மேனா போகணும், நாளை காலையில் டிரைவர் வரலன்னா நம்ம ஏறி ஸ்டேரிங்ல உட்காரணும். இதுதான் இன்னைக்கு எஃப்எம்சிஜியோட நிலைமை. இது யார்கிட்ட கேட்டீங்கனாலும் சொல்லுவாங்க அந்த அந்த ஃபீல்டுல ஹையஸ்ட்ல இருக்கக்கூடியவங்க. ஆனா அந்த இப்ப அது வந்து 2%, 3%ல இல்லாம நீ இப்ப நீங்க ஒரு டெக்ஸ்டைல் போயிருக்கேன்னு சொல்றீங்க, மேடம் பண்ணிருக்காங்கன்னு சொல்ல வரும்போது அதோட பர்சன்டேஜ் என்ன, அதுல வந்து ஸ்டாக் டெட் ஸ்டாக் எவ்வளவு உட்காரும் ரைட்டுங்களா? இப்ப அந்த இண்டஸ்ட்ரீஸ்ல என்னன்னா 50% ப்ராஃபிட் இருக்கிறதா ஒரு கால்குலேஷன் இருக்கும், இன்னும் 200% ப்ராஃபிட் இருக்கிறதா கால்குலேஷன் இருக்கும். பட் எண்ட் ஆஃப் த டே டெட் ஸ்டாக் என்ன, அந்த ஸ்டாக்குக்கான ஆர்ஓயும் சேர்த்து நம்ம அந்த ப்ராஃபிட்டபிலிட்டியில பண்றோமா ரைட்? அதை தாண்டி ஒய்ஃபை என்கேஜ் பண்ணி அவங்க நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிறதுக்கு ஒரு தொகையை செலவு பண்றது செலவே இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ரைட்டா? அப்போ அது அதெல்லாம் நீங்க பிசினஸாவே கால்குலேட் பண்ண வேணாம். அவங்களை மோட்டிவேட் பண்ற மாதிரியும் அவங்களை என்கேஜ் பண்ற மாதிரியும் அந்த மாதிரியான விஷயத்தை தான் நம்ம எதிர்பார்ப்போம் அப்படின்னு சொல்றோம். அது மாதிரி ஹோட்டல் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கலாம். ஒரு ஒரு இண்டஸ்ட்ரீஸுக்கும் எங்கிட்ட ஒரு எக்ஸல் ஷீட் இருக்குங்க, மேபி ஏதாவது தேவைப்பட்டா சொல்லுங்க. நான் வந்து ஒரு பெரிய பேங்கிங்ல உள்ள ஒரு சிஇஓ எனக்கு ஷேர் பண்ணாருங்க, என்னன்னா இந்த இண்டஸ்ட்ரீஸ் வந்து இவ்வளவு பர்சன்ட் தான் கிராஸ் மார்ஜின் நெட் மார்ஜின் இருக்கும்னு ஒரு PhD பண்ணி ஒரு ஃபார்முலா வச்சிருக்காங்க ரைட்ல. இப்ப ஃபார்மா கம்பெனினா வெளியில இருந்து பார்க்கும் போது 100% ப்ராஃபிட் சார், என்னோட கருத்து நான் பயணிச்சு வந்த வரைக்கும் 10% லாபம் இல்லாம இனி ஒரு தொழிலை பண்றது நமக்கு அழகு இல்லைங்க. அப்ப நீங்க புதுசா தேடக்கூடிய தொழில் வந்து அந்த மாதிரியான ஒரு நிலையில கிடைச்சதுன்னா பெட்டரா இருக்கும் நான் நம்புறேன். நான் ட்ரை பண்றேங்க அந்த எக்ஸல் ஷீட்டு குடும்பமான வரைக்கும். ஏன்னா பல நாள் முன்னாடி நான் வாங்கி வேற ஒரு ப்ராஜெக்டுக்காக பார்த்தேன். இப்போ நான் ஸ்ரீதர் சார்கிட்ட மேபி அதை என்னோட மெயிலில் செக் பண்ணிட்டு நான் அனுப்புறேங்க. கேட்டிருக்காங்க யாரோ, நான் அதை சாருக்கு ஸ்ரீதர் சாருக்கு நான் கொஞ்சம் தேடி எடுத்துட்டு ஒரு 2 டேஸ் டைம் எடுத்துட்டு நான் அனுப்பிச்சு வச்சிருக்கேன் ஷீட். ஓகே, ரொம்ப நன்றி கோபி. நிறைய பேர் வந்து நிறைய கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க, உங்களை ஆஃப்லைன்ல கனெக்ட் பண்ண வச்சிடறோம். ஒரே ஒரு லாஸ்ட் டவுட், ஹவ் தி கிரெடிட் மேனேஜ்மென்ட் எப்படி மேனேஜ் பண்றீங்க? இப்ப இன்னைக்கு மெடிக்கல்ல போய் நான் வந்து கேஷ் ஆன் கேரி பிசினஸ் பண்ணுவேன்னு சொன்னீங்கன்னா நம்மளை விட முட்டாள் யாருமே கிடையாது. ஏன்னா ஒரு கவுண்டர் அடிச்சுட்டு உட்காந்துட்டானா அவனுக்கு எல்லா மருந்தையும் கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கான். ஏன்னா 10 காசு டேப்லெட்டை தான் அவன் 15 ரூபாய்க்கு விற்கிறான் ஆஸ் ஏ மேனுஃபேக்சரரா ரைட்டுங்களா? அப்ப அவனோட கணக்கு என்னன்னா ஒரு தொகை வரலன்னாலும் பரவாயில்ல அப்படின்ற லாஜிக்ல அவங்களோட கணக்கு இருக்கு சார். பட் நீங்க இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி ஸ்பெசிபிகேஷனா, இப்ப ஒரு எக்ஸாம்பிள் வந்து கோல்டு இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னா எங்கிட்ட 0 கடன் சார். நான் என்ன தலையில நின்று கேட்டாலும் நாங்க கிரெடிட் கொடுக்கறதே கிடையாது. அப்படியே நாளை காலையில கல்யாணம் பாங்க, அந்த மொய் வச்சுட்டு முடிச்சுட்டு வந்து தரம்பாங்க, பல பேரை பல விஷயத்துல லாஸ் பண்ணி பாத்துட்டோம் ரைட்டா? அப்போ அந்த கோல்டு இண்டஸ்ட்ரீஸ்ல கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டுக்கு நம்ம கிரெடிட் கொடுக்கறதுங்கிறது அல்டிமேட் வாய்ப்பே இல்லைங்க.
பட் அதே இன்னொரு ஒரு ஒரு பிசினஸ்ல வந்து நமக்கு வந்து ஒரு 30-40% மார்ஜின் இருக்கு, இல்ல ஒரு ஒரு அவங்க வந்து ஒரு 5 மாசம் இழுத்து கொடுத்தானாலும் நம்மளால தாங்க முடியும், நம்ம கேஷ் ஃபுளோ நிக்கும் அப்படின்னு சார் பிசினஸ் பார்த்து ஆசைவே படக்கூடாது சார். இது என்னோட தியரியா நான் நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து ஒரு 4 அதுதான் நீங்க டர்ன்ஓவரை பார்க்காம ப்ராஃபிட் பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கனாலே இந்த லாஜிக் வராது. அதாவது சார் சில இடத்துல அது க்ளோஸ் பண்ண வேண்டி இருக்கும். இந்த ஆர்டரை வந்து நீங்க வெறும் இன்னைக்கு வெறும் 1% மார்ஜின்ல இந்த கடனை கொடுத்து நீங்க பண்ணாதான் அந்த பிசினஸ் வரும்னா அந்த இடத்துல பண்ணணும். பட் அதுல இருந்து திருப்பி அடுத்தடுத்த ப்ரொடக்டிவ்ல எப்படி ரொட்டேட் ஆகும் என்ன பொதுவா இன்னைக்கு இண்டஸ்ட்ரீஸ்ல சொல்லுவாங்க, மேபி அந்த இன்னும் டெப்தா பினான்சியலா கால்குலேட் பண்ணீங்கன்னா தெரியும். ஒரு ஃபண்ட் வந்து 4 தடவை ரொட்டேட் பண்ணாதான் இன்னைக்கு எஃபெக்டிவ் பிசினஸ். நான் சொல்றேன்னா நான் 5 லட்சம் ரூபாய் இன்னைக்கு எடுத்துட்டு போயிட்டு நாளைக்கு காலைல கூட நீ 1000 ரூபாய் கொடுன்ற லாஜிக் மாதிரி நம்ம போடுற பணம் அதாவது பிக்சட் அசெட்டை விட்டுருங்க, லிக்விட் கேஷ் நம்ம என்ன இன்வெஸ்ட் பண்றோமோ. நேத்து கூட நீதிமோகன் சார் எஸ்ல சொல்லியிருந்தாங்க ஏசியன் பெயிண்ட் வந்து 6 டேஸ் ரொட்டேட் பண்றாங்க, அவங்களோட லிக்விட் கேஷ் வந்து 6-4 ரொட்டேட் பண்றதுன்னா எப்பேற்பட்ட அமேசிங் ப்ராடக்ட் பாருங்களேன். அவங்களோட இன்னொரு கம்பெனி இவங்களுக்கு காம்படிட்டர் இருக்கிற கம்பெனி வந்து 30 நாள் ரொட்டேட் பண்றாங்களாங்க, இன்னொரு கம்பெனி வந்து 60 நாள் ரொட்டேட் பண்றாங்களாங்க. அப்ப எந்த இடத்துல கேப் இருக்கு, ப்ராடக்ட்ல கேப் இருக்கா, அவங்களோட ஸ்மார்ட்னஸ்ல கேப் இருக்கா, அப்படி இல்ல அந்த அந்த பாலிசி கிரியேட் பண்ண வரும்போது இருக்குங்க. பொதுவா நீங்க விசாரிச்சு பாத்தீங்கன்னா எஃப்எம்சிஜில வந்து கிரெடிட் வந்து ரொம்ப அதிகமா இருக்குங்க, பேடட்ஸ் வந்து வருஷம் இருக்குங்க. நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேங்க, 2010 நான் அந்த பாலிசி எடுத்தேங்க, ஆல்மோஸ்ட் 11 வருஷங்க எனக்கு வந்து 0 லயபிலிட்டிங்க, 0 பேடட்ஸுங்க. அது காரணம் எவ்ரி 3 மந்த்ஸ் நீங்க ட்ராக் பண்றது, ஃபாலோ பண்றது, சேல்ஸ்மேனை புஷ் பண்றது, அதுக்கான ஃபார்முலா இருக்கு. இன்னைக்கும் ஏஜென்சிஸ்ல போய் நான் ஒரு 10 நிமிஷம் வச்சேன்னா 10 நாளைக்கு மேல கிரெடிட் உள்ள லிஸ்ட் என் டேபிள்ல இருக்குங்க. ரேண்டமா ஒரு 2 நாளைக்கு ஒரு ட்ரிப்பு இப்போ சேல்ஸ்மேனை கூப்பிட்டு என்னப்பா 10 நாளைக்கு மேல இருக்கு என்ன பிரச்சனை, இப்போ இப்பெல்லாம் 30 நாளைக்கு மேல இருக்குங்க, இந்த கடையெல்லாம் பூட்டி இருக்குல்ல, பஸ் ஸ்டாண்டை சுத்தி உள்ள கடையில இருந்து எனக்கு பணம் வரலைங்க ரைட்டுங்களா, மீதி உள்ள ஏரியாலாம் இன்னைக்கு கொஞ்சம் ஓபன் பண்றாங்க காசு வந்துருது. இந்த இந்த ஸ்டேட்டஸ் எனக்கு தெரியணும், எனக்கு பஸ் ஸ்டாண்டை சுத்தி நான் மார்க்கெட்டுக்கு போல பஸ் ஸ்டாண்டுக்கு போல எதுவுமே போல, ஆனா என்ன பஸ் ஸ்டாண்டை சுத்தி இருக்கக்கூடிய கடைகள்ல எனக்கு காசு வரலங்கிற நாலேஜ் எனக்கு இருந்துருச்சுன்னா, அந்த கிரெடிட்டோட கிளியர் ட்ராக் நமக்கு இருந்துருச்சுன்னா தெரிஞ்சு என்ன வேணாலும் கொடுக்கலாம் சார். ஒரு கஸ்டமருக்கு நீங்க 90 நாள் கொடுங்க, பணமே வராம இருக்கட்டும், அப்படி ஒரு பணம் இருக்குங்கிறது முதல்ல உங்களுக்கு தெரியணும்ல. 90 நாளா ஒருத்தவங்க காசு கொடுக்கல அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பார்ட்டியை பேஸ் பண்ணி நம்ம கிரெடிட் கொடுக்கலாம். இப்போ மேபி நான் கூட இன்னைக்கு இன்னைக்கு தான் ரீசெண்டா ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு ஸ்கூல்ஸ்ல அவுட் ஸ்டாண்டிங்லாம் பார்த்தோம், ஏன்னா இது வரைக்கும் ஃபண்ட் ஃபுளோவே வரல 3 மாசமா. சரி இப்ப எடுத்து உட்காந்து அவுட் ஸ்டாண்டிங்க பார்த்தா ரொம்ப நல்லவங்களுக்கு எல்லாம் நான் இன்னும் பணம் கொடுக்காமலே இருக்கேன் ரைட். அப்ப பார்க்கும்போது எனக்கே கில்ட்டா இருக்கு. அப்ப ஏன் அவங்க கேட்கலன்னா என்னோட சூழ்நிலை புரிஞ்சு அவங்க கேட்கல ரைட்டுங்களா, இது இவங்ககிட்ட பணம் இருந்தா கொடுத்துருப்பாங்க. ஏன்னா நான் இன்னொரு இடத்துல அது மாதிரி நான் எந்த மட்டும் மத்த ப்ராசஸ் பண்ணும்போது ஒரே 1 ரூபாய் நீங்க என்கிட்ட அட்வான்ஸ் வாங்க கூடாது, என் வேலையை முடிச்சு கொடுத்துட்டீங்கன்னு நான் காசு தந்துடுறேன் ரைட்டுங்களா. அப்போ அவங்களோட ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கும்னா, சரி முடிச்சு கொடுத்துட்டா மறுநாள் காலைல கொடுத்துட்றாங்க அப்படின்னும் போது அந்த பிரச்சனைகள் வந்து பெருசா வராது. நம்ம 20% கொடுத்துட்டு அவன் வருது வரல இனிஷியல் ஸ்டேஜ்ல கஷ்டமா இருக்கும், பட் அதுக்கப்புறம் சரியாயிடும். கிரெடிட் பொறுத்த வரைக்கும் நீங்க கிளியரா ட்ராக் பண்ணுங்க சார், பேஸ்ட் ஆன் பிசினஸ் அந்த கிரெடிட் தேவையா தேவையில்லையா, உங்களுக்கு லாபம் ஒரு பொருள் போய் 3 மாசம் கழிச்சு வருதுன்னா உங்களோட ரெகுலர் லாபத்துல இருந்து 3% ஆட் பண்ணி இருக்கணும். இதுதான் பேசிக் ஐடியாங்க. இப்ப நான் ரீசெண்டா அந்த ஸ்கூல் யூனிஃபார்ம் பண்ணனேங்க, அது பாத்தீங்கன்னா ஒரு 50% பேமெண்ட் வந்து 6 மாசம் கழிச்சுதான் வருங்க. நம்ம டெலிவரி வந்து ஏப்ரல்ல கொடுக்கணும், பட் அவங்க பேமெண்ட் செட்டில் பண்றது வந்து செப்டம்பர்ல கொடுப்பாங்க. ஏப்ரல்ல இருந்து செப்டம்பர் 6 மாசம் ஆச்சுங்க. அப்போ ஒரு 50% நம்ம அட்வான்ஸ் வாங்கிடலாம், அந்த மீதி உள்ள 50% பணத்துக்கு வந்து நம்ம 6% அந்த 6 மாசத்துக்கு 6% நம்மளோட ப்ராஃபிட்ல கழிச்சுதான் கணக்கு பாக்குறோமான்னு பாத்துட்டா அந்த 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 பிசினஸ் மாடல் வந்து கரெக்டான மாடல். ஓடி போகாம இருக்கிறது வந்து நம்மள மீறின கடவுள் செயலுங்க நம்ம கையில சொல்லுங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். நேரமின்மை காரணமாக நாங்கள் கொஞ்சம் இதோட நம்ம ஸ்டாப் பண்ண வேண்டியதா இருக்கு. டெஃபினட்டா ஆஃப்லைன்ல உங்களை கனெக்ட் பண்றோம் சார். ரொம்ப ரொம்ப நன்றி, ஏன்னா நிறைய விஷயங்கள் இன்னும் கேட்க வேண்டியது இருக்கு, நிறைய ஆர்வமாவும் இருக்காங்க எல்லாருமே. ஸோ எங்களுக்கு இல்லாம அடுத்தடுத்து நீங்க பேச பேச மேல மேல கேட்கணும்னு தான் தோணுது. ஸோ டெஃபினட்டா நாங்க வந்து ஆஃப்லைன்ல கனெக்ட் பண்ணி கேட்கறோம். ஸ்ரீதர் சொன்ன மாதிரி நாங்க தனியா ஒரு செஷனும் அரேஞ்ச் பண்றதுக்கு நாங்க கூடியவரோட ட்ரை பண்றோம். எல்லா பேண்டமிக் எல்லாம் முடிஞ்சு நல்லபடியா ஆயிடுச்சுன்னா பிசிக்கல் மீட்டிங் அப்ப நம்ம நேரடியா மீட் பண்றதுக்கும் நம்ம ட்ரை பண்ணாங்க. ரொம்ப நன்றி. அடுத்த அப்படியே நாங்க ப்ரோக்ராம் இது பண்றோம், நீங்க அப்படியே லைன்லயே இருந்துங்க சார். செல்வகுமார்னா ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா, கனெக்ட் பண்றேன்னா. ஸ்ரீதர் நன்றி, என்டையர் பேனல்ல இருக்கிற அத்தனை பேருக்கும் ஒரு நன்றிங்க. மிக விரைவில் நேர்ல சந்திக்கலாம், என்ன வேணாலும் எப்ப வேணாலும் தொடர்பு கொள்ளுங்க, கொஞ்சம் ரிப்ளை மட்டும் லேட்டா வரும் மன்னிச்சுங்க, பட் கண்டிப்பா பண்ணிடுறேங்க. நன்றிங்க. அடுத்ததாக திரு செல்வகுமார் அவர்களை அழைக்கிறேன். அவங்க வந்து ஒரு நியூ நம்ம எல்லாருக்குமே பெனிஃபிட் ஆகிற மாதிரி ஒரு ஒரு பர்டிகுலர் ப்ரோக்ராம் ஒண்ணு பண்றதோட இன்ட்ரோடக்ஷன் வந்து இன்னைக்கு கொடுக்கறதா சொல்லியிருந்தாங்க. மாரிப்பவர் செல்வகுமார் ஆனா நீங்க அப்படியே
வணக்கம் மறுபடியும் கேபிஎஃப் உறவினர்கள் எல்லாருக்கும் மறுபடியும் வணக்கம். எல்லாரும் சேஃபா ஹெல்த்தியா இருப்பீங்கன்னு நம்புறேன். இப்ப நம்ம எல்லாரும் ஒரு இது கோவிட் பேண்டமிக்ல இருந்து வெளியில வந்து அடுத்த லெவல் ஆஃப் ரெக்கவரிக்கு வந்திருக்கோம். எல்லாருக்குமே ஒவ்வொருத்தருக்குமே இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருமே யாரு வந்து கோவிட் ப்ராடக்ட் வித்தாங்களோ அவங்கள தவிர பாக்கி எல்லாருக்குமே சேலஞ்சஸ் இருக்கும் பிசினஸ் டைம்ல. கோவிட்ல வந்து கோவிட் ரிலேட்டட் டைரக்டா கோவிட் ரிலேட்டட் ப்ரொடெக்ஷன் ப்ராடக்ட் வித்தவங்களை தவிர ஒத்தவத்திற்குமே டெஃபினட்டா சேலஞ்சஸ் இருக்குதான் செய்யும். இந்த டைம் வந்து ஒரு டவுன்ல இருந்துதான் இருந்திருக்கும். அது எவ்வளவு பெரிய ஃபேக்டரி எவ்வளவு பெரிய இண்டஸ்ட்ரியா இருந்தாலும் சரிங்க, நிச்சயமா சேலஞ்சஸ் இருந்திருக்கும். இந்த மாதிரியான ஒரு சேலஞ்சிங் சுச்சுவேஷன்ல ஒரு பெரிய பாசிபிலிட்டி இருக்கு அப்படிங்கறத மட்டும் உணரணும். நம்ம வந்து இண்டஸ்ட்ரி வந்து நிறைய ஓபன் அப் ஆக போகுது. ஏற்கனவே நமக்கு நிறைய நெகட்டிவ் செய்திகள்லாம் பார்த்துட்டு இருக்கோம், அது உண்மை இல்லைங்கிறத மட்டும் புரிஞ்சுக்க. இன்னைக்கு வந்து பொலிட்டிக்கலை தாண்டி நான் சொல்றேங்க, இன்னைக்கு வந்து சென்ட்ரல் ஸ்டேட்டு அதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் தாண்டியும் இந்தியன் கவர்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இந்தியா உலகத்தினுடைய ஃபேக்டரியா இந்தியாவை மாத்துறதுக்கான வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. எப்படி உலகத்தின் ஃபேக்டரி சைனான் இருக்கோ அது உலகத்தின் ஃபேக்டரி இந்தியான்னு வரணுங்கிறதுக்கான வேலைகளை வெளியில எதுவும் சொல்லாம நிறைய விஷயங்களை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு சில ஃபேக்டரிஸ் கோவிடுக்கு அப்புறம் சைனால இருந்து ஷிஃப்ட் ஆகி இந்தியாவுக்கு வந்துட்டு இருக்கு. அவங்க இந்தியா, வியட்நாம், பங்களாதேஷ் இந்த மூணு கண்ட்ரியை தான் இன்னைக்கு வந்து மத்த நாடுகள் எல்லாம் ஃபேக்டரி போட பாக்குறாங்க. சைனால இருந்து ஷிஃப்ட் பண்றவங்களும் புதுசாக ஆரம்பிக்கிறவங்களும் இந்த மூணு கண்ட்ரில தான் இப்போதைக்கு லேபர் லோவா இருக்கு. அதுல முதல் ப்ரிஃபரன்ஸா எல்லாருக்கும் இந்தியா தான் இருக்கு. அந்த மாதிரி கம்பெனிஸை உள்ள கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு எப்படி உள்ள கொண்டு வரதுக்கான வெரி கன்ஸ்ட்ரக்டிவ் ஜாபை கவர்மெண்ட் பின்னாடியில இருந்து பண்ணிட்டே இருக்கு. அடுத்த சில மாதங்கள்ல அதை நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். அடுத்த சில ஒரு ஒரு ஒன்னு ஒன்றரை வருஷத்துல நிறைய மாற்றங்கள் பாசிட்டிவ் சைட்ல பிசினஸ்ல வரதான் போகுது. அதுக்கு நம்ம இந்த நேரம் இப்ப ஒரு டவுன்ல இருந்த நேரம்ன்றது தயார் பண்றதுக்கான நேரமா இருக்கும். இப்பயும் களத்துல இறங்கி ஒர்க் பண்ணா லாட் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு நான் பாக்குறேன். அந்த பாசிபிலிட்டிஸ் சொல்லும் போது நேற்று காலையில கூட ஒரு பிசினஸ் போரம்ல பேசும்போது சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த பிசினஸ் பாசிபிலிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்கான சரியான உதாரணம் வந்து எனக்கு போன லாக்டவுன் டைம்ல லாக்டவுன் ஒன்னு வந்தபோது நான் யோசிச்ச ஒரு விஷயத்த நான் எல்லா பிசினஸ் போரம்லையும் ஷேர் பண்றேங்க. நம்மள்கிட்ட அதை ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். லாக்டவுன் ஒன்னு வந்தபோது ஃபர்ஸ்ட் ஒரு ஒன் வீக் எனக்கு ஒரு கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்ல இருந்தேன். என்ன பண்ண போறோம், இந்த லாக்டவுன் எவ்வளவு நாளைக்கு நீடிக்க போகுது அப்படின்னு. ஆனா நாலு அஞ்சு நாளைக்கு அப்புறம் ஒரு அறிகுறி தெரிஞ்சிச்சு, இது இப்போதைக்கு முடிகிற விஷயம் இல்லை, இது வந்து எக்ஸ்பர்ட் சொல்ற ஒப்பீனியன் எல்லாம் பார்க்கும்போது சில மாசங்கள் போக போகுது, நிச்சயமா வி ஆர் இன் ட்ரபிள், பிசினஸ்ல சேலஞ்சஸ் எல்லாம் இருக்க போது தெரிஞ்சிச்சு. அப்பதான் புதுசு புதுசா என்ன பண்ணலாம், எங்க மாற்றங்கள் கொண்டு வரலாம். நான் அடுத்த ஒரு வருஷம் கழிச்சு பண்ண போற பிளான், நான் சொல்றேன் இந்த ஆண்டுகள் இம்ப்ளிமெண்ட் பண்ண போற நிறைய பிளானை போன ஆண்டுகள்ல யோசிக்க ஆரம்பிச்சிருக்கேன். அப்ப பிசினஸ் இருக்குமா இருக்காதா எவ்வளவு இருக்கும், இந்த பிசினஸ்க்கு இப்ப பண்ணிட்டு இருக்க வால்யூம் பிசினஸ்க்கு என்ன பண்ணலாம்னு நான் யோசிக்கவே இல்லைங்க. அப்பதான் நான் வந்து மார்க்கெட் சைஸ் மார்க்கெட் ஷேரை பத்தியான ஒரு சில விஷயங்களை கேட்க படிக்க ஆரம்பிச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சோம். அடுத்த ரெண்டு வருஷமா அது விஷயங்களை ஒரு சில லேர்னிங்ல இருக்கும். அப்ப அந்த ஒரே ஒரு தகவலை சொல்லிட்டு ஏன் இந்த ப்ரோக்ராம் அப்படிங்க எதுக்காக இந்த ப்ரோக்ராம் டிசைன் பண்றோம்னு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இந்த மார்க்கெட் சைஸ் மார்க்கெட் ஷேர் அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு ஒரு பெரிய ஐ ஓப்பனரா இருக்கு. உதாரணத்துக்கு இப்ப நம்ம பிசினஸ் எடுத்தீங்கன்னா, நம்ம இருக்கிறது இப்ப யூபிஎஸ் சோலார் சிசிடிவி கேமரா வரும். யூபிஎஸ் சோலார் சிசிடிவி கேமராவில் இப்போ வந்து ஒரு 42-43 கோடி ரூபா அளவுக்கு நம்ம பிசினஸ் பண்றோங்க. ஆனா இந்த கோவிட் டைம்ல எனக்கு திரும்ப ரீஒர்க் பண்ணி எங்க மார்க்கெட்டை எடுத்துட்டு போகலாம், எக்ஸிஸ்டிங் சென்னை மார்க்கெட்லேயே ஒர்க் பண்ணலாமா, தமிழ்நாடு மார்க்கெட் எக்ஸ்பேண்ட் பண்ணலாமா, இல்ல பெங்களூர் ஹைதராபாத் மாதிரி மார்க்கெட் போகலாமா அப்படின்னு டீட்டெயில அனலைஸ் பண்ண போதுதான் எனக்கு ஒரு ஐ ஓப்பனிங்கான விஷயங்கள்லாம் கிடைச்சிருக்கு. சரி, தமிழ்நாட்டுக்குள்ள எவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்கு இந்த மார்க்கெட்டுக்கு என்ன பண்ணலாம்னு பார்க்கும்போது, யூபிஎஸ் பேட்டரி சிசிடிவி கேமராவோட ஒரு ஆண்டுக்கான பிசினஸ் 1,850 கோடி ரூபாய்க்கு பொட்டன்ஷியல், 1,850 கோடி ரூபா பொட்டன்ஷியல் இருக்கிற மார்க்கெட். 1,850 கோடி ரூபா பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய மார்க்கெட்ல மாருதி பவர்ல வெறும் 45 கோடிக்கு தான் பண்றோம், 43-44 கோடி கிட்டத்தட்டங்க. அப்ப யோசிச்சு பாருங்களேன், நீங்க 1,850 கோடி ரூபாயில 10% பிசினஸ் பண்ணா கூட 185 கோடி பண்ணிருக்கோம், 5% பண்ணா கூட நான் 90 கோடி ரூபா பிசினஸ் பண்ணிருக்கோம். இப்ப நான் பண்ணிட்டு இருக்கிறது 2.5% பிசினஸ். அப்ப மொத்த மார்க்கெட்ல 2.5% மார்க்கெட் மட்டும்தான் இன்னைக்கு வந்து மாருதி பவரால பிசினஸ் பண்ண முடியுது. 25 வருஷமா பிசினஸ்ல இருக்கேன்னு சொல்ற ஒரு கம்பெனியால வெறும் 2.5% தான் மார்க்கெட் ஷேரை வச்சிருக்க முடியுது அப்படின்னா இதை வந்து நான் பெருமையா நினைக்கல, 25 வருஷம் பிசினஸ் பண்ணணுங்கிறத பெருமையா நினைக்கல. அப்ப எனக்கு ஒரு நான் அடிக்கடி இப்ப சமீப கூட்டங்கள்ல சொல்றேன், 25 ஆண்டு காலங்கள்ல 21 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஒரு பிசினஸ் எப்படி பண்ணணும்னு கத்துக்கிட்டேன். அது வரைக்கும் வந்து ஒரு இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லான பிசினஸ் அப்படின்னு பார்க்கப்படுற இடத்துல கூட நிறைய இடங்கள்ல பெரும்பாலும் செல்ஃப் எம்ப்ளாய்டா டிராவல் பண்ணிருக்கோம், எனக்கு பிசினஸ்ல போக்கஸ் இல்லைங்கிறது வேற விஷயம் வச்சுக்கலாம், லிமிடெட் டைம் தான் பிசினஸ் இன்வெஸ்ட் பண்றேன், வெவ்வேறு பணிகள் இருக்கிறதுனால லிமிடெட் டைம்ல என்ன இல்லாம பிசினஸ் ஆப்ரேட் ஆச்சு. ஆனா அப்ப கூட இவ்வளவு பொட்டன்ஷியல் இருந்தும் வாய்ப்புகள் இருந்தும் அதை ஸ்ட்ரக்சர்டா போக்கஸ்டா ஸ்ட்ராட்டஜிக்கலா பண்ண விட்டுருக்கோம் அப்படிங்கறத நான் ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் நிறைய மாற்றங்களை ஆர்கனைசேஷன்ல கொண்டு வர ஆரம்பிச்சோம். அந்த வகையில எனக்கு மார்க்கெட் சைசிங்றது என்ன ஓப்பன் ஆச்சுன்னா, 1,850 கோடி ரூபா மார்க்கெட்ல 45 கோடி தான் பண்றேன், இந்த கோவிட் டைம்ல 5 கோடி ரூபா கூடுதலா என்னால எடுக்க முடியாதா,
45 கோடி ரூபாய் பிசினஸ் பண்றவங்களால ஒரு 5 கோடி ரூபாய் கூடுதலா எடுத்தா கூட 50 கோடி பண்ண யோசிச்சு பாருங்க. அப்ப 1850 கோடி ரூபாயில 45 கோடி ரூபாய் கழிச்சிங்கனாக்கா 1085 கோடி ரூபாய் மார்க்கெட் அவைலபிள். யாரோ ஒருத்தர் அந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க, யாரோ ஒருத்தர் பண்ணிட்டு இருக்க பிசினஸ்ல இருந்து 5 கோடி ரூபாய் பிசினஸ் எடுக்கிறதுக்கான கெபாசிட்டி நமக்கு இருந்தா கூட 50 கோடி ரூபாய் நம்ம பிசினஸ் பண்ணிடுவோம். இந்த வருஷம் இந்த வருஷமும் நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு பிளான் பண்ணுவோம். சொன்ன மாதிரியே போன வருஷத்தோட இந்த வருஷம் ஒரு 7-8% வந்து கூடுதலா டிஸ்பைட் ஆஃப் லாக்டவுன் கடந்த ஆண்டுல 7-8% கிட்டத்தட்ட 7.8% நம்ம க்ரோ ஆயிருக்கும் கம்பெனி. இதுக்கான பெரிய ஐ ஓப்பனரா இருந்தது இந்த மார்க்கெட் சைஸ்ங்கிற விஷயம் தான். அப்புறம் தான் அந்த 1085 கோடி ரூபாய் எந்த மார்க்கெட்ல இருக்கு, எந்த செக்மெண்ட்ல இருக்கு, எந்த செக்மெண்ட்டை இந்த வருஷம் நம்ம போக்கஸ் பண்ண போறோங்கிற விஷயம் யோசிக்க ஆரம்பிச்சோம். அந்த வகையில நீ நம்ம ஒத்தரும் இந்த நேரத்துல யோசிக்க வேண்டியதுன்றது உங்களோட மார்க்கெட் சைஸ் என்ன, அதுல உங்களோட பர்சன்டேஜ் எவ்வளவு இருக்கு, இவ்வளவுதான் பர்சன்டேஜ் இருக்கு அப்படின்னாக்கா அந்த பர்சன்டேஜ் இம்ப்ரூவ் பண்ண பாக்கி யாரோ ஒருத்தர் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மார்க்கெட் இல்லாம இல்ல, பிசினஸ் இல்லாம இல்ல, பிசினஸ் நடக்குது ஆனா அங்க நான் போய் பண்ணல. அப்ப நான் அந்த பிசினஸ் எடுக்க என்ன செய்யணுங்கிற கோணத்துல யோசிக்க ஆரம்பிச்சா இது எல்லாத்துக்குமான தீர்வா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த வகையில தெர் இஸ் கோயிங் டு பி அ பிரைட் ஃபியூச்சர் ஃபார் எவரி ஒன் ஆஃப் அஸ். இதை நான் வெறும் மோட்டிவேட்டிங் டாக்காவோ நான் ஒரு செயற்கையான வார்த்தைகளாவோ சொல்ல விரும்பலைங்க. நான் உணர்ந்த விஷயத்த சொல்றேங்க, இப்பயும் சொல்றேன். இந்த லாக்டவுனுக்கு அப்புறமும் டெஃபினட்டா தெர் இஸ் கோயிங் டு பி அ வெரி பிரைட் ஃபியூச்சர் ஃபார் பிசினஸ் பீப்புள். மேபி இந்த 4-5 மாசங்கள் சேலஞ்சிங் சுச்சுவேஷனா தான் இருக்கும், ஒரு டவுன் ட்ரெண்ட் இருக்கும், சிரமங்களை சாந்திதான் வருவோம். நான் இந்த நேரத்தை இந்த பிசினஸ் கம்மியா இருக்கக்கூடிய நேரத்தை 3-4 மாசம் கழிச்சு 6 மாசம் கழிச்சு பிசினஸ் வரும்போது நான் வெளியில நான் டேப் பண்ணாம இருக்கக்கூடிய மார்க்கெட்டை கூட டேப் பண்றதுக்கு என்னை எக்யூப் பண்ணிக்கக்கூடிய அளவுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபார்ம் பண்ணி வச்சிருந்தாக்கா இந்த பிசினஸ் டெஃபினட்டா சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியும். இது விஷயமா தான் நம்ம ஸ்ரீதர் நான் பண்ணிருந்தேன், ஆனந்த் இவங்க எல்லாருக்கிட்டையும் அடிக்கடி பேசிட்டே இருப்போம். இப்ப நம்ம வந்து நம்ம கேபிஎஃப் பிசினஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஏன் நம்ம பிசினஸ் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் பண்றதுக்கான நான் ஏற்கனவே கத்துக்கிட்ட விஷயங்கள் இல்ல நான் ஃபெயில் ஆகி தோத்த விஷயங்கள் தொடர்ந்து தோத்து திரும்ப விழுந்து எந்திரிக்கும் போது கத்துக்கிட்ட ஒரு சில விஷயங்கள். அப்ப விழும் போது எந்திரிக்க எது கை கொடுத்தது, நான் சொன்னா இல்லையா 21 காலங்கள் நான் பிசினஸ் வந்து வெறும் ஒரு ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டா ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லாம பண்ணிருக்கேன் 25 ஆண்டு காலத்துல. அப்ப எது எனக்கு ஒரு ஐ ஓப்பனிங்கா இருந்தது, அப்ப வெறும் செல்ஃப் எம்ப்ளாய்டா இல்லாம ஒரு பிசினஸ் பர்சனா வரதுக்கு என்ன செய்யணும். இன்னும் சொல்லணும்னா இந்த ப்ரோக்ராம் நோக்கம் அப்படிங்கிறது நீங்க இல்லாம பிசினஸ் எப்படி ஆப்ரேட் ஆகும். உதாரணத்துக்கு இப்ப நம்ம ஆபீஸ்ல நம்ம ஆர்கனைசேஷன்ல அங்கங்க சின்ன சின்ன சர்க்கிள்கள் சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் சின்ன ரொட்டீன் இஷ்யூஸ் இதெல்லாம் எல்லா ஆர்கனைசேஷன் இருக்கிறது நம்ம ஆர்கனைசேஷன் இருக்கும். ஆனா நான் 1 மாசம் ஆபீஸ் வரல அப்படின்னாலும் 1 மாசம் நான் வராதனால பிசினஸ் குறையவே குறையாது. பிசினஸ் நான் ஈவன் வெளிநாடுகள் போன போதும் சரிங்க, சென்னையில இருக்கும் போதும் சரி, ஒரு சில சமயம் ஆனந்தம் ஆக்டிவிட்டிஸ் தீவிரமா இருக்கும்போது 2-3 வாரம் எல்லாம் ஆபீஸ் பக்கமே வரமாட்டேங்க, 1 ஹவர் கூட வரமாட்டேன். ஆனா பிசினஸ் அப்படியே நடக்கும். இதுக்கான காரணம் நான் சக்சஸ்ஃபுல்லா பண்றேன்னு சொல்லல. அப்ப தெர் இஸ் சம் சிஸ்டம் சம் பீப்புள் ஒரு கடந்த 4-5 காலங்கள்ல ஒரு செட்டப்பை கிரியேட் பண்ண முடிஞ்சிருக்கு. அப்ப எனக்கா நான் விரும்பின விஷயத்த பண்றதுக்கு ஆனந்தம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் புடிச்சு பண்றேன். இப்ப நான் விரும்பின விஷயத்த பண்றதுக்கு நான் எனக்கு ஃபேமிலி பர்சனல் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை எது கொடுத்தா எனக்கு சந்தோஷமா இருக்கும் அதுக்கு நேரத்தை நம்மளால கொடுக்க முடியுதா. அப்ப காலையில ஆபீஸ் வந்தாக்கா வந்ததுல இருந்து ரொட்டீன் டே டு டே ஆபரேஷன் அன்னைக்கு என்ன பஞ்சாயத்து அன்னைக்கு என்ன செக் அன்னைக்கு ரொட்டீன் குள்ள என்ன இஷ்யூஸ் அப்படிங்கிறத மட்டும் பார்க்காம பெரிய கோணத்துல இருந்து பேர்டை வியூல நம்ம பாக்குறதுக்கு இன்னும் சொல்ல போனா நம்ம இல்லாம நம்ம பிசினஸ் தானே ஆப்ரேட் ஆகிறது. இன்னும் சொல்லணும்னா நம்ம எதுல இன்வால்வ் ஆகணும். இப்ப சில நிமிஷத்துக்கு முன்னாடி கூட நான் ஆபீஸ் தான் இருக்கேங்க, எங்க டீம் வந்து ஒரு சர்வீஸ் டீம் கூட ரிவியூ இருக்கும். சர்வீஸ்ல ஒரு சில எஸ்கலேஷன் வந்தது, என்னோட சர்வீஸ் மேனேஜர் என் பக்கத்துல தான் இருக்காரு, இப்ப ஆபீஸ் தான் உட்காந்துருக்கும். எனக்கு வந்து என்னோட சர்வீஸ் இன்சார்ஜும் என்னோட சர்வீஸ் கோஆர்டினேட்டரும் என் பக்கத்துல இருக்காங்க, அவங்ககிட்ட தான் சொல்லிட்டு இருந்தேன் இந்த இஷ்யூ நான் இன்வால்வ் ஆயிருக்க கூடாது, இவ்வளவு நாளா இன்வால்வ் ஆகல, இப்ப ஏன் இன்வால்வ் ஆக வச்சிருக்கேன், எங்க ப்ராப்ளம் இருக்கு, எங்க சேலஞ்ச் இருக்குன்னு பாருங்க, அதை எடுத்து எழுதுங்க, மண்டேல இருந்து இல்லாம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு ஹேண்ட் ஹோல்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி டவுன் இருக்கும், அப்பப்ப டவுன் இருக்கும், திரும்ப எந்திரிப்போம். ஆனா நான் இன்னும் கடைசி நான் 10 நாள் ஆபீஸ்க்கு வரலங்க, லாக்டவுனுக்கு அப்புறம் நான் ஆபீஸ்க்கே வரல, இன்னைக்கு தான் வரேன். ஆனா நான் வராதனால எந்த பாதிப்பும் இல்லை. இப்போ ஒரு ப்ராப்பர் சிஸ்டம் நம்ம இல்லாம ஆபீஸ் ஆப்ரேட் ஆகிறது. இப்ப இந்த லாக்டவுன் டைம்ல 2 மாசம் கொரோனா வேற வேறு ஆக்டிவிட்டியில இருந்தோம். ஆனா எனக்கு பிடிச்ச விஷயம் அதை பண்றேன், எனக்கு பிடிச்ச விஷயத்த பண்றதுக்கு என்னோட பர்சனலா நான் ஃபேமிலிக்கோ பர்சனலுக்கோ ஒரு டைம் கொடுக்கணும்னு நினைக்கும் போது அதுக்கு வந்து நான் உள்ள வந்தாதான் பிசினஸ் நடக்கும், இல்லாட்டி நடக்காதுன்னா பிடிச்ச விஷயங்களை பண்ணவே முடியாது. அப்ப நம்மளுடைய மகிழ்ச்சி நம்ம நேரம் ஃபேமிலி எல்லாத்தையும் தொலைச்சிட்டு சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம், எதுவுமே இல்லை. அப்ப நம்ம பர்சனலா பிடிச்ச வாழ்க்கையும் வாழணும்னா நீங்க இல்லாம பிசினஸ் ஆப்ரேட் ஆகணும். நீங்க இல்லாம பிசினஸ் ஆப்ரேட் ஆகணும்னா என்னெல்லாம் செய்யலாம், எப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் பண்ணா இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற விஷயங்கள தொடர்ந்து ஒரு கேபிஎஃப்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஒரு ஸ்ட்ரக்சர்டு ப்ரோக்ராமா எடுத்துட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஸ்ரீதரனை உட்பட அந்த டீம் கிட்ட பேசிட்டு இருக்கோம். அதை டேட்டை நீங்களே ஸ்ரீதரனை நீங்களே அனௌன்ஸ் பண்ணுங்கன்னு சொன்னேன்.
மேபி வாரத்துக்கு ஒரு நாள் ஒரு 2 hours 2.5 hours மாதிரி கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 hours டென்டேட்டிவா இருக்கும். ஒரு ஆன்லைன்ல இப்போதைக்கு ஆரம்பிக்கலாம். நார்மாலிட்டி வந்ததுக்கு அப்புறம் அதை நேரா கூட பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. பண்ணி கூட சொல்லிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி டைரக்டா கூட பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதை நீங்க முடிவு பண்ணுங்க. ஐ எம் வில்லிங்க இந்த ப்ரோக்ராம் வந்து நான் ஒரு பிசினஸ் ஓனரா நம்ம இல்லாமலே பிசினஸ் ஆப்ரேட் ஆகிறதுக்கு என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் தேவைப்படும், அந்த ஸ்ட்ராட்டஜி அரை பண்ணி நம்ம இல்லாமலே என்ன நம்ம போய் ரிட்டையர்ட் லைஃப் அனுபவிக்கிறது இல்லை, அது இல்ல நம்ம பிசினஸ்ல போக்கஸ்டா இருக்கணும்னா நம்ம வேலை ரொட்டீன் டே டு டேல இருக்கக்கூடாது. நம்ம வேலை 1 வருஷத்துக்கு அப்புறம், 2 வருஷத்துக்கு அப்புறம், 5 வருஷத்துக்கு அப்புறம் என் கம்பெனி எங்க இருக்குமோ அதுக்கான வேலைகள் எல்லாத்தையும் நம்ம பண்ணிட்டே இருக்கலாம். நம்ம நெட்ஒர்க் பண்ணலாம், ஸ்ட்ராட்டஜி ரிலேட்டட் ஒர்க் பண்ணலாம், ரொட்டீன் டே டு டே ஆப்ரேஷன்ல நம்ம இன்வால்வ் ஆகாம நம்ம கவனம் வந்து பிசினஸ் உடைய வளர்ச்சிக்கு இருக்கிறதுக்கு என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார்ம் பண்ணி ஆப்ரேஷன்ஸ் செட் பண்ணலாம் நம்ம சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியும் அப்படிங்கறத நான் கத்துக்கிட்டேன். ஈவன் கத்துக்கிட்டதன்றது தோத்து போனேன், திரும்ப திரும்ப தோத்து எந்திரிக்கும் போது எது எந்திரிக்க கை கொடுத்தது அப்படிங்கிற விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா இது இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த ப்ரோக்ராம் டிசைன் பண்ணணும் ஆசைப்பட்டோம். இப்போ ஒரு 2 hours 2 மணி நேரம் ஒரு ஒரு 4 வாரமோ 5 வாரமோ இந்த ப்ரோக்ராம் முதல்ல ஆரம்பிக்கலாம். அப்புறம் தேவைக்கேற்றபடி தேவைன்னா மாத்திக்கலாம் அப்படிங்கறது அது நோக்கம். ஓவர் டு ஸ்ரீதர்னா நானும் தானே. தேங்க்யூ.